ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க ரெக்கார்டிங் பண்ணியாச்சு, லைவ் Facebook லைவ் போடுறோம். அனைவருக்கும் வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நட்பொருள் குவிதல் வேண்டும், நலமெல்லாம் பெருக வேண்டும். கற்புக மூர்த்தி இறைவர் களஞ்சிய தற்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்டோம். இது கவியரசு அவர்களுடைய இந்த வரிகளோடு தொங்குவதில் பெருமிக்கொள்ளிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அண்ணன் திரு மதி அவர்கள் வரவேற்பை அடைவார். பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரைமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மொன்றுந்தா. ஓம் நமச்சிவாய. அருமைக்கும் அன்புக்குரிய இங்கிலாந்து நகர பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இணையதளத்தின் மூலம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் அல்லது காணப்போகும் ரசிக உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இரண்டு சங்கங்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமில்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக வாழ்த்து செய்தி அனுப்பி தந்த கவிஞரசு கண்ணதாசன் அவர்களின் மகன் திரு காந்தி கண்ணதாசன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்றவிருக்கும் தமிழ் செம்மல் டாக்டர் திரு ஏ எல் மீனாட்சி சுந்தரம் அவர்களை, முத்து முத்தான நிகழ்ச்சிகளை கொத்தாக வார வாரம் வழங்கி கொண்டிருக்கின்ற லண்டன் நகரத்தார் சங்கம் மற்றும் யுகே நகரத்தார் சங்க நிர்வாக உறுப்பினர்களை அவர்களின் சார்பாகவும் எல்லோரையும் வரவேற்று இரு சங்கங்களின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது டாக்டர் ஏ எல் மீனாட்சி சுந்தரம் சிறப்புரையாற்றவிருக்கும் கண்ணதாசனும் தமிழும் என்ற சிறப்பு சொற்பொழிவாகும். கவிஞர் கண்ணதாசன் நகரத்தார் சமூகத்தில் பிறந்து பிறவி கவிஞராகவே பிறந்து நமது சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏன் தமிழுக்குமே பெருமை சேர்த்த ஒரு கவியரசு. அவர் 5000 மேற்பட்ட திரை செய்பாடல்கள், 6000 மேற்பட்ட கவிதைகள், 232 மேலான நூல்களை எழுதிய தமிழுக்கு பெருமை சேர்த்த கவியரசு. அப்படிப்பட்ட நமது நகரத்தார் குலத்தில் பெருமை சேர்த்த ஒருவரை பற்றி வேறொரு நகரத்தார் அண்ணன் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அதை பற்றி பேசுவது அதுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகும். அதை கேட்டு மகிழ்வடைய இருக்கின்றோம். அந்த காலத்தில் சொல்வார்கள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று. ஆனால் புதுசாக நம்ம சொல்றதுன்னா டாக்டர் ஏ எல் மீனாட்சி சுந்தரத்தின் ஸ்டெதாஸ்கோப் கூட கண்ணதாசின் கவிதைகளையே துடித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் அவர்களை அண்ணன் மீனாட்சி சுந்தரம் சுவாசிப்பவர், நேசிப்பவர். அதே நேரம் லண்டன் நகரத்தார் சங்க நிறுவனர் அமரர் திரு என் தியாகராஜன் அவர்கள் கவியரசு கண்ணதாசனின் மாபெரும் ரசிகர் என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இரு சங்கங்களும் இணைந்து வழங்குவது அவர்களுக்கு அது பெருமை செய்வதாகவே இருக்கும். நண்பர்களே, அடுத்தடுத்த வாரங்களில் உன்னதமான நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க மறந்து விடாதீர்கள். உதாரணத்திற்கு அடுத்த வாரம் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வு, அதற்கடுத்து சுகி சிவம் அவர்களின் பேச்சு, லேனா தமிழ்வாணன் அவர்களின் பேச்சு, இப்படி ஒவ்வொரு வாரமும் இப்போது அடுத்தடுத்தாக வந்து கொண்டிருந்தாலும் இனி வரும் வாரங்களில் இரு வாரங்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதங்களுக்கு ஒரு முறையோ தொடர்ந்து இரு சங்கங்களும் இணைந்து நல்ல பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தர தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தயவு செய்து அதை கண்டுகளிக்க தயாராக இருங்கள். ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக தவிக்கின்ற கஷ்டப்படுகின்ற நகரத்தார் மற்றும் பிற சமூகத்தினருக்காக இரு சங்கங்களும் இணைந்து நிதி திரட்டி அதில் ஒரு பகுதியை நமது ஊர்கள் நமது செட்டிநாட்டு பகுதிக்கு அனுப்பி அங்குள்ள இளைஞர் நற்பணிமனை மன்றம் மூலமாகவும் மற்ற வேற சங்க நகரத்தார் காசி நகரத்தார் சங்கம் போன்ற சங்கங்களின் மூலமாகவும் ஏற்கனவே இந்த மாதிரி முயற்சிகள் வந்து வட அமெரிக்க தமிழ்ச் சங்கம் எல்லாம் செய்து அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு 750 ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை பொருள், அரிசி போன்ற பொருள்களை கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை போல செய்யலாம் என்று திட்டமிட்டு இரு சங்கங்களும் இணைந்து ஒரு நிதி திரட்டுவதற்காக ஒரு கிரவுட் ஃபண்டிங் லிங்கை நமது வாட்ஸ்அப் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள். இதுவரை 31 நல்ல உள்ளங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி இருக்கின்றனர். அவர்களுக்கும்
இனி வழங்கவிருக்கும் வாரி வழங்கவிருக்கும் என்ன சொன்னால் கொடுத்து கொடுத்து சிறந்த சிவந்த கைகளை கொண்டவர்கள் நாம். இனி வழங்கவிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் முன்னமே நன்றி தெரிவித்துக் கொள் அட்வான்ஸா நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு செய்து உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஒன்று சொல்லிக்கொள்ள உண்மையை பேச்ச முடிக்கிறதுக்கு முன்பு மீனாட்சி சுந்தரம் என்று சொன்னாலே தமிழில் புலமை இயற்கையாக வந்துவிடும் என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு ஐயா சோசோமி ஐயா அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு மீனாட்சி சுந்தரம் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்போது அண்ணன் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லி பல பேர்களை நம்ம சொல்ல உதாரணத்துக்கு சொல்லலாம். அதனால அவங்களுடைய பேச்ச அதிக நேரம் உங்களை எல்லாம் காக்க வச்சு கேட்கறதுக்கு காக்க வைக்காமல் இப்போது இறைவணக்கம் பாட எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்து கலந்து கொண்டதுக்கு எல்லாரும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இறைவணக்கம் பாட இப்போது ஷாலு மாணிக்கத்தை நான் அழைக்கின்றேன். நன்றி வணக்கம். அது மாத்திரம் வாய்ப்பு கொடுத்த சங்க உறுப்பினர்களுக்கு சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி வணக்கம். My name is Charlotte. Our native place is Valayapati. I'm in year 5. We live in such a courtyard, Birmingham. Irai Vanakkam. Gajananam Bhutaganadidasevitam Kapitta Jambupala Sarabakshitam Umasutam Shokavinashakaranam Namami Vigneshwara Padapankajam Vikneshaṁ bhajare mānasa vignaharam bhajare Vikneshaṁ bhajare mānasa vignaharam bhajare Vigna koti harana vimala gajanana Vigna koti harana vimala gajanana Vikneshwaramam Palaya Devam Vigneshwaramam Palaya Devam Vignesham Bhajare Manasa Vignaharam Bhajare. Thank you. Enjoy the rest of the meeting. Mika Nandri. மிக்க நன்றி ஷாலு. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஈரான் நாட்டு இலக்கிய செமல் மாமேதை உமர் கயாம் அவர்களின் படைப்பை தழுவி கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் எவ்வளவு உண்மை இந்த வார்த்தைகளில். கவியரசர் மறைந்து 39 வருடம் கழித்து நேற்று அவரின் 93வது பிறந்த நாளை தமிழ் உள்ளங்கள் அனைவரும் கொண்டாடி உள்ள நிலையில் இன்று அவருக்காகவும் அவரின் தமிழுக்காகவும் நாம் அனைவரும் உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உள்ளோம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக கவியரசரின் புதல்வர் திரு காந்தி கண்ணதாசன் அவர்கள் நம்முடன் இணைய உள்ளார். அன்னாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் பிறந்த காலத்திற்கு பிறகு வாழ்ந்த தமிழ் அறிஞர்களில் நான் மிகவும் மதிப்பவர் வணங்குபவர் கவிஞர் வாலி அவர்கள். அவரிடம் ஒரு முறை பட்டப்பெயருக்கு புகழ்பெற்ற தமிழ் திணிவாவில் நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் கவிஞர் வாலி என்று மட்டும் மிகைப்படுத்தாமல் கூறுவதில் திருப்தி அடைகிறீர்கள் என்று வினவியிருக்கிறார்கள். அதற்கு அவர், கவியரசர் கண்ணதாசன் முன்பு கடைவிரித்து அவர் வாயால் நீ ஒரு நல்ல கவிஞன் என்று பாராட்டப்பட்டதே நான் பெற்ற மிகப்பெரிய பட்டம் என்றாராம். இது செவி வழியாக நான் கேள்வியுற்ற ஒரு செய்தி. கவியரசரின் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற வார்த்தைகளை வேத வாக்காக்கி வாழ்ந்த கவிஞர் வாலி 1981 கவியரசர் மறைந்தபோது எழுதிய வரிகள் எழுத படிக்க தெரியாதவர்களில் யமனும் ஒருவன் ஒரு அழகிய புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்பது. ஆம், அந்த அழகிய கவிதை புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களை அலசி பார்ப்பதே இந்த நிகழ்ச்சி. ஆனால் அதை அலசி பார்ப்பதற்கு அதிலுள்ள சில சுவையான செய்திகளை நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள ஒரு கண்ணதாசனின் தாசன் நமக்கு வேண்டுமல்லவா? அதையும் கண்ணதாசனின் வரிகளே எங்களுக்கு கோடிட்டு காட்டியது.
மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற கவியரசரின் வரிகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சிறுகூடல் பட்டி சிங்கத்தின் புகழை என்றும் பாடும் ராங்கியம் தந்த தங்கம். மயக்கமா கலக்கமா என்ற மன்னவன் கேள்வியை வேள்வியாய் தன் பணியில் நிதம் கேட்கும் மயக்கவியல் மருத்துவர். அன்று பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என்றோம். இன்று புதுக்கோட்டை தனில் தோன்றி தஞ்சை நகர்கண்டு தழைத்த தமிழ் செம்மலே என்போம். ஆம், உன்னை அறிந்தாள், நீ உன்னை அறிந்தாள் என்ற அந்த உத்தமனின் வார்த்தைக்கு ஏற்ப தன்னை அறிந்து தமிழகமும் தன்னை அறியச் செய்த தமிழ்ச் செம்மல் விருது பெற்ற முதல் மருத்துவர் நம்முடைய டாக்டர் ஏ எல் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அறுவை சிகிச்சை செயலாற்ற மயக்கம் தந்து உடல் வழி போக்குபவர். தமிழனின் சிந்தை செயலாற்ற கண்ணதாசன் கொண்டு மன வழி போக்குபவர். அணுக்ஷணமும் கவியரசர் செய்ததோ விலைமதிப்பில்லா கவி பிரசவம். அணுதினமும் இவர் செய்வதோ வழியில்லா சுகப்பிரசவம். வேளையில் சாதுரியம், விளையாட்டில் சதுரங்கம், வீக்கெண்டில் கருத்தரங்கம் என்று கவியரசர் போலவே நொடிப்பொழுதும் நிற்காமல் சுழன்று கொண்டு இருப்பவர். நான் தொடக்கத்தில் கூறிய இரு வரிகளை இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விழைகிறேன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இந்த வரிகளை கவியரசர் தன் வாழ்நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எழுதியது 1963 ரத்த திலகம் என்ற அந்த படம் செப்டம்பர் 1963 வெளிவந்தது. அப்படி என்றால் கவியரசர் எப்படியும் இந்த பாடலை 1963 தான் எழுதியிருப்பார் என்பது என்னுடைய யூகம். அந்த தீர்க்கதரிசியின் வரிகளுக்கு ஏற்ப நிரந்தரமாக அவர் புகழ் பாடும் பலரில் நம் நகரத்தார் சமூகத்தில் அதே 1963 ராங்கியத்தில் பிறந்தவர் அண்ணன் டாக்டர் ஏ எல் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். புதுக்கோட்டையில் அரசு பள்ளிகளில் பள்ளி படிப்பை முடித்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் 1986 மருத்துவ பட்டம் பெற்றவர். பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியிலும் தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலும் மேற்படிப்பு முடித்தவர். அடைக்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கிய இவரது பணி பின்பு பட்டுக்கோட்டையில் தொடர்ந்தது. கல்வி பணியாற்ற 1994 தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்து பின்பு திருநெல்வேலி மற்றும் தஞ்சை கல்லூரிகளில் பேராசிரியராக தொடர்ந்தார். 2013 முதல் முறையாக தேனி மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்று இவர் தொடர்ந்தது ஸ்டான்லி, திருவாரூர் கடந்து தற்பொழுது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக உள்ளார். மருத்துவ துறையில் இவர் ஆற்றியுள்ள சாதனைகள் பல. திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்காக மயக்கம் அளிப்பது தொடங்கி பெயின்லெஸ் லேபர், கண்டினியூஸ் எபிடுரல் அனல்ஜீசியா, பேஷண்ட் கண்ட்ரோல்டு அனல்ஜீசியா, சென்ட்ரல் வேனஸ் கேனுலேஷன் போன்ற பல மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்திய பெருமைக்குரியவர். மருத்துவத் துறையில் பல பட்டங்களும் பெற்று பொறுப்புகளும் வகித்த இவர் தமிழுக்கும் கண்ணதாசனுக்கும் ஆற்றும் துண்டு தன்னிகரற்றது. 2006 சுரதா விருது, 2007 பாரதிதாசன் விருது, 2009 கண்ணதாசன் கவிக்குயில் விருது, 2009 மீண்டும் அப்பையார் விருது, 2010 கண்ணதாசன் புகழ்காவலர் விருது, 2014 இசைஞானி இளையராஜாவின் பொற்கரங்களால் கண்ணதாசன் அறக்கட்டளை வழங்கிய கண்ணதாசன் விருது என்று தமிழுக்காக இவர் பெற்ற விருதுகள் பல. இதனுடன் சேர்ந்து தன் துறை சார்ந்த மருத்துவ மாமணி விருது, சிறந்த ஆசிரியர் விருதுகளையும் பெற்றுள்ளார். இவற்றுக்கெல்லாம் மணி மகுடமாக 2016 தன் தமிழ் சேவைக்காக தமிழ் செம்மல் விருது பெற்றவர் இவர். இந்த விருதை தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் வழங்கியுள்ளார்கள். கண்ணதாசன் பற்றி இவர் ஆற்றிய உரைகள் பல. இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் சேர்த்து 1000 மேடைகளுக்கு மேல் பேசியுள்ளார். கண்ணதாசனின் மறு உருவமும் மனசாட்சியுமான மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் ஐயா தலைமையில் கண்ணதாசன் பிறந்த நாள் விழாவில் உரையாற்றிய சிறப்பையும் பெற்றவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட அண்ணன் டாக்டர் ஏ எல் மீனாட்சி சுந்தரம் அவர்களை நற்சாந்துபட்டி தனை சார்ந்து UK மற்றும் லண்டன் நகரத்தார் சங்கங்களை சேர்ந்து மான்செஸ்டர் வாழ் இந்த இழுப்பக்குடி இளையவன் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் சொற்பொழிவை தூங்குவதற்கு முன்பாக கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் புதல்வரும் எங்கள் சங்க நிர்வாகிகளின் உற்ற நண்பருமான திரு காந்தி கண்ணதாசன் ஒரு சில வார்த்தைகள் நமக்காக. அனைவருக்கும் வணக்கம்.
யுகே நகரத்தார் சங்கமும் லண்டன் நகரத்தார் சங்கமும் இணைந்து கண்ணதாசனும் தமிழும் என்ற இந்த ஒரு அருமையான நிகழ்வை காணொலி மூலம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் குடும்பத்தின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் அவர்களுக்கு லண்டனிலே மிக அதிக நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு முறை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் லண்டன் போவதற்காக ஒரு பாடல் எழுதித்தர முடியுமா முருகன் கோயிலை பற்றி என்றார். உடனே கவியரசர் அவர்கள் தொலைபேசியிலே தான் கேட்டார். ஏர்போர்ட்ல இருந்து அவர் கேட்கிறாரு, அப்பா வீட்டுல இருக்கிறாங்க, பேனா பேப்பர் இருக்கா எடுங்கன்னாரு. கடகடன் போன்ல டிக்டேட் பண்ணது, கடல் கடந்தான் நீங்கள் தமிழன், அங்கும் கத்தூர தீபம் கண்டான் நீங்கள் இறைவன் இந்த பாடல். ஆக அந்த அளவுக்கு லண்டனோடு அப்பாவுக்கு ஒரு நல்ல நெருக்கம் இருந்திருக்கிறது. அண்ணன் டாக்டர் மீனாட்சுந்தரம் அவர்கள் கவியரசரை பற்றி மிக சிறப்பாக பேசக்கூடியவர். ஒன்று, திரைப்பட பாடல்கள். இரண்டாவது, கவிதைகள். மூன்றாவது, அவருடைய கட்டுரைகள். மூன்றையுமே அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக ஆய்வு செய்கின்ற அளவிலே அவற்றை படித்து ஆழ்ந்து உள்வாங்கி அதை இது போன்ற நிகழ்வுகளிலே கவியரசரை பற்றி பேசுகிற பொழுது மக்களுக்கு தருகிறார்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நகைச்சுவையாக கொண்டு போய் சேர்ப்பதுதான். நகைச்சுவையோடு சேர்கிற பொழுதுதான் அது மக்கள் மனதிலே பதிகிறது. ஆகவே இந்த யுத்தியையும் டாக்டர் அவர்கள் மிக சிறப்பாக கடைபிடித்திருக்கிறார்கள். அவருக்கு ஏராளமான பணிகள் இருந்தாலும் கவியரசர் மீது வைத்திருக்கின்ற அன்பு காரணமாகவும், நகரத்தார் சங்கங்கள் மீதும் நகரத்தார் மக்கள் மீதும் அவர் வைத்திருக்கின்ற அன்பு காரணமாகவும் நேரம் ஒதுக்கியே உங்களுக்கு இந்த நிகழ்வினை நடத்தி தருகிறார். ஆகவே யுகே நகரத்தார் சங்கத்திற்கும் லண்டன் நகரத்தார் சங்கத்திற்கும் டாக்டர் அவர்களுக்கும் இந்நிகழ்விலே பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கவியரசர் கண்ணதாசன் குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் திரு மீனாட்சுந்தரம் அவர்கள் கவியரசரை பற்றி கண்ணதாசனும் தமிழும் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். முதலில் இந்த நிகழ்வுக்கான நோக்கமே ஒரு மிகச்சிறந்த நோக்கம். தமிழையும் இந்து மதத்தையும் கருணையோடு போற்றி காட்டி வளர்த்தது நகரத்தார் சமூகம். தேவைகள் ஏற்படுகிற பொழுது இந்த நகரத்தார் சமூகமே மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு உதவி இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற கொரோனா பாதிப்பாளர்களுக்கு உதவுகின்ற வகையிலே இந்த காணொலி நிகழ்வை நகரத்தார்கள் லண்டன் நகரிலே இணைந்து நடத்துகிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நீங்கள் அனைவரும் பங்கு கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். கவியரசர் தன் வாழ்நாள் முழுக்க பிறருக்காகவே வாழ்ந்தவர். தன்னுடைய தமிழாலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆகவே கண்ணதாசனும் தமிழும் என்கிற தலைப்பிலே டாக்டர் அவர்கள் பேச நீங்கள் அனைவரும் கலந்துரையாடப் போகிறீர்கள். ஒரு நல்ல விஷயத்திற்காக, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுகின்றதற்காக உங்களது பங்கு மிகப்பெரிய பங்கு. உங்களுடன் இணைந்து நானும் இந்த ஒரு சிறு நிகழ்வில் பங்கு கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்றும், கவியரசர் புகழை மேலும் மேலும் உங்களை போன்ற ரசிகர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணா, நீங்க இப்ப தொடங்கலாம் பேசலாமா? தொடங்கலாங்க. அனைவருக்கும்
வணக்கம். லண்டன் நகரத்தார் சங்கமும் யுகே நகரத்தார் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் ஒரு மருத்துவனை தமிழ் பேச அழைத்தமைக்காக முதலில் எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ கண்ணதாசன் மேடைகளை நான் கண்டிருந்தாலும் கண்ணதாசனும் தமிழும் என்ற ஒரு தலைப்பினை முதன் முதலாக லண்டன் நகரத்தார்கள்தான் தந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் எத்தனையோ கவிஞர்கள் கவிதை எழுதினாலும், திரைக்கவிஞர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் எத்தனை பேர் எழுதினாலும், கண்ணதாசன் எந்த வகையில் தனித்துவமாக விளங்கினார் என்பதற்கு அவருடைய தமிழ் அறிவுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏனால் ஒவ்வொரு பாடலிலும் அவர் தமிழை கையாண்ட விதம், திரைப்பட பாடல்களையும் இலக்கியத்தில் உயர்த்திய விதம் அனைவரையும் கவரும் வண்ணம் அமைந்திருக்கிறது. அதனால்தான் கண்ணதாசன் இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் நமது உள்ளத்தில் இன்றும் நீங்காது இருக்கின்றார். அந்த வகையில் கண்ணதாசனை பல வகைகளில் ஆய்வு செய்யும் விதமாக தமிழ் கண்ணதாசன் என்று நீங்கள் கொடுத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியினை தருகிறது. அதுவும் அவர் புதல்வர் காந்தி கண்ணதாசன் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார். என்னை தொடர்பு கொண்ட டாக்டர் நாச்சியப்பன் அவரும் ஒரு மயக்க மருத்துவர், நானும் ஒரு மயக்க மருத்துவன் என்பதால் எளிதில் அவரால் தொடர்பு கொள்ள முடிந்தது. இங்கு பேசிய திரு பழனியப்பன் சுந்தரம் மதி அவர்களின் உரையினை கேட்டபின் நீங்களே கண்ணதாசனை பற்றி அழகாக பேசுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருகிறது. என்னுடைய ஸ்டெதஸ்கோப் கவி பாடுகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ராங்கியத்திலிருந்து புறப்பட்ட இந்த மருத்துவன் ஒரு சிறுகுடல்பட்டி வாழ்ந்த கண்ணதாசனை எந்த அளவிற்கு தமிழோடு இணைத்து கொண்டு போக முடியும் என்பது எனக்கு ஐயமாக இருக்கிறது. அதுவும் வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் இந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு இருந்து ஒரு சங்கமாக இணைந்து கண்ணதாசனை கொண்டாடுவது என்பது மிகச் சிறப்பு. இப்பொழுது நான் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகின்றேன். நான் மணிகாட்டியை நான் இப்பொழுது ஆன் செய்திருக்கிறேன். அதனால் குறித்த நேரத்தில் நான் முடித்து விடுவேன் என்பதை உங்களுக்கு முதலில் உத்தரவாதமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாசனும் தமிழும் என்று நீங்கள் தலைப்பு கொடுத்ததனால் கண்ணதாசனை எந்த வகையில் ஆராயலாம் என்று நான் நினைத்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது பலவிதமாக ஹாப்பசாட் என்று சொல்வார்களே, இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவனுடைய தமிழ் எந்த அளவிற்கு விளையாடியது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஸோ முதலில் நான் எப்படி துவங்கலாம் என்று நினைக்கிறேன் என்றால், கண்ணதாசனுடைய தமிழ் திரைப்பட பாடல்களில் இருந்தது போக அவர் வெளியில் கவியரங்கங்களில் கவிதை பாடும் போது தமிழை வாழ்த்தி பாடுவதாக அமைந்த கவிதைகள் அவருடைய தமிழ் பற்றையும், தமிழை எந்த அளவிற்கு அவர் நேசித்திருக்கிறார், தமிழோடு விளையாடி இருக்கிறார், ஒரு உற்ற நண்பனோடு பேசுவது போல் அவர் தமிழோடு பேசி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு முதலில் காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையில் அவர் எழுதிய ஒரு பாடலை சொல்கின்றேன். ஆயர்கை புல்லாங்குழலில் அமைந்தெழுந்து தாயர்கை வளையலிலும் சலங்கையிலும் குடிபுகுந்து கோவில்மணி ஓசையிலே குளித்தெழுந்து பூஞ்சிட்டு போல்வான் புறத்தே பறந்து வந்து அப்பனுக்கு கணக்காகி ஆட்சியர்க்கு பாட்டாகி ஒப்பரிய தாயார்க்கு ஒப்பாரி கலையாகி தப்பி பிறந்து வந்த தங்கமென தாயுரைத்த இப்பாவி கவிமகனை ஈந்தெடுத்த செந்தமிழே அப்படிங்கிறார். இதுல நான் பாக்குறேன் அவர் செந்தமிழ கொண்டு வர்றாரு. அதுல எப்படி சொல்றாரு, அப்பனுக்கு கணக்காகி ஆட்சியர்க்கு பாட்டாகி என்று சொல்வதை தான் வாழ்ந்த செட்டிநாட்டு பகுதியில் உள்ள வழக்கத்தை அவர் தமிழோடு இணைத்திருக்கிறார். அப்படி மட்டும் அவரை சொல்லல, ரொம்ப உருக்கமா கொண்டு போறாரு. எந்த அளவுக்கு தமிழோடு அவர் நெருக்கமாக இருந்தாருன்னா, இன்னொரு வார்த்தை சொன்னாரு, வாயுடையார்க்கெல்லாம் வார்த்தை தரும் வண்டமிழே, சேயுடையார் வீட்டில் செழித்து வரும் செந்தமிழே, நேய கலவி மயக்கத்தில் மாய விழிக்காரி முத்தமிடும் வேளையிலும் மூழ்கி தனை மறந்து சத்தமிடும் வேளையிலும் சங்குளிக்கும் எந்தமிழே அப்படின்னு தமிழை எங்க கொண்டு போய் வைக்கிறாரு. ஒரு நெருக்கமாக ஒரு காதலில் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட அவர் கண்ணதாசன் அந்த தமிழை பார்க்கிறார். இன்னொன்னு எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, நம்ம காங்கியா சாங்கியா டான்னு நம்ம தமிழ்ல நம்ம சொல்லுவோம், அதை கண்ணதாசன் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த காங்கிற எழுத்து அடக்க ஒடுக்கமாக எங்கேயும் நீட்டாம இருக்கு. அதனால அவர் என்னன்னா, அது வந்து ஒரு கன்னிப்பெண் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான், அடக்க ஒடுக்கமாக்க.
ஞாங்கிறது பலவில வலைசலோட இருக்குது அந்த ஞாங்கிற எழுத்து. அது வந்து காலையில உடற்பயிற்சி பண்ணுகிற ஒரு இளைஞனை போல் பல வழியாக அவன் மாற்றிக்கொண்டிருப்பான் உடல் அமைப்பை. அதனால அந்த ஞா வந்து அந்த உடற்பயிற்சி செய்யற மாதிரி இருந்துதான். அதே மாதிரி சண்டை போடும்போது கத்தியை நீட்டுவாங்கல்ல, அது வந்து ச மாதிரி இருந்துதான். அந்த ச அப்படிங்கிறது வந்து கத்தியை நீட்டுற மாதிரி. டாங்கிறது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குளிப்பாட்டும் போது காலை நீட்டி அதில் குழந்தையை குப்புற போட்டு தட்டுவது குளிப்பாட்டுவது, அது டாங்கிறத அவர் அப்படி பார்த்துருக்காரு. ஒரு ஒரு தமிழ் மொழியை இந்த அளவிற்கு நேசித்து பார்த்தவன் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும். அவர் எப்படி சொல்றாரு, கன்னிப்பெண் அமர்ந்தது போல் காவாகி, காலையிலே உடல் பயிலும் இளைஞன் போல் ஞாவாகி, சமர்களத்து வாழ்வோல் சாவாகி, சேய் துயில தாய் விரித்த மடிபோல் டாவாகி அப்படின்னு சொல்றாரு. எழுத்து இவர்கள் நேசித்தவர் எத்தனை காப்பியங்கள் தமிழில் இருக்கின்றன என்றும் சொல்றாரு. முப்பாலுக்கு அப்பால் ஓர் பொருளும் இல்லை, மூவாத சிலம்பின்றி கூத்தும் இல்லை, தப்பாது புறமல்லால் வீரமில்லை, தளிர்போலும் அகமல்லால் காதல் இல்லை. எந்த அளவுக்கு சொல்றார் பாருங்க, முப்பாலுக்கு அப்பால் திருக்குறளுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். திருக்குறள் தான் அல்டிமேட்டுங்கிறார். முப்பாலுக்கு அப்பால் ஓர் பொருளும் இல்லை, மூவாத சிலம்பன்றி கூத்தும் இல்லை. நாட்டிய நாடகம் என்றால் அது சிலப்பதிகாரமாகத்தான் இருக்க முடியும். கண்ணகியை போற்றுகின்ற ஒரு காவியம் என்பதையும் மூவாத சிலம்பின்றி கூத்தும் இல்லை, புறநானூறு வீரத்துக்கு அகநானூறு காதலுக்கு தப்பாது புறமல்லால் வீரமில்லை, தளிர்போலும் அகமல்லால் காதல் இல்லை, செப்பாயி சிலையா செப்பாயி சிலை போல வேர்கொண்டு திறங்கொண்ட தமிழை தவிர வேறு மொழியே இல்லை, இருக்கின்றது என்று சொல்வான் தாய் பெண்ணே இல்லைங்கிறார். தமிழை விட உயர்ந்தது என்று சொல்லுவனுடைய தாயை திட்டுகின்ற அளவிற்கு தமிழை நேசித்தவர் என்று சொல்லுகின்றவன் தாய் பெண்ணே இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. இன்னொன்னும் அவர் தமிழால் எப்படி வாழ்கிறேன் என்பதை ஒரு சின்ன திருக்குறள் மாதிரி சொன்னார். கண்ணன் என்னை கவியாய் சமைத்தது வண்ண தமிழால் வாழ்ந்திடுமாறே அப்படின்னு ஒரு சின்னதா, கண்ணன் என்னை கவியாய் சமைத்தது வண்ண தமிழால் வாழ்ந்திடுமாறேன்னு சொன்னாரு. அவரே தான் சொன்னாரு, நான் வந்து படிக்கலாம்னு நினைச்சிருந்தேன், காலேஜ்ல போய் படிக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா எட்டாம் கிளாஸோட என் படிப்பு நின்று போச்சு, அதுக்கு மேல படிக்க விடல என்னைய. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, கண்ணதாசன் எட்டாவதுக்கு மேல படிக்காம விட்டது நல்லது. ஏன்னா கல்லூரிக்கு போயிருந்தாருன்னா நம்ம ஆளுங்க மனப்பாட பகுதியவே அவரை படிக்க வச்சு அவருடைய சொந்த ஊதி இல்லாம அடிச்சிருப்பாங்க. அதுல கண்ணதாசன் வந்து தப்பிச்சிட்டாரு. அவர் எட்டாம் கிளாஸ் வந்து போனது உண்மையில அவர் தப்பிச்சிட்டாரு. அவரே சொல்றாரு பாருங்க, கல்லூரி படிப்பில் கால் பதிக்க காலமெல்லாம் காத்திருந்தேன், எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் என இட்டார், கல்வியிலான் வாழ்வு கரைகானா தூணி என கலங்கினேன், கற்றாரை கண்டு கரையில் நின்றேன், வந்தாயே தாயே பாமகனே என்றாயே, தந்தாயே நாயில் சரம் சரவாய் தமிழ் பாடல், உனை நான் பாடாதிருப்பேனா உனை வணங்காதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் உன்னைத்தானும் காணும் இவ்வுலகம்ங்கிறார். அந்த என்னை எரித்தாலும் உன்னைத்தான் காணும் இவ்வுலகம் என்ற அளவிற்கு தமிழை நேசித்தவர். இன்னொரு வாக்கு மூலமும் கொடுத்தாரு, என்னைய பெத்த எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா, எங்க அப்பா வந்து நான் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, என்னை படைத்த கடவுளும் எனக்கு உதவி பண்ணல, கண்ணதாசனுக்கு யாரு உதவி பண்ணுனா அப்படிங்கிறத கண்ணதாசனே சொல்றாரு. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வந்து போனான், ஊன் பெற்று யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள், வான் பெற்ற பேரு போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமையிலே அப்படின்னு தமிழை தமிழால் தான் நான் வாழ்கிறேன் என்று சொன்னவர். தமிழை வந்து நிறைய தரம் வந்து அவரு விளையாட்டாக கவியரங்கத்துல அவரு உபயோகிப்பாரு. அது எனக்கு அதுலயே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லாரும் தமிழ் வாழ்த்துன்னு தானே சொல்லுவாங்க, இந்த கண்ணதாசனுக்கே உள்ள குறும்பு, அதை நீங்க புசும்புன்னு சொல்லலாம். அவர் வந்து கவியரங்க மேடைகளில் அதிலும் அவர் ஜொலித்ததற்கு காரணம் அந்த கேலியும் கிண்டலும் தான். அவர் சும்மா ஒரு தமிழ் வாழ்த்த சொல்றதுல பாருங்க, தமிழ்கிட்ட சொல்றாரு, உன்னை நான் கும்பிடுறதும், நீ என்னுடைய தாய், உன்னை நான் கும்பிடுறேன், என்ன நீ வாழ்த்துற, இதெல்லாம் வந்து அம்மா பையனுக்கு உள்ள உறவு மாதிரி அது நல்லா இல்ல, அதனால உன்னை கும்பிடுறதுக்கு பதிலு உன்னையே நாளெல்லாம் வணங்குகின்ற புலவர்களை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னையே நாளெல்லாம் எண்ணுகின்ற ஒன்பார் புலவர்தமை வணங்குகின்றேன்னு சொன்னார்.
அதே மாதிரி வந்து அவர் நிறைய இடத்துல சொல்லுவாரு, நான் வந்து தமிழை வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தமிழை நேசிப்பவர்களை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னுமே அந்த அந்த வார்த்தையில அவர் எப்படி விளையாடினாரு கவியரங்க மேடையில, இப்ப ப்ளூ கலர் இருக்கு நீல நிறம், அந்த நீல நிறத்தை வச்சு கண்ணதாசன் ஒரு அழகான ஒரு கவிதையை சொன்னாரு. கண்ணதாசனுடைய கவிதைகளில் நான் ரசித்தது, அவருடைய கருத்து எத்தனை இடத்தில் வேண்டுமானாலும் அவர் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கலாம், ஆனா நீங்க நல்லா எடுத்து பாருங்க, சொன்ன வார்த்தைய இன்னொரு இடத்துல கண்ணதாசன் சொன்னதே கிடையாது. அதுதான் அவருக்கு கிடைத்த வரம், வார்த்தைகளை அள்ளி அள்ளி போடக்கூடிய வளம் அவர்கிட்ட இருந்தது கண்ணதாசன்ட்ட. எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாரும் சாமியை தானே கும்பிடுவோம், ஆனா கண்ணதாசன் எப்படி கும்பிடுறாரு பாருங்க. கண்ண நிறம் நீலம்தான், காகுத்த நிறம் நீலம், பின் அழகும் நீல நிறம், விரிகடலும் நீல நிறம், நாலு சொல்றாரு. கண்ணன் நிறம் நீலம், கண்ணன் நிறம் நீலம், காகுத்தன் நீல நிறம், விண்ணழகும் நீல நிறம், விரிகடலும் நீல நிறம். ஆனா எங்க வர்றாரு பாருங்க, கண்ணன் ஸ்ரீராமன் கடல் வானம் அத்தனையும் கண்ணுக்குள் வைத்திருக்கும் காரணத்தால் கண்ணியரின் கண்ணிரண்டும் நீல நிறம். பெண்களுடைய கண்ணுக்கு வந்துட்டாரு அவரு, நாளையும் கண்கள்ல வைத்திருக்கிறாங்களாம், அந்த கண்கள் நீல நிறம், அது கடவுள் நிறம் ஆனதனால் பெண் குலத்தை வாழ்த்துகின்றேன் பின் வருவார் பெருங்கவிஞர்னு ஒரு தலைமை கவிதையில சொன்னார். இதே நீல நிறத்தை இன்னொரு இடத்துல கண்ணதாசன் வந்து சொன்னார் பாருங்க, ஆழ்கடல் நீலம், ஆழ்கடல் நீலம், அந்த ஆகாயம் நீலம், திருப்பியும் கடலும் வானம் நீலம் தான், ஆனா வார்த்தைகள் மாறுகின்றன. ஆழ்கடல் நீலம், அந்த ஆகாயம் நீலம், சூழ்கின்ற பொருள்களெல்லாம் தொலைதூரம் இருந்தால் அதுவும் நீலம். இந்த ஆழ்கடல் போலும் அந்த ஆகாயம் போலும் இங்கு வாழ்கின்ற மாதரார்தம் மலர் விழிகள் இரண்டும் நீலம்னர். அதே நீலம்தான், வார்த்தைகளை இத்தனை விதமா மாத்தி போட்டவர். அதோட அவர் நிறுத்தல, ஏன்னா இது கம்பராமாயண கவியரங்கம் முன்னில அவர் சொல்றாரு, நீலத்தில் நஞ்சும் உண்டு நிகரிலா அமுதம் உண்டு. நீலம்ங்கிறதுல அன்பும் இருக்குது, அதுல நஞ்சும் இருக்குது, அமுதமும் இருக்கிறது நஞ்சும் இருக்கிறது. நீலத்தில் நஞ்சும் உண்டு நிகரிலா அமுதம் உண்டு, ஞாலத்தில் உள்ள பெண்ணில் அமுதும் உண்டு நஞ்சும் உண்டு. பெண்கள்லையும் நஞ்சு அமுதம் இருக்குங்கிறாரு. எப்படி இருக்கான், சீலத்தில் அமுதம் சீதை, சீலத்தில் அமுதம் சீதை, தென்னவன் தங்கை நஞ்சு, தென்னவன் தங்கை நஞ்சு, காலத்தால் அழிந்த ஒன்றை கம்பனின் தமிழார் கண்டோங்கிறார். இந்த அளவிற்கு ஒரு கம்பராமாயணத்துல நீலத்தையும் அமுதத்தையும் கொண்டு வந்து அவர் இணைக்கிறார். திரு சிறிச்ச வயசனவர்கள் இப்பொழுது ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறார்கள், அவர் பார்த்து கொண்டிருப்பதாக. அவர் ஒரு நகைச்சுவை பேச்சாளர், மிக முதிர்ந்த பேச்சாளர், பெரும் பேராசிரியர். அவர் நேத்து அவர் என்கிட்ட பேசினாரு, டாக்டர் நான் வந்து உங்க மீட்டிங் கேட்க போறேன் எத்தனை மணிக்குன்னு கேட்டாரு. நான் 8 மணிக்குன்னு சொன்னேன், நேத்து நம்மளுடைய ட்ரையல் ரன் 8 மணி இருந்ததுனால நான் வந்து 8 மணி அப்படின்னு சொன்னேன். 8 மணியா இல்ல இல்ல சார், அது 7:30 அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் நீங்க 7:30 என்ன சொல்றீங்களா மீட்டிங் டைம்ல சொல்றீங்களான்னு நான் கேட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா 7:30 தான் மீட்டிங் டைம், அவங்க பார்த்துருக்காங்க. நான் அவர்கள் என்னை சொன்னதாக நான் தவறாக நினைத்து விட்டேன். அவர் அதை சபையை அடக்கம் கருதி அவர் சொல்லாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அடக்கம்னு ஒண்ணு ஞாபகம் வருது, கண்ணதாசனே சொன்னாரு நான் வந்து அவையடக்கம் சொன்னேன். நம்ம எடுத்தவொன்னு சொல்றோம்ல அப்படி, நான் அவையடக்கம் சொன்னேன், ஆனாலும் இந்த எனக்கு இந்த அவை அடக்கம்னர். அதைத்தான் இப்ப நிறைய பேர் வந்து கவியரங்கத்துல சொல்றாங்க, நான் பார்த்திருக்கேன், அவையடக்கம் சொன்னேன் ஆனாலும் எனக்கு இந்த அவை அடக்கம்னு சொன்னாரு. அது திரு சிற்சபேசன் அவர்கள் இந்த காணொலி காட்சியில் வந்ததனால் எனக்கு அந்த செய்தி ஞாபகம் வந்தது. இன்னொன்னு சொல்றேன், தமிழுக்கு வந்துறேன், திருப்பி கண்ணதாசனுடைய தமிழுக்கு. நீங்க ஒரு கவிஞன் கற்பனையில் கூட சொல்ல முடியாத விஷயத்தை கண்ணதாசன் சொன்னார். என்னன்னா, நம்ம நவரசம்னு இருக்குல்ல, நவரசங்கள் இருக்கு, ஒன்பான் சுவைன்னு நம்ம சொல்றோம் நவரசங்கள். அந்த நவரசங்கள் என்னன்னு நமக்கு சொல்ல தெரியாது கிடுகிடுன்னு கேட்டா. ஆனால் இந்த நவரசங்களையே கண்ணதாசன் வந்து கம்பராமாயண கவியரங்கத்துல அவர் வச்சாரு. அதுதான் எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. நான் அடிக்கடி வந்து இந்த நவரசத்தை எப்படி எத்தனைன்னு கேட்டா யாராவது கேட்டா இந்த கவிதையை வந்து நினைவுல வச்சு வச்சுதான் என்ன என்னங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அவரை கண்ணதாசன் சொல்ற பாருங்களேன், ஒரு கவியரங்கத்துல போய் பாடிட்டு வரும்பொழுது அவருக்கு வந்து அந்த ஒன்பான் சுவை சொல்லணும். அதுல அவர் என்ன சொல்றாரு, அவரு
ஆயிரமாய் ஆசை அடிபோட்டு நடனம் விட்டால் பாயிரமும் தேராதே பாட பழகுகிறேன். இப்பதான் அவர் பாட பழகுகிறாராம். என்ன பாட பழகுகிறார் பாருங்க. இப்போ ஒவ்வொரு சுவையாக தயவு செய்து கேட்பவர்கள் நேரம் எத்தனை சுவை வருதுன்னு பாருங்க. கண்ணதாசன் சொல்றதுல ஆயிரமாம் ஆசை அடிபோட்டு நடனம் விட்டால் பாயிரமும் தேராதே பாட பழகுகிறேன். நகையோடு தொடங்குகின்றேன், நகையோடு தொடங்குகின்றேன், நடுநடுவே சிற்றறிவு அழுகையில் விழுகிறது. ஆனாலும் பெரும்புலவி இழிவரவில் இறங்கவில்லை. இழிவரவுன்னு அறுவருக்கு இழிவரவில் இறங்கவில்லை. ராமனுக்கே தோன்றி வந்த மறுக்கையிலே மருளுகிறேன். மாபுலவர் தமை கண்டு அச்சத்தால் அடங்குகின்றேன். ஆனாலும் துணிச்சலோடு பெருமிதத்தில் பாடுகின்றேன். பேரில் குணத்தினில் யான் வெகுளி என நீ அறிவீர். பேரில் பேரில் குணத்தினில் யான் வெகுளி என நீர் அறிவீர். வெகுழல் அடக்கமெனும் உவகை என உந்தியதால் உள்ளம் உடல் அனைத்தும் சாந்தம் வரப்பெற்று தனை மறந்து பாடுகிறேன்னு சொன்னார். இப்ப நீங்க நல்லா பாருங்க. ஒரு நகை, நகையோடு தொடங்குகின்றேன், நடுநடுவே சிற்றறிவு அழுகையில் வீழ்கிறது. இரண்டாவது சிரிப்பு அழுகை, ஆனால் இழிவரவில் இயங்கவில்லை இறங்கவில்லை. ஏன்னா அறுவருக்குல அவர் போகலையாம். ராமனுக்கே தோன்றி வந்த மறுக்கையிலே மருளுகிறேன். ராமனுக்கே வந்துருச்சுரா, நான் மருண்டா என்னன்னு கேக்குறாரு. ஏன்னா அந்த பொன் மானை வந்து பொய் மான்னு தெரியாம ராமன் பின்னால போனதே சொல்றாரு. ராமனுக்கே தோன்றி வந்த மறுக்கையில் மருளுகிறேன். இப்ப நாலு வந்துருச்சு. ஆனாலும் பெரும்புலவீர் அச்சத்தால் அடங்குகின்றேன், மாபுலவர் தமை கண்டு அச்சத்தால் அடங்குகின்றேன். அஞ்சு, ஆனாலும் துணிச்சலோடு பெருமிதத்தில் பாடுகின்றேன். பெருமிதம் ஆறு, குணத்தினில் நான் வெகுளியென நீர் அறிவீர். ஏழு, உவகை என உந்தியதால். எட்டு, உடல் உள்ளம் அனைத்தும் சாந்தம் வரப்பெற்று என்னை மறந்து பாடுகின்றேன்னு ஒன்பது சுவைகளை மிக அழகாக ஒரே பாடலில் சொன்னார். இதெல்லாம் சாதாரணமாக கவிஞர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திரைப்பட பாடலாசிரியர்களுக்கு இப்படி தமிழோடு விளையாடுகின்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் நினைப்பதுண்டு, அந்த நகரத்தார் குலத்தில் அவர் வந்துவித்த காரணத்தினால்தானோ என்னவோ அவருடைய உடல் உள்ளம் நரம்பு நாடி அத்தனையிலும் அந்த தமிழ் ஓடுகிறது என்று நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், திண்ணை என்பது தெருவில் உயர்ந்தது, என்ன என்பது எல்லியில் எடுப்பது, கண்ணன் என்பவன் இரு கண்களை உடையவன் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டு இருப்போம். சும்மா அண்ணன் கண்ணன் திண்ணைன்னு வருதுன்னு இவர் வந்து ஒரு ஒன்பான் சுவைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கோர்வையாக சொல்வதற்கு ஏதோ அங்கங்க இழுத்து போட்டு அடைக்கிற மாதிரி அடைக்க மாட்டார். அதுதான் கண்ணதாசனுடைய தமிழ் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்னு சொல்றேன், இந்த வார்த்தை விளையாட்டுகள்ல அவர் பண்ணினது நகைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவருக்கு நகைன்னு இப்ப சொல்றாரு, நகையோடு தொடங்குகின்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை முடிக்கும் போது, அந்த கவிதையை முடிக்கும் போது கண்ணதாசன் முடிச்சிருந்தார் பாருங்க. எத்தனை நகைங்க சொல்ல முடியும் உங்களால, நகைங்கிறதுல இத்தனை நகை சொல்ல முடியுமா என்று வியக்க வைத்தவன் கண்ணதாசன். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த நகை ராமனுக்கு சீதை அளித்த நகை, அந்த கணையாளி கொடுத்தாங்கல்ல, அந்த நகை ராமனுக்கு சீதை அளித்த நகை, சேர்ந்த நகை அத்தனையும் சிதறடித்தால் சூர்ப்ப நகை. இந்த நகை எப்படி வைக்கிறார், சேர்ந்த நகை அத்தனையும் சிதறடித்தால் சூர்ப்ப நகை, மிதிலையிலே சீதை மிரண்ட நகை ஏக்க நகை, இலங்கையிலே செய்த நகை இடுக்கன்னால் வந்த நகை, கைகேயி செய்யும் நகை கைகாரி செய்யும் நகை, களத்திலே தென்னவன்கோன் செய்த நகை மரண நகை, மண்டோதரி இழந்தால் மணவாளன் தந்த நகை, பரதன் புரிந்த நகை பாறை வெறுத்த நகை, தாகுத்தன் நினைத்தானா கலைமானின் பின் செல்ல, எல்லாம் காலம் செய்த நகை கதை நடக்க செய்த நகை, சேர்ந்த நகை அத்தனையும் எடுத்து சரம் தொடுத்து தந்த நகை, எங்கள் தமிழ் கவிஞன் செய்த நகைன்னு அந்த கம்பராமாயணத்தை கொண்டாந்து போட்டார். இந்த அளவிற்கு ஒரு கம்பராமாயணத்தை இத்தனை நகையில, ஒரு நகை சிரிப்பு இன்னொரு நகை நகை ஆர்னமெண்ட்னு கொண்டு வந்தார். களத்திலே தென்னவன்கோன் செய்த நகை மரண நகை, மண்டோதரி இழந்தால் மணவாளன் தந்த நகை. இத வந்து இந்த அளவிற்கு வந்து ஒரு சொல்லுல விளையாடுகிறவர். இப்ப நம்ம அப்படியே சொல்லாவே பார்க்கலாம். ஏன்னா நான் சொல்லுக்கு வந்துட்டதுனால நான் சொல்றேன், கண்ணதாசன் வந்து எத்தனை விதத்துல வந்து அந்த சொற்களோடு விளையாண்டாருன்னு நீங்க பாருங்களேன். ஒரு சாதாரண கேப்ரட் டான்ஸுங்க, இதெல்லாம் நான் தனிப்பாட்டு சொன்னேன். நிறைய பேர் திரைப்பட பாடல்களை, நான் எப்பவுமே திரைப்பட பாடல்களை சொல்லுவதே கிடையாது. ஆனால் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தலைப்ப கண்ணதாசனும் தமிழும்னு எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு திரைப்பட பாடலை கூட இந்த அளவிற்கு எப்படி தமிழ்ல கொண்டு வந்தார் பாருங்க. ஒரு கிளப் டான்ஸுங்க, சாதாரணமா ஒரு வார்த்தை, ஒரு
கிளப் டான்ஸ். அத அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, ஆட வரலாம் ஆட வரலாம், காதல் உலகம் காண வரலாம். ஆட வரலாமே பிரிச்சு ஆட வரலாம்னு போட கண்ணதாசனால மட்டும்தான் முடியும். ஆட வரலாம் ஆட வரலாம், காதல் உலகம் காண வரலாம். இப்ப என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து நிறைய பேர் லண்டன்ல இருக்கிறாங்க, என்னோட படித்தவர்கள். அவங்க எல்லாம் புத்திசாலிங்க, அதனால லண்டனுக்கு வந்துட்டாங்க. நாங்க வந்து லண்டன் பிளாப் எழுதாம நாங்க இங்க உட்காந்துருக்கிறோம். இருந்தாலும் அவர்கள் எங்களோட குரூப் ஒன்று இருக்கு, டாக்டர் குரூப். இப்ப அது வந்ததுனால நான் சொல்லணும், எங்களுடைய டாக்டர் குரூப்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னால இந்த அத்திக்காய் காய்காய் பாட்டை போட்டு ஆளுக்காளு ஒரு பொழிப்புரை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா, ஒண்ணு டாக்டர்கள் எல்லா டாக்டரும் அந்த அத்திக்காய் காய்காய இந்த அளவிற்கு வந்து அவர்கள் ரசிக்கிறார்கள் என்பது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதுல நமக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அத்திக்காய் காய்காய் பாட்டுக்கு நான் வந்து இப்ப பொழிப்புரை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீ பாருங்களேன் அந்த பாட்டை வந்து, ஏன்னா எங்க டாக்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல தெரியறதுக்காக நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து இவ்வளவு ஜோக்குக்காக சொல்றேன், ஒரு டாக்டர் அதுல போட்டிருந்தாரு, அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே அப்படின்னா, நிலவோட சைஸு ஒரு டைம்ல அத்திக்காய் மாதிரி இருக்கான், இன்னொரு டைம்ல ஆலமரத்து காய் மாதிரி இருக்காம்னு அவரு சொன்னாரு. நான் அதுலயே வந்து இதுதான் சிறந்த நகைச்சுவைன்னு நான் போட்டிருந்தேன். இப்ப நான் வந்து அதனுடைய அர்த்தத்தை நான் வந்து சொல்ல விரும்புறேன் இந்த டைம்ல எடுத்துட்டு, ஏன்னா அது கண்ணதாசனுடைய தமிழ், அது வந்து ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப பாருங்க, சாதாரணமா ஒரு காய் இருக்குது, காய் என்றால் காய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வெஜிடபிள். இன்னொன்னு வந்து காய்ச்சி எடுக்கிறான்னு நம்ம சொல்றோம்ல, திட்டி எடுக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தனை காய்ச்சி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து திட்டுறான்னு அர்த்தம். இப்ப காதலனுக்கும் காதலிக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன சொல்றாங்க, அந்த ஊழல் வருகிறது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் சொல்றான் அத்திக்காய் காய்காய், அந்த பக்கமே திட்டு நிலவுக்கு சொல்றாங்க, அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே. ஆலம் என்றால் விஷம், விஷத்தை போல் நீ அந்த பக்கம் காய். ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே, என் உயிரும் நீ அல்லவோ அப்படின்னு சொல்லி ஆண் சொல்றான். அவ இத்திக்காய் காயாதே, என்னை போல் பெண் அல்லவோ அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, அந்த பெண் சொல்றான், கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், நீயும் காய் நிதமும் காய் மங்கை எந்தன் கோவைக்காய். கன்னிக்காய் ஃபார் தி லேடி, ஆசைக்காய் டிசையர், காதல் கொண்ட பாவைக்காய். பாவைக்காய்ங்கிறது பாவைனா பெண்ணு, இதுல பாவைக்காய் அவர் போட்டிருக்காரு பாகற்காய் பண்றதுக்காக. காதல் கொண்ட பாவைக்காய், நீயும் காய் நிதமும் காய் மங்கை எந்தன் கோவைக்காய். கோனா தலைவன் அர்த்தம், கோவைக்காய் ஒண்ணு இருக்கு. இப்ப இதையே நீங்க நல்லா பாருங்க, வெறுமனை அவர் காய் காய்ன்னு போட்டு அப்பவே சொன்னாங்களாம், இது என்ன கொத்த வலிச்சாவடி பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த அளவிற்கு ஒரு காயில அர்த்தத்தோட அவர் போட்டாரு. இப்ப ஆண் சொல்றான் பாருங்க, இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய். இரவுக்காய் இரவுக்காக, உறவுக்காய் ரிலேஷன்ஷிப்புக்காக, இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய். அது ஏழைக்காய்னு நீங்க வச்சுக்கலாம், ஏழைக்கான புவர் பர்சன் அர்த்தம். அவ அப்ப பெண்மணி சொல்ற பாருங்க, உருவும் காய் ஆனாலும் பருவும் காய் ஆகுமோ என்னை நீ காயாதே. அடே நான் வெளிப்ப சும்மா வெளிக்கு தான் நான் அந்த மாதிரி உன்னோட சண்டை போடுற மாதிரி காட்டுறேன், என்னுடைய பருவம் எப்படி வந்து கனியாம இருக்கும்னு கேக்குறா. உருவும் காய் ஆனாலும் பருவம் காய் ஆகுமோ, இதுதான் கண்ணதாசனுடைய தமிழ் டெக்னிக். பருவம் கனிந்து இருக்கிறது, ஆனால் அந்த உருவம் தாயாக வெளியிலே பொய்க்கோபத்தை காட்டுகிறது. உருவங்காய் ஆனாலும் பருவங்காய் ஆகுமோ. அடுத்து பெண் கேக்குற பாருங்க, ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய், ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய். ஏலக்காய் வாசனை போல், அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ், ஏலக்காய் வாசனை போல் எங்கள் இல்லம் வாழக்காய், எங்க வீடு நல்லா இருக்கணுங்கிற வாழைக்காய்னு போடுறாரு. ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய். இப்ப இவன் சொல்றான் பாருங்க, சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வளங்காய் வெண்ணிலா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, நீ போய் சொல்லு என்ன சரியா எது அப்படிங்கிறான். சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வளங்காய் வெண்ணிலா. அதுக்கப்புறமா அதை பாருங்க, வேணும்னா அந்த படத்துல ஒரு மிளகாய பாலாஜி கடிச்சு அப்படியே காரமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க சீன்ல. ஏன்னா அடுத்து சொல்லுவார், உள்ளமெல்லாம் மிளகாயோ, மிளகாயின்னு நம்ம நினைக்கிறோம், வார்த்தை உள்ளமெல்லாம் இலகாயோ, உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, சுரைக்காயின்னு இருக்கு ஆனா பேச மாட்டியா, பேச்சுரைக்காயோன்னு கேக்குறான்.
உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. இதுதான் வந்து கண்ணதாசன் வந்து வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ அப்படின்னு காய் காய் காய்னு இத்தனை காய் கண்ணதாசன் போட்டாரு. இந்த காயோட மட்டும் கண்ணதாசன் வார்த்தை விளையாட்டுகளை நிறுத்தவே இல்லை. கடைசியா என்ன முடிக்கிறாரு, இருவரையும் காயாதே தனிமையில் ஏங்காய் வெண்ணிலாங்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னால அவ சொல்றா தோகையனை காயாதே கொற்றவரைக்காய் வெண்ணிலா. முதல்ல அவரைக்காய்னு சொன்னாரு, இப்ப கொற்றவரைக்காய்ங்கிறார். கொற்றவர்னா தலைவன். தோகையனை காயாதே கொற்றவரைக்காய் வெண்ணிலா அப்படின்னு, இருவரையும் காயாதே தனிமையில் ஏங்காய் வெண்ணிலா அப்படிம்பாரு. என்னுடைய வகுப்பு தோழர்கள் வந்ததனால் கண்ணதாசனுடைய ஒரு தமிழ் அறிவை காட்டக்கூடிய ஒரு பாடலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதோட மட்டும் அவர் நிறுத்தல, காயோட மட்டும் அவர் நிறுத்தல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு, தேன் தேன் ஒரு பாட்டு இருக்கும், பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென்ன மலைத்தேன் குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அலைத்தேன் பருவத்தை ரசித்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன். பெண் சொல்ற இதுல ஒண்ணு இருக்கு, மலர்த்தேன் அப்படிங்கிறது கசட தவிர வல்லினம், மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன். இப்ப இங்க எங்கன்னா நம்மன மெல்லினம் வந்துருச்சு, இந்து போட்டு இத்து போய் இந்தாயிடுச்சு. மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன். ஏன்னா குமரியாக ஓடிக்கொண்டிருந்த பெண் அந்த காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மென்மையாயிடுறா அப்படிங்கிறத மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன்னு போட்டாரு. இதையேதான் அந்த ஒரு பாட்டுல என்ன பார்வை இந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பார்வை அப்படின்னு இருக்கும். என்ன பார்வைன்னா இரள வளல இடையினம், என்ன பார்வை இந்த பார்வை இடை மெலிந்தால் இந்த பார்வைன்னா அந்த இடையினம் கெட்டு போச்சுன்னா பார்வையில இருந்து போயிடுச்சு, பாவை இருக்கு பாவை அப்படின்னு அவரு சொன்னாரு. இதை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு பையன் கண்ணதாசன் சொன்னானா, நீங்க போட்டது இதனாலதானா இடை மெலிந்தால் இந்த பார்வை அப்படின்னு. அப்ப கண்ணதாசன் சொன்னாராம், இது நல்ல நயம், ஆனா நான் இதையே நினைக்கவே இல்லை நான் எழுதும் போது, நீங்க சொன்னதை நான் இனிமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது. இதுலயும் பாருங்க, மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன். அதே மாதிரி அவனும் சொல்றான் பாருங்க, நான் உறக்கத்தை மறந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ பெண் சொல்ற, உறக்கத்தை மறந்தேன் உலகத்தை மறந்தேன் இன்று நான் உன்னுடன் ஒன்று கலந்தேன்கிற. இத வந்து எந்த இடத்துலயும் ஒரு பொருள் மாறாம ஒரு கோர்வையாக சும்மா சும்மா தேன் தேன் அப்படின்னு அவர் வந்து போட இஷ்டப்படல கண்ணதாசன். இதேதான் வந்து இன்னும் நிறைய இது மாதிரி இருக்கு. இன்னும் இந்த என்பேன் என்பேன் வரும், பொன் என்பேன் சிறுபூவென்பேன் கண்கள் நீ என்றால் பார்வை நான் என்பேன் அப்படின்னு. நீ என்னை எப்படி கூப்பிடுவ அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட அவன் கேட்பான், என்ன நீ எப்படி கூப்பிட போற அப்படின்னு. என்பேன் தலையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன் அப்படின்னு. அதுலயும் வந்து ஒரு சாதாரண இப்படி சொன்னாரு. இன்னொன்னு அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா பாட்டு கூட இருக்கும், சின்னவளை முகம் சீவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் வலையிட்டு பூங்குவளை கண்கள் கொண்டவளை நான் சேர்த்து கொள்வேன் வலையிட்டு கண்ணம்மாதுளை கனிந்த சேயிடை கரைப்பால் கரையாதோ அப்படின்னு வலை வலை வலைன்னு இருக்குங்க. எல்லாத்துலயுமே வலை வலைன்னு வரும், கண்ணம்மாதுளை கனிந்த செய்கிலேன்னு எதுலையுமே பொருள் பிசகாம அதை அவர் எப்படி இதை வந்து யாராலையும் யோசிச்சு எழுத முடியாது. இந்த மாதிரி வலை வலை நம்ம எழுதி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வார்த்தையை போடுவோம் அப்படின்லாம் யாராலையும் போட்டுக்க முடியாது. அவருக்கு இயல்பாகவே அந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இப்ப இதுவும் பாருங்களேன், சில கேள்வி பதில் மாதிரி வேற போட்டார் அவர். அது ஒண்ணு, அதாவது இந்த பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவனா இனிப்பில்லாத முத்தனியா இசை இல்லாத முத்தமிழா பணி இல்லாத மார்கழியா. இது அவர் எப்படி முடிக்கிறாரு, காதல் இல்லாத வாலிபமா. அதுதான் அவருடைய வார்த்தை. ஒரு கேள்வி பதிலாவே போட்டு நெகட்டிவ்ல கொண்டு வர்றத வந்து, பணி இல்லாம எப்படி மார்கழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காதல் இல்லாத வாலிபம் இருக்காது அப்படிங்கிறத அவர் அழகா கொண்டு வந்தாரு.
இன்னொன்னு தமிழ்ல ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை வந்து இந்த அடுக்கு தொடர்னு ஒண்ணு இருக்கும், ரெட்டை கிளவின்னு ஒண்ணு இருக்கும். அடுக்கு தொடர் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் வந்து ரெண்டு வார்த்தை வரும், ஆனால் அது பிரித்தால் பொருள் தரும். இந்த வார்த்தை பொருள் தரும், அதே வார்த்தை ரெண்டாவது இருக்கும். இந்த அடுக்கு தொடர்ல கண்ணதாசன் வந்து விளையாடி தள்ளியிருக்காரு, அதுல ஒண்ணும் கணக்கு இல்லாத அளவுக்கு அவர் அடுக்கு தொடர் போட்டிருக்காரு. ரெட்டை கிளவிங்கிறது ரெட்டை அதே மாதிரி ரெண்டு வார்த்தை வரும், ஆனால் பிரித்தால் பொருள் தராது. இப்ப கண்ணதாசனுடைய ரெட்டை கிளவி நான் சொல்றேன் பாருங்க, தமிழ் நீங்க தமிழ்னு கேட்டதுனால கண்ணதாசனுடைய ரெட்டை கிளவி. இத வந்து எந்த திரைப்படத்துல எந்த கவிஞர் எழுதியிருக்காரு நீங்க நினைச்சு பாருங்க, வேற யாருமே எழுதியிருக்க முடியாது. அதுல பாருங்களேன், நான் ரெட்டை கிளவி சொல்றேன் இப்ப. ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல 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 வெண்ணச்சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே. இப்ப ஜல் ஜல்ங்கிறது ரெட்டை கிளவி, செல் செல் அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஒரே பாட்டுல ஜல் ஜல்லும் போட்டாரு, செல் செல்லும் போட்டாரு. இதுல ஒரு சூப்பரா ஒரு வார்த்தை போட்டாரு அடுத்த ஸ்டான்ஸால, அவனே திருடன் என்றிருந்தேன். காதலி சொல்றான், அவனை நானும் திருடி விட்டேன். முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேனர். முழுசாய் திருட மறந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதாகும்ல, முதலாய் திருடும் காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன்னு சொன்னார். அவன் பாருங்க, காட்டில் ஒருவன் இணை கண்டான், கையில் உள்ளதை எடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் உள்ளதை தந்து விட்டேனர். ஒரு காதல் பாட்டு. அவர் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்து சொல்லுகின்ற சூழ்நிலைக்கு ஏத்தவாறு வார்த்தைகள் விழுகிறது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொன்னு, கம்பன் வந்து கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பனுடைய தமிழ் கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவர்கிட்ட ஒரு அரசியல் தலைவர் சொன்னாராம், நம்ம வந்து கம்பனை கிண்டல் பண்ணணும், அதனால நீ கம்பனை ஃபுல்லா படிச்சு ஒரு புக்கு கம்பனை கிண்டல் பண்ணி எழுது அப்படின்னு சொன்னாராம். அதை வந்து அவர் முழுசும் படிக்கிறாரு, கம்பராமாயணத்தை கண்ணதாசன் படிக்கிறார் உண்மையில. ஆனா கண்ணதாசனுடைய படிப்பு அறிவு அது ரொம்ப ஒன்னும் எட்டாம் கிளாஸ்ங்கிறதுல, அதான் அவர் காலேஜுக்கு வந்திருந்தாருன்னா நிச்சயம் கெட்டு போயிருப்பாரு, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அவர் வந்து எல்லா பக்தி இலக்கியங்களையும் பனுவல்களையும் படித்து இந்த கம்பராமாயணத்தை முழுசா படிச்சதுக்கு அப்புறம் அவரே சொல்றாரு வார்த்தை, கம்பனை கேலி செய்வதற்காக நான் கம்பனை படிக்க தொடங்கினேன், ஆனால் படித்து முடித்தவுடன் கம்பன் என்னை கேலி செய்தான்கிறார். அதுக்கப்புறம் அந்த கம்பன்ல அவர் அப்படியே வந்து ஒன்றி போறாரு. ஒன்றி போய் அதுல கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கும், ராமன் வந்து நடந்து வர்றான், அந்த சூரிய ஒளியை விட ராமனுடைய மேனி அழகு நல்லா இருந்ததுன்னு சொல்றார். வெய்யோன் ஒளி தஞ்சோதியின் விரிஜோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இந்த சீதைக்கு இடை இருக்க இல்லையானே தெரியல, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மடைமுகிலோ மறிகடலோ ஐயோ இவன் அழகனும் அழியா அழகுடையான்னு இருக்கும். இந்த ஐயோங்கிற வார்த்தை வந்து தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல வருது, நம்ம சொல்ல முடியல, சான்ஸே இல்லை அப்படின்னு இப்ப பையங்க சொல்லுவாங்க, எங்க இதுல காலேஜ் பையங்க. அந்த மாதிரி கவிஞர்கள் சொன்னது ஐயோ இவன் அழகனும் அழியா அழகுடையான். முன்னால என்ன சொல்றான், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இப்ப இது வந்து கூட நம்ம பொழிப்புரை சொல்லணும் கம்பராமாயணத்துல இப்படி இருக்கிறதுல. கண்ணதாசன் எழுதுனா இருப்பாருங்க சூப்பரா ஒண்ணு, அதுலயும் இந்த அடுக்கு தொடர் போட்டிருப்பாரு, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன முந்தானை காற்றில் அடிவாவா என்றது ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. இது வந்து ஆரம்பம் இப்படி துவங்கும். இப்படி அடுத்த லைன்ல சொல்லுவாரு, இது வந்து கதாநாயகன் கதாநாயகியும் பாடுகிற பாட்டு, அன்னப்போடி இடை முன்னும் அன்னப்போடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது வண்ணக்குடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது. எப்படி இருக்கு கம்பனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்தான். இதுக்கு வந்து நான் பொழிப்புரையே இப்ப சொல்ல வேண்டாம். அன்னப்போடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, அந்த ஐயோவை போட்டாரு, வண்ணக்குடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது. இதோட இதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டான்ஸாவும் இதுல ரொம்ப நல்லா இருக்கும், வீட்டுக்குயிலை கூட்டில் வைத்து பாட்டு பாட சொன்னது வீட்டுக்குயிலை நாட்டுக்குயிலாய் கூட்டி போக வந்தது. அவன் வேட்டைக்காரனா இருப்பார் அந்த படத்துல எம்ஜிஆர், அதுல சொல்லுவாரு, வேட்டை உள்ளம் வலை விரித்து வேங்கைக்காக நின்றது. எப்படி பாருங்க, காட்டுல வந்து வேட்டை உள்ளம் வலை விரித்து வேங்கைக்காக நின்றது. கதாநாயகி சொல்ற, வேங்கைக்காக விரித்த வலையில் வெள்ளிக்கலைமான் விழுந்தது.
ஒரு காட்டுல நடக்கிறது இல்லையா, ஒரு காதல வேட்டைக்காக விரித்த வேங்கைக்காக விரித்த வலையில் வெள்ளி கலைமான் விழுந்ததுன்னு கண்ணதாசனாலதான் வந்து சொல்ல முடியும். இதுல இன்னொன்னு நான் இதுல ஒவ்வொரு நயமா பாக்குறேன், மூடி தீர்ந்த இடையும் இமை இரண்டும் பார்ப்பார் என்றன முந்தானை காற்றில அடிவாவா என்றது. இப்ப பாருங்க, முந்தானை அசைவது அவரை வாவான்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து சாதாரணமா தமிழ்ல வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயத்தில் கவிஞன் தன் கற்பனையை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இயல்பா நடக்குது, முந்தானை காற்றில் ஆடி, அதை கண்ணதாசன் எப்படி பாக்குறாரு, வா வா என்றது அப்படின்னு பாக்குறாரு. இதே முந்தானை போ போன்னு பாக்குறதாவும் கண்ணதாசனே பார்த்தாரு. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானே விரட்டுவதே நடியோ, இதே முந்தானை தான். இங்க வந்து குலுங்கும் முந்தானை விரட்டுவதுங்கிறாரு, அங்க காற்றில் ஆடி வா வா என்றதுங்கிறாரு. இது கண்ணதாசன் ஒரு பேச்சுல சொன்னாரு பாருங்க. கிராமத்து பக்கத்துல ஒரு பழமொழி இருக்கான், கண்ணதாசன் கொஞ்சம் காதலி திடீர்னு ஒரு இதா பேசிடுவாரு. மீட்டிங்ல வந்து கண்ணதாசன் பேசுனதே நான் கேட்டேன், அதுல வந்து ஒரு அவர் எழுதவும் செஞ்சிருக்கிறாரு. எப்படின்னா கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கான், முந்தானை ஒதுங்குச்சேன்னு சொல்லி அதை தூக்கி மேல போட்டாலாம் கரெக்டா, நம்ம தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஆண் பின்னாலே ஓடினானா, ஆண்களுடைய சபல புத்தியை காட்டுவதற்காக கண்ணதாசன் சொன்னது. சோ அதே அந்த பழமொழியை தான் கண்ணதாசன் இங்க கொண்டு வர்றார், முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது அப்படிங்கறது. அதே மாதிரி பழைய இலக்கியங்களில் இருந்து நிறைய விஷயங்களை கண்ணதாசன் எடுத்தாரு. இது அவர் கண்ணதாசனுடைய தமிழுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாரும் அவரை கேட்டாங்களாம், நீங்க பட்டினத்தார் பாட்டை தானே காப்பி அடிக்கிறீங்க, நீங்க புதுசா என்ன சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு கண்ணதாசன் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு பாருங்க, ஒரு விஷயத்தை கையாடுவது என்பது வேறு, கையாளுவது என்பது வேறு. டூக்கும் லூக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கரெக்டா பாக்கணும். நான் விஷயங்களை கையாடவில்லை, கையாளுகிறேன். இப்ப நீங்க பாட்டு ஒரு காப்பி அடிக்கல, இன்னொன்னு கருத்துக்களை தான் சொல்ல முடியும். மக்களுக்கு புரியும் விதமாக அந்த கருத்துக்களை கொண்டு போவது என்பது ஒரு கவிஞனுடைய திறமை. அதவர் வந்து அழகாவே சொன்னாரு, நான் பார்க்கிறேன் அப்படின்னு. இன்னொன்னும் இருக்கு, அந்த அதிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். தமிழ்ல வந்து இந்த அபிராமி அந்தாதி நீங்க பாத்துருக்கலாம், அது வந்து பக்தி பணுவலாக வந்தது. அந்தாதி என்பது மிக மிக கடினம், ஆனால் அந்த அந்தாதிய கண்ணதாசன் சாதாரணமா எழுதினாரு. அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாகத்தான் அவர் வந்து எழுதினாரு. அது நான் உங்களுக்கு பாட்டு சொல்றேன் பாருங்க. ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம் கூடி இன்பம் நாடி வந்தே காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். ஓரம்னு முடிஞ்சிருச்சா? ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓசையின்றி பேசுவது ஆசை என்னும் வேதம், ஆசை என்னும் வேதம். வேதம் முடிஞ்சிருச்சா? வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும். நாடும் சாரா, நாடும் உள்ளம் கூடும் எண்ணம் பேசும் மொழி மௌனம் அப்படின்னு அப்படியே அதை முடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா கடைசா அப்படியே மௌனத்திலேயே போவாரு. இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டவுன்னா, கங்கை நதி பொங்கும் வெள்ளம் சங்கமத்தில் கூடும் அப்படின்னு சங்கமத்துல கரெக்டா அவர் முடிச்சிருப்பாரு. இது வந்துங்க ரெண்டு ரெண்டு வரிக்கு கண்ணதாசன் வந்து ஒரு அந்தாதி போட்டாரு. ஆனால் வரிக்கு வரி அந்தாதி போட்ட ஒரு பாடலையும் எழுதினாரு. அதுவும் வந்து சூழ்நிலைக்கு பொருத்தமாக, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரம் எல்லாம் மலக்கனைகள், மனவினைகள் தொடர்வதற்கு காமனவன் மலர்கனைகள், மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனம் இரண்டும் தலையணைகள், தலையணையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள், புதுக்கலைகள் வளர்வதற்கு பூமாலை மனவினைகள், மனவினைகள் மாறுவதே மாயவனின் விரிவகைகள்,
விதி வகைகள் மாற சொல்லும் வசந்த கால நதி அலைகள்னு அவர் முடிக்கிறது. திருப்பி வசந்த கால நதிகள் இல்லைன்னு கடைசியில முடித்த வரைக்கும் முதலுக்கும் அந்தாதி போட்ட ஒரே ஆளு. இந்த கடைசிக்கும் முன்னாலேயே அவர் நிறைய தான் அப்படி பண்ணுவார். அந்த முதல்ங்கிற வார்த்தையிலேயே வந்து வள்ளல் அழகப்பருடைய மறைவுக்கும் போது கண்ணதாசன் சொன்னாரு, முதலாளி மார்களிலே முழு முதலை கல்விக்கே முடிந்து வைத்த முதலாளை நீ கொன்றாய், மற்றவர் வாழ்கின்றார் முதலடிக்க. இப்ப எத்தனை முதல் வந்திருக்குதுங்க, முதலாளி மார்களிலே முழு முதலை கல்விக்கே முடிந்து வைத்த முதலாளை நீ கொன்றாய், மற்றவள் வாழ்கின்றார் முதலடிக்க அப்படின்னு எழுதினாரு. அந்த முதல் அடிக்கடி கொண்டு போவாரு. இன்னொன்னும் பண்ணாரு, இன்னொரு வார்த்தை ஜாலமும் இருக்கு. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேந்த வெண்ணிலா. அவருடைய அவருடைய கற்பனையை நான் பார்த்திருக்கேங்க. எனக்கு அதை படிக்கும் அந்த கற்பனையில என்னன்னு பாருங்களேன், மானிலாத ஊரிலே சாயல் பெண்ணிலா, பூவில்லாத ஊரிலே ஜாடை கண்ணிலா. இந்த அளவிற்கு அதுல அவ கதாநாயகி வந்து ஒரு வயலின் வாசிக்கிற மாதிரி அதுல சீன் இருக்கும். அதனால அவர் கடைசியா சொல்வாரு, இன்பம் இருளிலா ஒரு தோகையின் சொல்லிலா இல்லை அவள் மீட்டும் பண்ணில அப்படின்னு. ஒரு சாதாரணமா இருக்கூட இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, பூவிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா. இத்தனை லா, இந்த மலேசியால இருக்கிறவங்க தான் லா லான்னு சேர்த்து போட்டு பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து கண்ணதாசனும் வந்து இத்தனை லா போட்டாரு. இன்னொன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, கண்ணதாசனுடைய தமிழ்ல அதுவும் நீங்க சொல்றது வந்து வெறும் அவர் வார்த்தையை போடலைங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா இப்ப மாதங்கள் இருக்குல்லங்க, சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் 12 மாதம் நமக்கு தெரியும். இந்த கண்ணதாசன் வந்து இந்த மாதங்களை வச்சு ஒரு காதல் பாட்டு எழுதினாரு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. வெறும் மாதங்களை வச்சு ஒரு காதல் பாட்டு எழுதினாரு. அதுக்கு ஆரம்பமே இப்படிதான் இருக்கும், மாதங்கள் படைத்தான் நமக்காக, மாதென்னை படைத்தான் உனக்காக. மாதங்க ஒருத்தருக்கு ஒரு நேயர் என்னுடைய வகுப்பு தோழர் நினைக்கிறேன், கண்ணதாசன் தனக்கு எழுதிய இறுதி பாடல் கேட்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு. அது வந்து கண்ணதாசனுடைய தமிழில் வரவில்லை. தமிழ் நான் வந்து சுத்தமா தமிழுக்குள்ளே இன்னும் சுத்தி சுத்தி வர்றேன், வெளியில வரல. இருந்தாலும் அதை அவருடைய நேயரின் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்ய விரும்புகின்றேன். இதுல வந்து ஏன்னா இதுல எதுல நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது வந்து டக்கு டக்குன்னு நமக்கு வந்து மறந்து போயிடும். இப்படி பண்றதுல இந்த மாதங்கள்ல அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, மாதங்கள் படைத்தான் நமக்காக, மாதனை படைத்தான் உனக்காக. மாதனை படைத்தான், கீதங்கள் படைத்தான் இசைக்காக, காதலை படைத்தான் கணக்காக. இப்ப இப்ப ஏன் மாதங்கள்னு சொன்னாருங்கிறதுக்கான வார்த்தை வருது பாருங்க. இது வந்து ஒரு பெண் ஆண் மாறி மாறி பாடுற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு லைன் நான் சொன்னா அதை ஆண்னு வச்சுக்கோங்க, பின்னால சொல்றத பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி தொடர்ச்சியா கண்ணதாசன் வந்து தமிழ்ல விளையாடுறாருன்னு நீங்க பாருங்க. இப்ப ஆண் ஆரம்பிக்கிறான், கார்த்திகை மாதத்து தீபம் போல் என் கண்ணை பறிக்குதே உந்தன் பேரழகு, மார்கழி மாதத்து பனி போல் என்னை மயக்கியதே உந்தன் சொல்லழகு, தைமகளே அத்தைமகளே என்னை தழுவிட பிறந்த தமிழ் மகளே, மாசில்லாத மன்னவனே மாசில்லாத மன்னவனே என் ஆசைக்கேற்ற மணாலனே, பங்குனி என் வாழ்வில் பங்குனி இந்த பார்த்திபன் கண்களில் எங்கும் நீ, அவ சித்திரை மாதத்து வானம் நீ எங்கள் செந்தமிழ் புலவனின் வேதம் நீ, வைகாசி பிறையின் வடிவமே வாடாத அழகு பருவமே, ஆணி மஞ்சனம் போல் அலங்காரம் செய்த தேவனே, ஆடி காவிரி வெள்ளமே வரும் ஆவணி மாதத்து மேகமே, ஐப்பசி திங்களில் ஒரு மனம் புரட்டாசி திங்களில் நம் மனம் திருமணம் அப்படின்னு முடிக்கிறார். திருப்பி பாருங்க கார்த்திகை வந்துடும். இது வந்து சும்மா அவர் வந்து எழுதி இது கரெக்டா எந்த இடத்துலயும் வந்து மிஸ் ஆகாத அவர் எழுதினாரு. இன்னொன்னு அவர் பழைய காலத்து இலக்கியங்களை மிக எளிமைப்படுத்தினர் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாதாரணமா சொல்றது அந்த பட்டினத்தார் பாடல். பட்டினத்தார் பாடல்ல வந்து சொந்தமெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் வராது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விளியம்பொழுக மெத்தியடும் பாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இருகை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே எழுதியிருப்பாரு. இந்த பாடலை எளிமையாக புரியும் வண்ணம் எல்லாருக்கும் புரியும் வண்ணம் வைத்தவன் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.
அவரையே கேட்டாங்கம்மா, ஏங்க அவர் தான் பற்றி தொடரும் இறைவினை புண்ணிய பாவம்னு சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் கடைசி வரை யார ஒண்ணு போட்டீங்க அப்படின்னு. அப்ப கண்ணதாசன் சொன்னாராம், அந்த அளவுக்கு நான் இன்னும் முதிர்ச்சி பெறவில்லை, ஒரு பூர்வ ஜென்ம பாவங்கள் புண்ணியங்களை பற்றி பேசும் அளவிற்கு நான் முயற்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னொன்னு நான் சொல்லணும், சீதையை பார்க்கின்ற அனுமன் நான் ராமனுக்கு என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப வந்து சீதை சொல்றா, என்னை ராமன் தனியாக பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை தாங்க ராமன் பேசினான், அதுக்குள்ள அவனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன்னு சொல்றத அவ சொல்றா, வந்தனை கரம் பற்றிய வைகள் வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு சொல்றா. இத கண்ணதாசன் தெளிவா சொன்னான், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். இதை இன்னொரு கவிஞரும் சொன்னாரு, நான் அந்த கையாடுவது கையாளுவதுக்காக சொல்றேன், கருத்தை இவர் கையாண்டார், இவர் கையாடவில்லை, கையாளுகிறார் கண்ணதாசன் கண்பனுடைய இதை. இப்போ உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேங்கிறத இன்னொரு கவிஞரும் எழுதினார். மனைவிட சொல்றார், உன் அன்பை தெரிந்த பின்னே, உன்னுள்ளம் புரிந்த பின்னே, மனதாலும் நினைப்பேனோ மற்றொரு மங்கையினை. இதுவும் அதேதான், ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது, சிற்றபேஷனையாவுக்கு தெரியாது, ஏன்னா இதை எழுதினவர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம். இந்த விதம் வந்து கேள்வியாக போட்டவர் வந்து மீனாட்சி சுந்தரம். இதுக்கு முன்னால நீங்க எல்லாம் ஸ்டேட்மெண்டா பாத்திருப்பீங்க, உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அதே மாதிரி அவரும் இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன். நான் அதை கேள்வியா மாத்தி எழுதினேன், உன் அன்பை புரிந்த பின்னே, உன் உள்ளம் தெரிந்த பின்னே, மனதாலும் நினைப்பேனோ மற்றொரு மங்கையினை அப்படிங்கிறத. இப்ப அதை வந்து இவர் ரொம்ப எளிமைப்படுத்தினாரு. இன்னொன்னும் சொன்னார், கைகை வந்து ராமனை காட்டுக்கு போ சொல்லும் பொழுது அதுல சொல்றார்ல, நதியின் பிழை என்ற நரும்புணல் இன்மை, இது விதியின் பிழை, இதற்கு என்ன வெகுண்டனை என்றான் அப்படின்னு இலக்குவனா, ஒரு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா அப்படிங்கிறத கண்ணதாசன் வந்து ஈஸியா வச்சாரு. சூர்பனகை அது மாதிரி ராவணனை பார்த்து, ஏடா ஒவ்வொரு கண சாமியும் பக்கத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து தன்னுடைய மனைவியரையை வைத்திருக்கின்றார்கள், நீ அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எங்க வச்சுட வாழ போற அப்படின்னு சும்மா தூண்டி விடுறதுக்காக கேட்டது. அதை வந்து அவர் அழகா எடுத்து அந்த பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜால போட்டார் பாருங்க, பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான், பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் தேவியை தன் நெஞ்சினில் வைத்தான். இப்பங்க இது ஒரு சினிமா பாடல், சினிமா பாட்டுல அவர் வந்து பரமசிவனை சொல்றாரு, அதான் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டதுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு அவர் எனக்கு கண்ணதாசன்ல ரொம்ப பிடிச்ச விஷயம், காதலை மிக நாசுக்காக திரைப்பட பாடல்களில் அவர் தமிழில் சொன்னார், ஏன்னா பாமரர்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தனிப்பாடல்கள் தான் அவர் வந்து காதல்ல காமத்தின் உச்சத்தை தொட்டதெல்லாம் தனிப்பாடல் தான், பாமரர்கள் பார்க்கக்கூடிய திரை இசையில் அந்த நகரத்தார்களுக்கே உரிய பண்பு நலத்தோடு ஜாட மாடையா காதல சொன்னாரு. பாமரம் தானே நான் சொல்றேன், கண்ணதாசன் சொன்னாரு, பாமரர்களுக்கு இடையே நான் ஒரு பா மரம்னாரு, பாமரர்களுக்கு இடையே நான் ஒரு பா மரம் அப்படின்னாரு அவரு. அத வந்து அதே மாதிரி அந்த வண்ணம் வண்ணம்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து கம்பராமாயணத்துல வரும், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி வேறோ துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே, உந்தன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன்னு. அந்த அகலிகை வந்து கால் பட்டு திருப்பி அகலிகை உருவான உடனே தள்ளுப்பட்டு அகலியாகிறத அந்த இடத்துல தாடகை வதம் செய்தது. இத விஸ்வாமித்திரர் சொல்ற மாதிரி இருக்கும். இதத்தான் கண்ணதாசன் எழுதினாரு, அந்த பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் அன்னம் நோய் கொண்டு வாடுகிறேன். அதுல எனக்கு என்ன இருக்கும், கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா, நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர எண்ணம் இல்லையா. இதுல வந்து இந்த வண்ணத்திலேயே வந்து அவர் வந்து அந்த அளவிற்கு விளையாண்டாரு. இன்னொன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கண்ணதாசன் இதுல வந்து சொல்லணும், நலவென்பா புகழேந்தி புலவர் அதுல ஒரு இதை எழுதியிருப்பாரு. நான் பழைய இலக்கியங்களை நான் கொண்டு வந்து கண்ணதாசனுடைய தமிழில் நான் வந்து ஒத்து பார்க்க விரும்புகின்றேன். பாருங்களேன், நலன் பல புகழ்ந்து போவர் ஒரு ஒரு பூவை எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு பின்னால போனானான் அத நலன். அத வந்து அந்த முல்லைப்பூ அவன் கையில வச்சிருந்தது முல்லைப்பூ, அந்த முல்லைப்பூவை பின்னால போய் கூந்தல்ல வைக்க போனவன் டக்குன்னு கூந்தல்ல வைக்காம அத காலில் போட்டான். என்னையா நீ காலில் போட்டுட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, இந்த மாதிரி பாதார விந்தம் போட்டான், பாவை இடைக்கு ஆதாரம் இல்லை என்று பாதார விந்தம் போட்டான். அந்த பூவை தலையில வச்சா
அந்த இடை வந்து ரொம்ப வெயிட் தாங்காம விழுந்துருவாளாம் அவன். இது என்ன ஒரு கற்பனை? இது வந்து நலவென்பால வந்து இது இருக்கு, ஒரு பூவை தலையில வச்சா அது வந்து டக்குனே கீழே விழுந்துடும். அந்த கண்ணதாசன் ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, நான் எல்லாம் மெல்லிடை மெல்லிடைன்னு நான் வந்து பொய்யோ மெய்யோன்னா நான் பாட்டு எழுதுறேன், அதை பாடுற கதாநாயி எல்லாம் குண்டு குண்டா 80 கிலோல ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. ஏன்னா அந்த காலத்து கதாநாயிகள் அப்படி இருந்தாங்க. இப்ப பாருங்க, இந்த பாதார விந்தம் போட்டான் பாவை இடைக்கு ஆதாரம் இல்லை என்று அப்படிங்கிறத கண்ணதாசன் ரொம்ப சொன்னாருங்க. கண்ணதாசன் சூப்பரா எழுதுனா திரைப்பட பாடல் எழுதணும். கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டார், கூந்தலை தொடறான், கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டார், குவளை போல் மலர்ந்ததென்று கண்களை தொட்டார், குவளை போல் மலர்ந்ததென்று கண்களை தொட்டார், தேடி வந்த கனிகள் என்று இதழ்களை தொட்டார், தேடி வந்த கனிகள் என்று இதழ்களை தொட்டார், ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமல் விட்டார்னு எழுதினான். ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமல் விட்டார்னா அப்படியே நலவென்பாவை கொண்டு வந்து இறக்குறதுக்கு இது இதுக்கு ஒரு நம்ம சொல்ல வேண்டாம்ல, அர்த்தம் சொல்ல வேண்டாங்கிற அளவிற்கு கண்ணதாசன் எழுதினாரு. இந்த முல்லைப்பூவே திருப்பியும் எழுதினாரு அவரு, பின்னி வைத்த கூந்தலில் முல்லைப்பூவை சூடினால், ஏன்னா முல்லை தானே அவன் எடுத்துட்டு வந்தான், அங்க முல்லைப்பூ தானே எழுதிருக்கான், பின்னி வைத்த கூந்தலில் முல்லைப்பூவை சூடினால் கன்னி நடை பின்னல் போடுமோ, அந்த வெயிட்டு தாங்காம அவன் நடக்க முடியாம இருக்குமோன்னு எழுதுறான் சினிமா பாட்டுல, அந்த கன்னி நடை பின்னல் போடுமோ மின்னல் இடை பூவை தாங்குமோ. கதாநாயகன் கேட்கிறான் கதாநாயகி, இந்த மின்னல் இடை பூவை தாங்குமோ? இதோட வந்து நலவென்பால முடிச்சுட்டார்ல கண்ணதாசன், முடிக்கல. மின்னல் இடை பூவை தாங்குமோ பதில் சொல்றான் பாருங்களேன் அந்த கதாநாயகி சொல்றா. அதனால என்ன, ஒடிஞ்சா ஒடிஞ்சிட்டு போடுமே இடை, மின்னல் இடை வாடினால் கன்னி உந்தன் கையிலே, இவன்தான் புடிச்சிடும்ல விழுந்தா, மின்னலிடை வாடினால் கன்னி உந்தன் கையிலே அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவேன், நான் அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவேன், அந்தி பகல் பள்ளி கொள்ளுவேன். சோ அந்த மின்னலிடை ஒடிஞ்சா கூட அவருக்கு வந்து அது நல்லதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக அவர் வந்து கொண்டு வந்தாரு. காதலுக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் கண்ணதாசன் தான் சொன்னாரு. இன்னொன்னு நான் சொல்லணும், கண்ணதாசனுடைய சொல் நான் டைம் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்ட்டு, டைமர் போகுது. அதாவது தமிழ் வார்த்தையில ஒன்னு எழுதுறாரு பாருங்க, தாலி கட்டும் போதே அந்த பெண் ஏற்றவளான்னு பார்த்து தாலி கட்டணும், கட்டுனதுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. இன்னொன்னுங்க, கால் அடியை எடுத்து வைக்கும் போது நீங்க வந்து கரெக்டாக வந்து அந்த கால் அடியை எடுத்து வைக்கணும், வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது. இத சாதாரணமா சொல்றது எப்படி கண்ணதாசன் சொல்றாரு பாருங்களேன், கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து கட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன், காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு ஒரு முறை கலங்குவதால் என்ன பயன், கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தை எள்ளி கொட்டுவதில் என்ன சுகம். என்ன வார்த்தைங்க அது, கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து கட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன், காலடியை வைக்கையிலே நீ கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு ஒரு முறை கலங்குவதால் என்ன பயன், கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தை எள்ளி கொட்டுவதில் என்ன சுகம், சேதார ஐந்தொகையை தீட்டாமல் ஆதாரமானதெல்லாம் அனைத்துறவு கொள்ளாமல் சேதார ஐந்தொகையை தீட்டுவதால் என்ன பயன், ஐந்தொகை இருக்குல்ல நம்மதுல அது ஆதாரமானதெல்லாம், அதாவது வள்ளுவனார் கைகோலை தூக்கி கடலில் எரிந்து விட்டு வைகோலை தூக்கி வாள் என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேக்குறாரு. இந்த கணக்கு இந்த ஐந்தொகை வந்தோடனே எனக்கு வருது, கண்ணதாசன் ஒரு கணக்கு போடுவாராம், அந்த கணக்கு நம்ம பார்க்கணும், வார்த்தை ஜாலம்தான். கண்ணதாசன் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, கண்ணதாசன் போடுற கணக்கு, நானும் அவர் மாதிரி தான் கணக்கு போடுவேன், அதனால எனக்கு அந்த கவிதையை ரொம்ப பிடிக்கும். எப்படி எழுதுறாரு பாருங்களேன், அவர் நகரத்தார் குலத்தில் பிறந்தவர், கணக்கு நல்லா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, போட்ட கணக்கில் ஒரு புள்ளி குறையாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் சேர்க்கும் நாட்டு கோட்டை மரபில் நானும் வந்தவன் தான், போட்ட கணக்கில் ஒரு புள்ளி குறையாது கூட்டி கழித்து குறையா பொருள் சேர்க்கும் நாட்டு கோட்டை மரபில் நானும் வந்தவன் தான், ஆனாலும் நான் போடும் கணக்கு அத்தனையும் தவறாகும், கூட்ட வேண்டிய நண்பர்களை கழிப்பேன், கூட்ட வேண்டிய நண்பர்களை கழிப்பேன், கழிக்க வேண்டிய நண்பர்களை கூட்டுவேன், ஏதேதோ திட்டங்கள் வகுப்பேன், அத்தனையும் தவறென்று துடைப்பத்தால் பெருக்குவேன், அடடா நான் கடவுள் கை பொம்மை அப்படின்னு சொன்னார் அவர்.
எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கணக்குல கூட இந்த மாதிரி போடுறாரு. இன்னும் வார்த்தை நிறைய இருக்கு. இந்த பூ பூவா பூ தெருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ, எத்தனை பூ அதுல சொல்லுவாரு அவரு. சிரிப்பு நம்மளா இருந்தா சும்மா பருப்பு உறுப்புன்னு எழுதியிருப்பான். அதை வந்து ரொம்ப அழகா எழுதி கடைசியா முடிக்கும் போதும் சொல்லுவாரு. ஏன்னா ஜெயல அவர் வந்து ஜெமினி கணேசன் வந்து அதை ஆன்சர் பண்ணுவாரு அந்த இதுக்கு. அதனால வந்து அப்ப ஜெய்சங்கர் வந்து சலிப்புன்னு சொல்லுவான். ஏன்னா உடல் எல்லாம் சோர்வாகும் என்ன பூணும் சலிப்புன்னு இந்த பிள்ளைங்க முழிக்கும் அவன் சலிப்புன்னு சொல்லுவான். அப்ப கண்ணதாசன் எழுதுறாரு பாருங்க, மலர்களையே கேட்கும் போது மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனதிலே தோன்றும் பூ என்ன பூ அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையத்தானே கேட்கிறேன், நீ ஏன் பதில் சொல்ற? மலர்களையே கேட்கும் போது மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனதிலே தோன்றும் பூ என்ன பூ. உடனே ஜெமினி கணேசன் மதிப்பு அப்படின்மா, இவர் இல்ல கசப்பு அப்படின்னு இவர் சொல்லுவார். சோ ஒரு பூவுலயே வந்து கண்ணதாசனால வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து விளையாட முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தேன், நம்ம கல்லணையில ஒரு டூயட் சாங் இருக்கும். கல்லணையில வந்து ஒரு டூயட் சாங் பாடுற மாதிரி அவர் வந்து எழுதியிருப்பாரு. கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, அந்த ஒரு பாட்டு இருக்கும். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, நான் மனதுக்குள்ளே கட்டி வைத்தேன் கண்ணனை மன்னன். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, இது வந்து சாதாரண ஒரு கல்லணையில அவர் பாடுற பாட்டுங்க. ஆனா இதுல எப்படி அவர் கொண்டு வந்துடுற பாருங்க. காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடம் கொள்ளிடம், காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடம் கொள்ளிடம், காதல் பெருக்கெடுத்தால் புகழிடம் பெண்ணிடம்ங்கிறான். காதல் பெருக்க இதுல வந்து என்ன, சாதாரண ஒரு அணையை பத்தி சொல்லும் போது கூட அதுவும் கதாநாயகன் சொல்லிடுறான், பனிரெண்டு நூற்றாண்டு சென்றது, பனிரெண்டு நூற்றாண்டு சென்றது, பனிரெண்டு நூற்றாண்டு சென்றது, அணை பழுதில்லாமல் காலத்தையே வென்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அணை பழுதில்லாமல் காலத்தையே வென்றது. இது கதாநாயகி சொல்றா பாருங்க. அந்த காலத்து பெண்மை போன்ற அணை இது, அந்த காலத்து பெண்மை போன்ற அணை இது அப்படிங்க. அதனாலதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு ஒரு கவிதையில் ஒரு கல்லணையை சொல்லும் போது கூட அந்த கால பெண்மை போன்ற அணை இது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு இது. அதுல என்ன சொல்றாரு, புலம் அழுத்தமாக வாழ வைக்கும் துணை இதுதான். புலம் அழுத்தமாக வாழ வைக்கும் துணை இது. ஏன்னா அணை இதுன்னு வந்ததுனால துணை இது சொல்லுது. காவிரியில் கெண்டை என்ன துள்ளுது, அடுத்து காவிரி இல்ல, காவிரியில் கண்டை என்ன துள்ளுது, உன் கண்ணை பார்த்து சொந்தம் என்று சொல்லுது. கல்லணையிலேயே எவ்வளவு எழுதுறாரு, உன் கண்ணை பார்த்து கெண்டை என்று, அதாவது கண்ணை பார்த்து சொந்தம் என்று சொல்லுது அப்படின்னு. தேக்கியதை திறந்து விட்டால் வெள்ளமே, ஏன்னா அணையில இருக்கிறாங்க. கதாநாயகி சொல்றா, தேக்கியதை திறந்து விட்டால் வெள்ளமே, அது கதாநாயகன் சொல்றான் பாருங்க. ஆசை தேக்கியதை திறந்து விட்டால் வேகமே அப்படின்னு. எதையாவது தேக்கி வச்சிருந்தா வேகமா, ஏன்னா தேக்குனதுதான் வெள்ளமா வருது. சோ ஆசையதை தேக்கி வைத்தால் வேகமே அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இப்ப இதுல ரெண்டு நேயர்கள் வந்து அர்த்தம் உள்ள இந்து மதம் இல்லையான்னு கேட்டாங்க. கண்ணதாசனை வந்து ஒரு வருடம் பேசலாம், ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு மணி நேரம் பேசலாம். மூன்று நிமிடம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது எனக்கு மூன்று நிமிடம் இருக்கிறது, ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் நான் முடிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நான் வந்து அந்த ஸ்டாப் வாட்சை எப்பவுமே நான் பார்த்துட்டு தான் பேசுவேன். அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது ஒரு தத்துவமாக வருகிறது. கண்ணதாசனுடைய தமிழுக்குள் நுழைந்து நுழைந்து நான் பார்க்க வேண்டும், அணி அணியாக பார்க்க வேண்டும். ஏன்னா அணினோன்னா தற்குறி பெற்ற அணி மட்டும் சொன்னேன். இல் பொருள் ஊமை அணின்னு கூட தமிழ்ல ஒண்ணு இருக்கு, இல்லாத பொருளை ஊமையாக காட்டுவது. எனக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது பெரும் பேராசிரியர் இருக்காங்க, அவங்க பாப்பா எனக்கு ஸ்கூல்ல வந்து ஒரே ஒரு தான் சொல்லுவாங்க, அதாவது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்த்தன் வற்றல் மலம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பில்லாத இல் வாழ்க்கை சரியா வராதான். அது எப்படின்னா பாலைவனத்துல மலம் துளிக்காதது போல, பாலைவனத்தில் மலம் மரம் தழைக்காது, அது இல் பொருள் ஊமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட எனக்கு புரியல, அது உதாரணம் தானே, அது என்ன இல் பொருள் ஊமை அணி, நம்மளும் இலக்கியத்துக்கு படிச்சு எழுதிட்டோம் இலக்கணத்துக்கு. ஆனா கண்ணதாசனுடைய இல் பொருள் ஊமை அணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூறும் கானகத்தில் கைகாட்டும் மானே. ஏன்னா என்ன பார்த்தேன், நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீன், என்ன மீன் என்ன டான்ஸ் ஆடுத வைகையில, ஒரு இல் பொருள் ஊமை அணி ஒண்ணு போட்டாரு. நெய்யூறும் கானகத்தில் கைகாட்டும் மானே, நம்ம காட்டுல போயிட்டு இருக்கும்போது நெய்யூர் தான், அதுல வந்து டிராபிக் போலீஸ் மாதிரி மானா அணிக்குது. ஒரு குழந்தையை பாடும் பொழுது கண்ணதாசன் வந்து தெளிவாக ஒரு இல் பொருள் ஊமை அணியை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்பொழுது நம்ம நான் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த என்னுடைய வகுப்பு தோழன் வந்து அவரும் ஒரு மயக்க மருத்துவர், அவர் வந்து இப்ப சம்பத்துக்கு அவருடைய ஒரு கேள்வியை நான் பார்த்தேன்.
அவருடைய இறுதி பாடல்னு அவர் சொல்லியிருந்தாரு, நான் அதை நிறைவு பாடலாக சொல்கின்றேன். கண்ணதாசன் வந்து தான் இருந்த வகையில், தனக்கு பின்னால் தான் மறைந்த பிறகு, தான் மறைந்த பிறகு தனக்கு ஒரு இரங்கற்பா யாரும் பாடுவார்களா பாட மாட்டார்களா என்று அவர் எண்ணி இருப்பார் போல. ஏன்னா அவருடைய இரங்கற்பாவிலையும் தமிழ் விளையாடு வரும்போது அதையும் சொல்லிடுறேன். கலைவாணர் இருந்ததுக்கு அவர் எழுதினார், அதாவது எங்கள் செவியினில் ஓடி சிந்தையெல்லாம் ஓடி இப்புவியெங்கும் ஓடிய உன் தோடின்னு எழுதினார். எத்தனை ஓடி போட்டு தோடி போட்டு அடா நான் மறந்து போனேன், அடானா என்றால் உன்னைத்தான் அடைப்பார்னு அடானா ராகம் இருக்கு, அடா நான் மறந்து போனேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. பட்டுக்கோட்டை செத்ததுக்கே அவர் எழுதினாரு, அது வந்து முதிர்ந்த கிழமிலேயே மூச்சடங்கும் வயதிலேயே, அதாவது முதிர்ந்த கிழமிலேயே மூச்சடங்கும் மரமிலேயே அப்படின்னு வந்து பட்டுக்கோட்டைக்கு எழுதினாரு. தேவருக்கு ரொம்ப பிரமாதமா எழுதினாரு, ஏன்னா தேவர் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து பொங்கு அதாவது பூரதம் வைத்திருந்தேன், காலனும் கூற்று வந்து பொங்கு நதி பூரதத்தை போட்டுடைத்து போனாண்டி, கங்கை நதி வர பார்த்திருந்தேன், அந்த விதி என்னும் கூற்று வந்து தானம் தந்த கங்கையினை காய வைத்து போனாண்டி அப்படின்னு தேதி கழிப்பாரு. நேருக்கு வந்து சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து தேராதா, தீயை உனை ஒரு நாள் தீமூட்டி பாரவமா அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவருடைய இரங்கற்பாக்கள் எல்லாம் வந்து மனத்தை உருக்கும் வண்ணம் இருக்கும். அந்த இரங்கற்பாவை இதே ரேஞ்சில நமக்கு யாராவது ஒருத்தர் எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களான்னு நினைச்சு அதை அவர் இறப்பதற்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை எழுதிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த பாடலை நான் இறந்தால் சீர்காழி கோவிந்தராஜன் இதை பாட வேண்டும் என்று அவருடைய விருப்பமாகவும் வைத்திருந்தார் என்பார்கள். சோ அன்றைய நாளில் இருந்த முதலமைச்சர் அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்து கொள்ள சீர்காழி கோவிந்தராஜன் பாடிக்கொண்டு சென்றதாகவும் சொல்வார்கள். எனக்கு அது நேரடியாக தெரியாது, எனக்கு கண்ணதாசனை தெரிந்ததை விட கண்ணதாசனுடைய கவிதைகளைத்தான் தெரியும். அதுல அந்த கண்ணதாசனுடைய நிறைவு அது கண்ணதாசன் போட்டிருந்த டைட்டில் இருந்து பாடிய இறங்கற்பா, இருந்து பாடிய இறங்கற்பா அப்படின்னு அதுக்கு வந்து தலைப்பு போட்டிருந்தாரு. இப்ப அதுக்கு முன்னால ஏன்னா இந்த மாதிரி ஒரு அக்ரினை பாடுவதாக கூட ஒரு கவிதை வச்சிருந்தாரு, அதையும் சொல்றேன். கண்ணதாசனுடைய தமிழில் எல்லாமே உயிர் பெறுகின்றன. ஒரு கந்தல் துணி பாடுவதாக கவிதை எழுதினார், ஒரு பான சட்டி பாடுவதாக ஒரு கவிதை எழுதினார். அந்த அக்ரினை எல்லாம் வந்து கவிதையாக ஊற்றெடுத்தது வந்து இவர்கிட்ட மட்டும்தான். அது மாதிரி உதாரணம் உவமாயம் எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம், உவமேயம் அனைத்தையும் காட்டுவதெல்லாம் கண்ணதாசன் காட்டிய அளவிற்கு உவமைகளை யாராலுமே காட்ட முடியாது. தமிழில் உவமை என்பது தொல்காப்பிய இலக்கணத்தை படி மக்களுக்கு வந்து உணர்ச்சிகளை தூண்டுவதற்கும் கழிப்புறச் செய்வதற்கும் அந்த உவமை பயன்படுகிறது என்ற தொல்காப்பிய இலக்கணத்தை பாரு. நீங்க வேணா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நம்ம சாதாரணமாக செட்டிநாட்டு பகுதிகளில் சொல்வார்கள், என்னதான் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணுல உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படிம்பாங்க. உனக்கு விதிச்ச விதி அவ்வளவுதான், உனக்கு விதிச்ச விதி அவ்வளவுதான், நீ என்னதான் உருண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும் அப்படிம்பாங்க. கண்ணதாசன் இதை இறைவன் கொடுத்த அளவுன்னு ஒரு கவிதையில எழுதினாரு, அதை சொல்லிட்டு அந்த நிறைவு பாவுக்கு நான் வந்துடுறேன். கண்ணதாசன் வந்து என்ன சொன்னாரு, இது அது ஒரு பொழிப்புரை தேவையில்லை, நான் கவிதையை மட்டும் சொல்கிறேன். நீங்களே எப்படி வந்து இன்னொருத்தரோட நம்ம வாழ்வை ஒத்து பார்க்க கூடாது அப்படிங்கிறத கண்ணதாசன் அழகா சொன்னார். நான் டாக்டர்னா டாக்டரா இருந்துக்கணும், நான் வந்து இன்னொரு பேராசிரியர் மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நான் நினைக்க கூடாது. என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும். கண்ணதாசன் இதை சொன்னார் பாருங்க, காக்கை ஒன்று வானம்பாடி ஆவதென்று கருதினால் அதன் மூக்கு மாறி முகமும் மாறி மொழியும் மாற வேண்டுமே, பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழனே, பூனை ஒன்று வேளம் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினால் வேளம் கொண்ட நீண்ட தந்தம் விலக்கி வாங்க கூடுமோ, வாழை ஒன்று தென்னை போல வளர ஆசை கொள்ளலாம் ஆழமான வேர்களின்றி அது நடக்க கூடுமோ, வண்ண வண்ண ஈக்கள் யாவும் மாம்பழத்தில் அமரலாம் உண்ணுகின்ற ஆசை அந்த உளுந்து வாயில் நடக்குமா, என்ன என்ன மனித உள்ளம் இமயமாக மாறலாம் தன்னிறைந்த இமயம் மீது கால் நடக்க கூடுமோ, நூறு வெண்ணை காதல் செய்ய நோயில்லாத மேனியும் ஆறு போல பாய்ந்து செல்ல ஆக்கம் கொண்ட கால்களும் ஊறுகின்ற ஆசை தீர்க்க உலகளக்கும் செல்வமும் சேருகின்ற ஜீவனின் தேசமெங்கும் இல்லையே அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது இவை இவற்றில் வாழும் என்று இறைவன் எழுதி விட்டதுன்னு முடிச்சிருந்தார். இறைவன் விதித்த விதி அவ்வளவுதான். இப்ப நான் நிறைவு பாடலுக்கு வர்றேன். கண்ணதாசனே எழுதினது, கண்ணதாசன் மறைவிற்கு பிறகு இப்ப நம்ம அந்த பாடலை அனைவருமே நினைவு கூற வேண்டும். ஏன்னா அது கண்ணதாசனுக்கு செலுத்தக்கூடிய நினைவு அஞ்சலியாகவும் இருக்கும். பாரியோடும் கொடை போக
பார்த்தனொடும் கனை போக பறந்த வல்வில் ஓரியொடும் அறம் போக வாரி நறுங்குழல் சூடும் மனைவியொடும் சுவை போக மன்னன் செந்தி மாறியொடும் தமிழ் போன வல்வினையே என் சொல்லி வருந்துவனே தேனார் செந்தமுழமுதை திகட்டாமல் தந்தவன்மை தீயில் வேக போனார் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயிர் புதைந்து போக மானார்தம் முத்தமொடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழினி மேல் இடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே பாட்டெழுதி பொருள் செய்தான் பரிதாபத்தால் அதனை பாழும் செய்தான் கேட்டழுத வில்லைக்கு சிறுகோடும் கீறாமல்களை முறித்தான் நாட்டழுகை வாராமல் நம்துயரும் கேளாமல் நமனனும் பேய் வந்து சீட்டெழுதி அவனாவி திருடி அதை எமொழியார் செப்புவேனே பொய்யரையும் சீர்பாடி புல்லரையும் இசைபாடி புகழ்ந்த வாயால் மெய்யரையும் வசைபாடி வேசையையும் இசைபாடி விரித்த பாவி கையறையும் காசின்றி கடைநாளில் கட்டையிலே வந்து படுத்ததெல்லாம் பொய்யுரையாய் போகாதோ புத்தாவி கொண்டவன்தான் புறப்பட்டானோ வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை வாதமன்றில் தாக்குரிமை கொண்டானை தமிழுரிமை கொண்டானை தமிழ் வளர்த்த நாக்குரிமை கொண்டானை நமதுரிமை என்றந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே பொய்யுரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ கட்டிய திருவாயிற் கார்பணமும் பச்சரிசி கலைந்தும் போட்டு வெட்டிய கட்டையோடு களிமண்ணால் விரைந்தொரு வீடும் கட்டி முட்டி உடைத்தோர் பிள்ளை முன் செல்ல தீக்காம்பு முனைந்து நிற்க கொட்டிய தமிழந்த தீயினரும் பூ பூத்த கோலம் என்ன போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றவன் வாய் புகன்றதில்லை சாற்றியதன் தமிழிடமும் சாகின்றேன் என்றவன் வாய் சாற்றவில்லை ஊற்றுவன் தன் சீட்டை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் அவன் புகழை எழுந்து பாடு. நன்றி. நன்றி அண்ணன் டாக்டர் ஏ.எல். மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு. குறிப்பா வந்து இங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்லயே வந்து நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல நான் ஒன்னு குறிப்பிட விரும்புகிறேன். திரு முருகப்பன் அவர்கள் ராங்கியத்திலிருந்து, மடை திறந்த வெள்ளமென மனமெல்லாம் நிறைந்துவிட அருவியின் வந்து விழும் அழகான தமிழ் பேச்சு, மனமுருக பேசுகிறார் பசி மறந்து போய்விட்டோம், மயக்கவியல் நிபுணருக்கு இனி மருந்துகள் தேவையில்லை. ரொம்ப அழகா இருக்கிறாரு. இது இது வந்து நம்ம எல்லாருடைய மனநிலையும் கண்டிப்பா பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். இப்ப நம்ம அடுத்து வந்து கேள்வி பதில் செஷன் போறோம். அது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கேள்விகள் வந்து குறைஞ்சது 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டீங்கன்னா அண்ணன் பதில் சொல்றதுக்கு அது வசதியா இருக்கும். ஏன்னா கேள்விகளே நீண்டு போயிடுச்சுன்னா அப்புறம் பதில் அதுக்கேற்ற மாதிரி நீண்ட பதிலாக அமைய வேண்டியதா இருக்கும். அதனால கேள்விகளை கேட்கிறவங்க ஒன்று சாட் மெசேஜ்லையும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை நீங்க நேரடியாக கேட்க விரும்புறீங்கனாலும் தாராளமாக உங்களுடைய பேர் மட்டும் சொல்லுங்க, நாங்கள் கரெக்டாக அந்த டைம்ல உங்களை அன்மியூட் பண்ணி பேச வைக்கிறோம். இந்த கேள்விகள் வரும் வகையில் முதல் கேள்வியா அண்ணன், மான்செஸ்டர்லேருந்து திரு ராமசாமி அவர்களுடைய கேள்வி, தீவிர நாத்திகவாதியா இருந்த திரு கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஆத்திகமாறினார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இத்தனைக்கும் நம்ம அர்த்தமுள்ள இந்து மதமா இருக்கட்டும் இல்ல இயேசு காவியம் போன்ற பல மதத்தை சார்ந்த நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அவர் இந்த மன மாற்றத்திற்கு பின்னணி என்னவா இருக்கணும் உங்களுடைய பொறுத்தவரையும் எண்ணம் என்ன? அண்ட் அதோட முக்கியமா அவர் நாத்திகரா இருந்த போதும் ஆத்திகரா இருந்து மாறிய போதும் அது அவருடைய தமிழ் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இது ஒரு கவிதையையோ ஒரு பாடலையோ பார்க்கும்போது இது அவருடைய இந்த நிலைமையில இருந்தபோது எழுதிய பாடல் அப்படின்றத சொல்ல முடியுமா? இது வந்து கண்ணதாசனே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது வந்து கண்ணதாசனுடைய சுயசரிதையை நான் படிக்க வேண்டாம், நானும் வந்து பதில வந்து சுருக்கமாவே சொல்றேன். எத்தனை பேர் கேள்வி கேட்கறதுனால கேட்கலாங்கிறதுனால, அவர் வந்து வனவாசம் மனவாசம்னு 2 புக் எழுதியிருக்கிறாரு. ஸோ வனவாசத்துல அவர் இருந்த பிரச்சனையெல்லாம் எழுதிட்டாரு. மனவாசம் எழுதும்போது ஏன் வந்து அந்த நாத்திகத்திலிருந்து ஆத்தியத்துக்கு வந்தேன்னு எழுதியிருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கம்பராமாயணம், அதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கம்பராமாயணம். அடுத்தது வந்து அவருக்கு காலில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறாரு. அப்போவே அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து கண்ணனை பத்தி எழுதுறது குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறக்க இந்த ஆக்சிடென்ட் வந்திருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் திருப்பி அவர் வந்து நாத்திகத்துக்கே வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இருந்த மனநிலை அப்படின்னு நீங்க சொல்றது இந்த பாருங்க, இயற்கையா அவர் வந்து ஒரு ஆத்திகம், அவர் குடும்பமே ஆத்திக குடும்பம் தான். அவர் கொஞ்ச நாள் அவர் எழுதுறாரு நான் எடுப்பார் கைப்பிள்ளையாக, ஏன்னா அதை ஒரு அரசியல் தலைவர் கூட சொன்னாரு கண்ணதாசனை ஒரு இது பண்ற மாதிரி செத்ததுக்கு அப்புறம், யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா
ஏன்னா அவர் போவார்ல, யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா, அழைத்தது யமன் என்று தெரிந்துமா நீ சென்றாய்ன்னு எழுதியிருந்தார். ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருடைய இறங்கற்பால எழுதியிருந்தாரு. இப்ப கண்ணதாசன் சொல்றாரு, நான் வந்து எல்லா இடத்துலயும் எடுப்பார் கைப்பிள்ளையா சென்றேன், அதனாலதான் அவர் பல அரசியல் கட்சி மாறுறாரு. அவர் சார்ந்த அரசியல் கட்சி கடவுளை எதிர்ப்பது என்பதற்காக இவரும் அது மாதிரி இருந்தார். அவரே எழுதுறாரு, நான் தென்னாலிராமன் படத்துல வந்து கதைவசனம் எழுதும்போது காளியை கிண்டல் பண்ணி எழுதினேன், ஆனால் இந்த மெயின் அவரை மாத்தினது கம்பராமாயணம் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா அதை அவர் மென்ஷன் பண்றாரு. இதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மாற்றம் வந்தது. ஆனா மாற்றம்னு வந்தது வந்து அசாத்திய மாற்றம், ஏன்னா மனவாசத்துல எழுதுறாரு, அப்பாட நான் வந்து நான் சார்ந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து விட்டேன், இப்பொழுது நான் நாத்திகம் பேச தேவையில்லை, ஆத்திகம் பேசலாம். அவரும் திருப்பி எழுதுறாரு, ஆத்திகத்துக்கு வந்ததுனாலதான் எனக்கு கவிதை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததுங்கிறத அவரே டாக்குமெண்ட் பண்றாரு. கண்ணதாசன்ல ஒரு பெரிய சௌகரியம், அவர் கவிதையில அவரே எழுதிடுவாரு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு. அதுல அவர் வந்து சொன்னது பாருங்களேன், வாராத கற்பனை வாராத சிந்தனை வந்த நாள் அந்த நாளே, சீல்பட்ட பண்டமும் பால்பட்ட கறிகளும் தின்ற நாள் அந்த நாளே, தீராத ஆசையில் மாதர் குழாத்தினில் நான் திரிந்த நாள் அந்த நாளே, செறிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த நாளே அப்படின்னு அந்த நாளை சொல்றாரு. சொல்லிட்டு தான் இங்க வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, பதி நினது கதை புகழ எந்த வயதை கொஞ்சம் பார்த்தருள் கிருஷ்ணகாந்தா அப்படின்னு இங்க கேக்குறாரு. இன்னொன்னு சொல்றாரு, நாத்திகம் இறந்த மேனி, நாத்திகன் பேனா மை சுரக்காதுன்னு எழுதுறாரு. ஏன்னா அதுக்கு தலைப்பே கடவுளை நம்புக கவிஞனாகலாம்னு போட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அதுல எழுதியிருக்கிறாரு, நாத்திகன் என்பவன் இறந்த மேனி மூடங்க, ஆத்திகன் என்பவன் ஞானின்னு எழுதுறாரு. அதனால வந்து கடவுள் என்பது கல்லே ஆனால் மனிதன் என்பவன் மரமே ஆவான்னு எழுதுறாரு. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. கடவுள் என்பது கடவுள் இல்லை என்று சொன்னால், கடவுள் கல் என்றால் மனிதன் என்பவன் மரமே ஆவான் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் பண்றாரு இந்த ஆத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். இன்னொன்னு கூட அது மாதிரி இதுல சொல்லியிருப்பார். இவரே சொல்றாருல, உண்டென்றதனை இல்லை என்றவனும் இல்லை என்றதனை உண்டென்றவனும் இப்புவியில் நான் ஒருவனே அப்படிங்கிறத இவரே இருக்கும் பாரு, இவரே இல்லையும் பாரு. இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு கவிதை வந்து, ஏன்னா அது அந்த சிறுகுடல்பட்டி உமையரசி கிட்ட பாடுற மாதிரி ஒரு கவிதை இருக்கும், அதுல 10 வயது ஆனதொரு பாலகன் உன் சன்னதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதிகிற வானதன தாய்மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டுமென முறையீடு செய்யவில்லையோ, முறையீடை கேட்ட பினம் நற்றாய் நீ தந்த தமிழ் நலமாக வருவதில்லையோ அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, இந்த நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் சொல்றேன், நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைபயிலும் சிறுவனவன் கடை வைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி நின்றேன், கல்வியறி வற்றதொரு பிள்ளையிடம் நீ தந்த கடலையும் வற்ற விட்டேன், கருணை வடிவே நின் கருணை வர கண்டவுடன் கடலையும் மீறி நின்றேன்கிறார். சோ நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்ததற்கான காரணம் அவர் வாழ்ந்த சூழல், அவர் பட்ட அடி, வேற வழி இல்லாம வர்றாரு. ஆனா ஆத்தியத்துக்கு வந்த அப்புறம் தான் அறிவியா கொட்டுனது ஆத்தியத்துக்கு வந்த அப்புறம். மிக்க நன்றி அண்ணே. இப்ப நாச்சியப்பண்ணன் சில கருத்துக்களை சொல்ல விரும்புறாங்க. அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மடை திறந்த வெள்ளமா அப்படியே அடிச்சு ஊத்துன மலை, தமிழ் மலை மாதிரி இருந்தது. ரொம்ப பிரமிப்பாவும் வியப்பாவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க கேட்டுக்கிட்டது தான் நீங்க உடனே ஒத்துக்கிட்டதுக்கு. இப்ப இந்த கொரோனா டைம்ல நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்குன்னு, திருக்குறளும் கண்ணதாசனும், திருக்குறள்ல அவரு நிறைய எடுத்து, இப்ப கம்பன்ல கண்ணதாசன் நம்மளுக்கு நீங்க பல பாடல்கள் சொல்லியிருக்கீங்க, திருக்குறள்ல அந்த மாதிரி அவரு அவருடைய இதை காமிச்சிருக்காரு புலமையில, திருக்குறளை பத்தி கண்ணதாசன் பேசுனத கண்ணதாசன் பேசுனதையும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்டது, அதாவது தமிழ்ல அவர் எழுதியிருக்காருங்க, முப்பாளுக்கு அப்பால் ஓர் பொருளும் இல்லை, முப்பாளுக்கு அப்பால் ஓர் பொருளும் இல்லைங்கிறத அவர் சொல்லிட்டாரு. திருக்குறள் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் பொருள் இல்லைன்னு. அவர் திருக்குறளை பத்தி ஒரு பேசும்போது ஏதோ ஒரு இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காங்க, நீங்க அந்த மைக்கை நீங்க மியூட் பண்ணணும். அவரு திருக்குறளை பத்தி அவர் பேசும்போது அவர் ஒரு மீட்டிங்ல பேசினதான் நான் கேட்டேன், அது எல்லாருமே கேட்கலாம். அதுல நான் முதல்ல வியந்ததை சொல்லிடுறேன், யாரோ ஒரு அமைச்சர் இருந்திருக்கிறாருங்க, அவர் ஆரம்பிக்கிறதே அமைச்சர் அவர்களே, அதாவது திருக்குறளை இங்கிலீஷ்ல போடுறாங்க,
அதான் அவர் பேசுற மீட்டிங் ஆனா அவர் பேசுறதுல இருந்து தெரியுது. திருக்குறளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பகுதி போட்டாங்க, அத வந்து அதுல ஒரு அமைச்சர் இருக்காரு யாருன்னே தெரியல, ஆறு தரம் அவர் அமைச்சருங்கிறாரு. நானும் கேட்டேன், அமைச்சர் அவர்களே அமைச்சர் கூட சொன்னாரு அமைச்சர் நல்லா பேசினாருங்கிறாரு. எந்த அமைச்சர்னு அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் திருக்குறள் பேசினதுல. அடுத்து அவர் திருக்குறள் அவர் பேசினதை அப்படியே நான் சொல்றேன் பாருங்க, அவர் ஸ்லாங்ல கேட்டா அது ரொம்பவே சிரிப்பா இருக்கும். திருக்குறள் பேசுறதுல அவர் ஸ்லாங்ல சும்மா நான் அவர் பேசினதை அப்படியே சொல்றேன் என்ன பண்றேன்னு. இப்ப பேசுறதெல்லாம் கண்ணதாசன் பேசுறதுங்க, நான் பேசல, அதை நீங்க பாத்துக்கங்க. அமைச்சர் அவர்கள் இப்ப குறிப்பிட்டார்கள், திருக்குறள்ல வந்து எல்லாரும் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களும் குறிப்பிட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்டது உண்மைதான். திருக்குறளில் பிரிக்கும் போது என்னன்னா, நம்ம ரோமன் லிபியில அதை எழுதுகிறார்கள். எழுதும் போது இப்ப பேதமை அப்படின்னு எழுதுனா அதை பிஇ டே டிஏ எம்ஏஐன்னு எழுதுறாங்க. அதை நான் பெடமைன்னு கூட நான் படிப்பேன். ஏன்னா கல்லூரி நாட்கள்ல நான் ஒபீடியன்ட்லின்னு எழுதுனதான் நான் ஆபிடியன்ட்லின்னு தான் நான் படித்தேன். ஏன்னா தமிழ்ல வந்து எழுத்து ஆனா அ, உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மெய், இக்கு அ சேர்ந்தா க. ஆனா அது மாதிரி ஆங்கிலத்தில் கிடையாது. அதாவது இந்தியன் என்று சொல்லலாம் அந்த ஐய, ஐஸ் என்றும் சொல்லலாம். அதனால அது ஒவ்வொரு இடத்துல அது மாறும். ஆர்கன் என்று சொல்பவர்கள் அதை ஒபீடியன்ட்லின்னு படிக்கிறாங்க. அதை எப்படி படிக்கிறதுங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். அதை வந்து திருக்குறளை தமிழை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு என்பது கஷ்டமாகத்தான் இருக்கும். நம்ம முதல்லயே ஒன்று சொல்லணும், நான் ஏன்னா இப்படி எழுதுவேன். ஏன்னா இங்கிலீஷ் என்று எழுதலாம், ஈகோ என்று சொல்லலாம், ஆனால் எலிஃபண்ட் என்று சொல்கிறார்கள். அந்த ஈ வந்து ஏயாகவும் வருகிறது, ஈயாகவும் வருகிறது. அதனால இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கு. இது தமிழில் நீதிமன்றத்தில் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் வழக்காடு மொழியாக. அப்படி கொண்டு வந்து விட்டால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு படாத பாடுபடுவான். ஏன்னா ஏப்பா நீ 100 ரூபா கொடுத்துருக்கிறதா சொன்னியா அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டு கேட்டா, இல்லையே நான் வந்து 200 ரூபா தர்றேன்ல அவர் சொன்னாரு அப்படின்னு எடுத்து ஆள் சொன்னா, இவர் சொல்லுவாராம் 200 ரூபா தர்றேன்னு தான் நான் சொன்னேன், 200ன்னு சொல்லல. அப்ப நீ 300 ரூபா தர்றேன்னு சொல்லலையா, 300 ரூபா தர்றேன்னு சொன்னேன், இப்ப தரமாட்டேன்னு சொல்றேன். அப்ப 400 தருவேன்னு சொன்னியே, நான் 100 தருகிறேன் என்று சொன்னேன், அது 400 கிடையாது என்று வாதாடுவார்கள். அது ஆனா அந்த திருக்குறளை எல்லாரும் அவங்க வசதிக்கு அதிகாரத்தை பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காங்க. நான் இப்போ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், திருக்குறளை வந்து என்னுடைய பாணியில் நான் உரை எழுத போகிறேன். அந்த உரையில் முதல்ல காமத்துப்பாலை வைக்க போகிறேன், அடுத்துதான் பொருள்பால், அடுத்து அறத்துப்பால். அது எப்படி அறத்துப்பால் முதல்ல வர முடியும்? முதலில் காமம் இருக்க வேண்டும். காமத்தால் பிறந்த பிள்ளைக்கு பொருள் வேண்டும், பொருள் சேர்த்த பிள்ளை அறம் செய்யும், அப்படித்தானே இருக்கணும். அது எப்படி அறம் பொருள் காமம்னு இருக்க முடியும்? அதுவே தப்பு. அதுவும் வந்து ஒரே பாட்டு ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இரண்டு குறள்கள் காமத்துப்பால்ல இருக்கு. மலரினும் மெல்லியது காமம்னு இருக்கும், அதே இதுல இன்னொன்னு இருக்கு. ஆனால் ரெண்டையும் அதிகாரத்துல அவன் சௌரியத்துக்கு பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கான். இப்ப நான் வந்து அதெல்லாம் மாத்தி எழுதி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், புலவர்கள் எல்லாம் என் மேல சண்டைக்கு வரப்போறாங்க. இது அதுல இருந்த கண்டென்ட்டுங்க, நான் சொல்லிட்டேன். அப்புறம் அப்ப அதுக்காக விட்டுருப்பாரு. இது கண்ணதாசனுடைய டயலாகு இது வரைக்கும் நான் சொன்னது அந்த மீட்டிங்ல. அதனால அவர் வந்து எந்த காரணத்தினால அதை குறளை காட்டாம விட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் திருக்குறள் மேல அவர் ரொம்ப மரியாதை வச்சிருந்திருக்கிறார், அதனாலதான் அந்த வார்த்தையே எழுதுறாரு. இதுலயும் அப்படி எழுதுறாரு, மொழிபெயர்ப்பது கஷ்டம்னு. ஏன் விட்டாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதுல ஒரு கேள்வி வந்து, வேறு யாராவது அரசு புலவர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்களான்னு இருக்கு. புலமைப்பித்தன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். கண்ணதாசனுக்கு அப்புறம் அரசவை கவிஞராக புலமைப்பித்தன் இருந்தாரு. ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க அரசவை கவிஞர். அதுக்கு முன்னால நாமக்கல் கவிஞர் வந்து அரசவை கவிஞரா இருந்திருக்கிறார். நாமக்கல் கவிஞருக்கு அப்புறம் அரசவை கவிஞராக கண்ணதாசன் தான் வந்தாரு. கண்ணதாசனுக்கு அப்புறம் வந்து புலமைப்பித்தன் வந்தாரு. ஆனால் மக்கள் மனதில் அரசவை கவிஞர் என்றாலே அது கண்ணதாசன் ஆயிடுச்சு. நன்றி அண்ணே. அடுத்து ராகவன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்ணதாசனின் பதிப்புகளை மொழிபெயர்க்கும் முயற்சி ஏதேனும் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளதா? அதாவது உங்க சைட்ல இருந்து கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அது நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன் என்னுடைய சைட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு முயற்சியே இல்லை. இப்போதைய என்னுடைய முயற்சி கொரோனா கண்ட்ரோல் பண்றதுதான். என் சைட்ல எந்த முயற்சியும் இப்போதைக்கு இல்லை. அவங்க பதிப்பகத்துல செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து பகவத்கீதையெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆனா நல்லாவே இதா போகும். அது அவர்களுடைய குடும்பம் நிச்சயமாக செய்யும் நினைக்கிறேன். என் சைட்ல இருந்து எந்த முயற்சியும் இல்லை இப்போதைக்கு.
நன்றி. அடுத்து ராம் அப்படின்றவங்க ஒரு கருத்து பதிவிட்டிருக்கிறாங்க. டாக்டர் அவர்கள் கவிஞர் என்று நினைத்திருந்தோம், ஆனால் அவர் பாடகர் என்பதை இன்று அறிந்தோம். நகரத்தாரில் ஒரு சூப்பர் சிங்கர் போட்டிக்கு அனுப்பிவிடலாம் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன, 1968 முதல் முறையா தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட போது லிரிக்ஸுக்கான தேசிய விருது கண்ணதாசன் அவர்களுக்கு கிடைத்தது. அது கண்டிப்பா வந்து ஒரு நியாயமான செயல். ஆனா அதற்கு பிறகு அந்த 1968 அவர் வாங்கின விருதுகளுக்கு பிறகு தேசிய விருதோ தமிழக அரசின் விருதோ எந்த ஒரு விருதுமே அவர் வந்து லிரிக்ஸுக்காக வாங்கினதே கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் தான் காரணமா, இல்ல உங்களை பொறுத்தவரையும் அது எதனால இது நிகழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. விருதுகள் பெறுவதால், இப்ப இருக்கிறதுல நான் என்னுடைய தனிப்பாட்ட கருத்து சொல்றேன், விருதுகள் பெறுவதால் ஒரு மனிதன் புகழ் பெறுவதே கிடையாது. இப்ப கண்ணதாசன் எல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது, இப்ப எத்தனையோ கவிஞர்கள் தனக்கென்று ஒரு ரசிகர் மன்றம் வைத்துக்கொண்டு கொடி கட்டணும், புக் எழுதுனா அந்த புக்கை நீங்க வாங்கணும், இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணதாசன் எந்த காலத்திலயும் தான் எழுதிய ஒரு பாடலுக்கு தானே நயம் சொன்னது கிடையவே கிடையாது. தானே அவர் நயம் எந்த இடத்துலயும் அவர் சொல்லவே இல்லை. நம்ம தான் அந்த நயம் கண்டுபிடிச்சு அதை ரசிக்கிறமே ஒழிய அவர் எந்த காலத்திலையும் இந்த அத்திக்காய் காய் காயின்னா அவர் பிரிச்செல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றளவும் உலகம் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணதாசனே சொன்னாரு, ஒருவன் மறைந்த பின்னால் எல்லாமே தோன்றி மறையும். ஏன்னா அந்த கவிதையை நான் சொல்றேன், எல்லாமே தோன்றி மறையும், மறைந்து தோன்றுவது கவிஞனுக்கு உள்ள புகழ் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாரு. சங்கமத்தில் பங்கு கொள்ளும் மங்கை மலர் பங்கயத்தில் வண்ணமணி பிள்ளை என்று ஜனனம், அது தன் கடமை முடிக்கும் முன மரணம். சேற்றில் ஒரு செங்கழு நீர் ஏற்றுமணி தீபம் என ஆற்றில் ஒரு வண்ண மலர் உதயம், அது தன் அழகினால் அடையும் மரணம். ஆடுகடலோடு சிப்பி ஊடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி சித்து ஒன்று ஜனனம், அதை நாடு பெற சிப்பி வரும் மரணம். உண்டவன காரணவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அது வந்த பின்னே பெற்ற நண்டு மரணம். வாழை இலை தண்டு மலர் காய்கண்ணிகள் ஆனவுடன் வாழையடி வாழையொன்று ஜனனம், அது வந்த பின்னே தாய் வழந்து மரணம். தோன்றுமிடம் அத்தனைக்கும் ஊன்றுமிடம் உண்டனினும் காலமதன் சொல்லுமதன் முடிவை, இதில் தப்பியவர் யாருமில்லை இந்த பேர் அடிவை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அறி ஊற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மா கவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம்னாரு. இது கண்ணதாசன் சொன்ன வார்த்தை. நான் என்ன சொன்னேன், விருதுகளால் இப்ப விருது கொடுக்காட்டி என்ன, கண்ணதாசன் விருது கூட பாரதியார் விருது வாங்கினாரா? நானே நினைச்சேன் கண்ணதாசன் கவிதைகளில் நான் ஒரு டாக்டரேட் பண்ணணும்னு. நான் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை நான் போய் கேட்டேன், அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க தமிழ்ல டாக்டரேட் வாங்கணும்னா நீங்க வந்து தமிழ்ல எம்ஏ பண்ணிருக்கணும், மருத்துவத்துல ஒரு டிகிரி வாங்கிட்டு இதுல பண்ண முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். எங்களுடைய ஆட்சி மன்ற குழு முடிவு பண்ணினால் நீங்க வந்து பண்ணலாம்னாங்க. நான் அப்புறம் எங்க டாக்டர் ஒருத்தட்ட பேசினேன், நான் போய் ஆட்சி மன்ற குழுவை சந்திக்க போறேன், அவங்க கண்ணதாசனை பத்தி என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதுல பாஸ் பண்ணா எனக்கு அதிகாரம் கொடுப்பாங்கன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏங்க நீங்க ஆல்ரெடி டாக்டர், நீங்க ஏங்க அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப பாரதியார் டாக்டர் பட்டமா வாங்கினாருன்னு கிட்ட கேட்டாரு. பாரதியார் பாரதிதாசனுக்கு எல்லாம் என்ன விருது கிடைச்சது, கண்ணதாசனுக்கு சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. விருதே வேண்டாங்க, மக்கள் மனதில் நிறைந்து நிற்பவனுக்கு விருது தேவையே இல்லை. விருது வந்து வாழும் காலத்தில் மகிழ்விப்பதற்காக போட்டுக்கொள்ளலாம், ஆனால் வாழ்ந்து முடிந்த பிறகும் மக்கள் மனதில் நிற்பவன் மறையா புகழ் பெற்றவன், அவனுக்கு விருதே தேவையில்லை. அது குடுக்காட்டி என்ன, நம்ம அந்த காரணத்தை போய் அலசணும், குடுக்காட்டி குடுக்காதவங்க ஏமாந்தவங்க. இப்பேற்பட்ட ஒரு கவிஞனுக்கு குடுக்கல, நான்லாம் உணர்ச்சி பூர்வமா சொல்றேன், ஏன்னா இதை வந்து ஒரு கவிஞன் தமிழ் படிச்செல்லாம் இதை எழுதவே முடியாதுங்க. கம்பனுக்கு என்னங்க விருது கொடுத்தாங்க, கம்பன் என்னதான் படிச்சாரு, இவராது 8வது படிச்சாருன்னு தெரியுது, கம்பன் என்ன படிச்சாருன்னு தெரியலையே. அவரை வந்து இவ்வளவு பெரிய 12,000 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் உலகமெங்கும் அந்த மாதிரி கம்பன் மன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, கண்ணதாசன் மன்றங்கள் நடக்குது, அதை பத்தி நம்ம ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், கண்ணதாசன் என்றும் நிரந்தரமானவன் நான் அழிவதில்லை. நன்றி அண்ணே. அடுத்து வந்து விபால் அப்படின்ற ஐடியில இருந்து சேர்ந்திருக்கிற ஒரு நபர் வந்து கேள்வி கேட்க விரும்புறாங்க. அண்ணன் கார்த்திகண்ணா, நீங்க அவங்களை கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா? பண்ணியாச்சு, தேங்க்யூ. வணக்கம். இது வந்து கண்ணதாசனை பத்தி இல்ல, டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை பத்தி. இப்படி வந்து நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரி கண்ணதாசனோட கவிதைகள் அப்படி கொட்டுறீங்களே தங்கு தடங்கள் இல்லாம, இதை எங்கேருந்து படிச்சீங்க? ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இல்லங்க. எனக்கே ஒருத்தர் எழுதியிருந்தாரு, உங்கள் தமிழ் என்ன குற்றால அருவிக்கு கூட ஒரு சீசன் உண்டு, உங்கள் தமிழ் என்ன நயாகராவா சீசன் இல்லாமல் சீறி வருகிறது என்ன. அந்த நயகர நீர்வீழ்ச்சி நான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு, நான் அதுல இருந்துட்டேன், அவ்வளவு. நன்றி, இத்தனை பேரோட இதயத்தை தொட முடிந்ததற்கு நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி
அடைகிறேன். வாய்ப்பை கொடுத்த லண்டன் நகரத்தார் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அளவுக்கு கண்ணதாசனுடைய கவிதைகளே இருக்கும். வில்லால் பயனுண்டோ விடுகணைகள் இல்லாமல், சொல்லால் பயனுண்டோ சுவை அறிவார் இல்லாமல்னு இருக்கும். அப்ப சுவை அறியாம நான் பேசினாலும் அதுல அர்த்தமே இல்லை, அது வந்து அம்புகள் இல்லாத வில்லு மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி சுவை அறிவார் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு புகழும் கண்ணதாசனுக்கு தான் போகணும். நான் அவர் எழுதினதான் நான் சொல்றேனே ஒழிய நான் ஒன்னும் புதுசா எழுதி சொல்லல. உணர்ச்சி பூர்வமான பேச்சுன்னா இதுதான். நன்றிங்க. உணர்ச்சி பூர்வமான கருத்து, உங்க ஃபீட்பேக்கும் உணர்ச்சி பூர்வமானது, நன்றி. ஏன்னா நிறைய பேர் அப்படி மருத்துவம் படுத்தவங்களுக்கு தமிழில் ஆர்வம் வந்தது எப்படின்னு கேக்குறாங்க, கண்ணதாசன் கவிதையில எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு வேணா நான் பதில் சொல்றேன், எனக்கு வந்து உண்மையில கண்ணதாசன் கவிதைகள் ஒண்ணுமே தெரியாதுங்க. அதாவது வருஷம் இது 20 வருடங்களுக்கு முன்னால் அந்த கிபி 2000 வரைக்கும் எனக்கு கண்ணதாசனுடைய கவிதைகள் இல்லை கண்ணதாசன் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் 5வது படிக்கும் போது பனையப்பட்டியில் எங்க ஆயா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு திண்ணையில அவர் உட்கார்ந்துருந்தாரு. அப்ப அவர் பேச வந்திருந்தாங்க பனையப்பட்டிக்கு. எல்லாரும் வந்து ஒரு சினிமால பாட்டு எழுதுறாருன்னு சும்மா சினிமா கிரேஸ்ன்னு நான் பார்த்தேன், ஆஜானுபாகுவான உருவம். அப்ப எங்க பாட்டி வந்து, நீ அவரை பார்க்காத, அவரு சரியா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் தெரியும், ஏன்னா என்ன காரணம்னு நான் சொல்லல. இதுல போறதுனால அவங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாங்க, இப்படி அவர் இருப்பாரு நீ அவரை பார்க்காதன்னு. ஆனால் நான் வந்து குன்றக்குடியில் சும்மா ஒரு 2 நிமிஷம் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தார்கள் ஒரு நகரத்தார் கூட்டமைப்பில். கரெக்டா 2 நிமிஷம் தான், ஒரு விஷயத்தை தொகுத்து சொல்லணும், அதை நான் தொகுத்து சொன்னேன். அது என்னன்னே எனக்கு புரியல. அந்த 2 நிமிடம் நான் பேசிய போது அர சிங்கார வடிவேலன், தமிழன்னல், சோசமை சுந்தரம் இவங்க 3 பேரும் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னை வந்து என்னன்னே தெரியல, எனக்கு அவங்க வணக்கம் சொல்லி, நான் அப்ப வந்து ப்ரொஃபஸரா கூட இல்ல, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தான் இருந்தேன், டபக்கு எழுந்திரிச்சேன். இல்ல நீங்க நாங்க 3 பேரும் உங்களை வாழ்த்தணும்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு சேலத்துல இருக்கிற நகரத்தார் பெருமக்கள் என்னை வந்து, நீங்க கண்ணதாசனின் சமுதாய சிந்தனைகளும் இறை உணர்வும் அப்படின்னு பேசுங்க அப்படின்னு அவங்கதான் என்னை வந்து ஊத்துமலை முருகன் கோயில்ல அப்படி என்ன பேச கூப்பிட்டாங்க. பட் நாங்க டாக்டரா இருக்கிறதுனால நாங்கள் எப்பவுமே தலைப்பை விட்டு வெளியில நின்று நாங்கள் பேச மாட்டோம், தலைப்புக்கு உள்ளதான் நாங்கள் பேசுவோம். அப்போ எனக்கு கண்ணதாசனை பற்றி ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால நான் வந்து கண்ணதாசனுடைய கவிதை புத்தகத்தை வாங்கணும். அப்போ கண்ணதாசன்னா கவிதைன்னு நான் நினச்சிருந்தேன், அதுவே தப்பு கணக்கு, உரைநடையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ வந்து தஞ்சாவூரில் கண்ணதாசன் புத்தகமே கிடைக்கல, அதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் வானதி பதிப்பகத்தினுடைய மாப்பிள வந்து என்னுடைய கிளாஸ்மேட், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து, உனக்கு எத்தனை 7 வால்யூம் இருக்கான், எதை அனுப்பணும்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, 7 வால்யூம் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும் கண்ணதாசனுடைய தனி கவிதைகள். அந்த வானதி பதிப்பகத்தார், நீங்க எல்லா புக்கும் அனுப்புங்கன்னு சொன்னேன், கண்ணதாசன் என்ன புக்கு எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் அவங்க அனுப்புனாங்க, அது 3000 ரூபாய் கூட வரல. டாக்டரா இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். 3000ங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பொருள் இல்லை, ஆனா இத்தனை பேரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்தது அந்த 3000 ரூபாய் புத்தகமும். ஏன்னா நான் படிச்சுட்டு தான் போய் இதுல பேசினேன். இந்த ஞாபகம் நினைவு சக்தி இதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். அப்படி கேட்டாலே நான் எதையும் வந்து முயற்சி அப்படின்னு எடுக்கிறது இல்லைங்க. இயல்பாகவே மருத்துவர்கள் ஒரு படிச்சா ஞாபகம் வச்சிருக்கணும்னு வேற வழி இல்லை. நாங்க ஒவ்வொரு மருந்துக்கும் இது 200 மில்லிகிராம், 290 மில்லிகிராம், 500 மில்லிகிராம், 0.3 மில்லிகிராம்லாம் நாங்க எழுதிக்கிட்டே இருக்கோம்ல, ஞாபகம் வச்சிருக்கோம். அது வந்து இயல்பாக நான் அனஸ்தீசியாவையும் இந்த கண்ணதாசனுடைய தமிழையும் மறக்கல, அவ்வளவுதான். அப்புறம் ஸ்கூல்ல பேச்சு போட்டியில பங்கெடுத்துக்கிட்டதுனால அந்த இன்ஹிபிஷன் இல்ல, தாழ்வு மனப்பான்மை இல்ல. இப்போ உங்க எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கூட்டத்தை பார்த்தவுடன் பேசுபவருக்கு சில பேர் அச்சப்படுகிறார்கள். அந்த ஔவையார் சொன்ன மாதிரி, ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 11001 அப்படின்னு அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு 1000ல் 1 தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலையில் 1 கோடிக்கு ஒருத்தர் பேசலாம், 1,00,000 ஒருத்தர் பேசலாம். ஆனால் இந்த கண்ணதாசனில் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் சேலம் நகரத்தார் சங்கத்தார் என்பதை பதிவு செய்கிறேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் சேலத்துல எந்த மீட்டிங்னு கூப்பிட்டாலும், என்ன வேலை இருந்தாலும் நான் சேலத்துக்கு மட்டும் போயிடுவேன். மற்ற இடமெல்லாம் கூட ஏதாவது சொல்லுவேன், எனக்கு வேலை இருக்கு போக முடியாது அப்படின்னு. மருத்துவனாக இருப்பதனால் அந்த ஈடுபாடு காட்டுறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, அவ்வளவுதான். இல்லாட்டி ரிட்டையர் ஆயிட்டா பரவாயில்ல, நான் வந்து ஈஸியா எல்லா இடத்துக்கும் வந்துடுவேன். நன்றி அண்ணே. அடுத்து மணி பாபு அப்படிங்கிறவங்க சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறாங்க. கார்த்திகண்ணா, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா? மணி பாபு பண்ணியாச்சு. வணக்கம், என்னோட பேரு ஆண்டியப்பன் மணிபாபு. உங்களை வேந்தன்பட்டி, உங்கள் பேச்சு மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. நாங்க வந்து
கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்கள் அப்பச்சிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் நிறைய தடவை நான் சந்திச்சிருக்கேன். நம்ம மருத்துவக்குள்ள மதுரையில் படிக்கிறப்பவும் முத்துமல்லாவுக்கு வந்து பேசினாரு. நீங்கள் சொன்னீங்களா அத்திக்காய் திக்காய், அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினார். ரொம்ப அழகாக அவர் நினச்சார். அவருடைய ரெக்கார்டிங்க்கு நான் போயிருக்கேன் கீதா ஹோட்டலுக்கு. அவர் வீட்டுக்கு வெளியே பார்வதி பணாலயத்துக்கு வெளியே நிறைய தடவை நான் கத்துருந்துருக்கேன். எங்கள் அப்பா கூட போயிருவேன். காலையில் சீக்கிரம் போனால் தான் பார்க்க முடியும் அவரை. அவரோட பேச்சு எப்போ வேணாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம். நான் இப்போ அவருடைய புத்தகங்கள் எல்லாமே தினசரி படிப்பேன். நான் எங்கள் வீட்டில் எல்லா புத்தகங்களும் வச்சுருக்கேன். அவருடைய போகிறப்போ வானதி படிப்பது போவேன், இல்லாட்டி கண்ணதாசன் படி போகிறதுக்கு. அவருடைய எல்லா புத்தகங்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அவருடைய மகள் பேசியிருந்தாங்க, அவருடைய புத்தகங்களே எல்லாம் அரசு வந்துட்டு எல்லாருக்கும் இலவசம் வெளியிட வேண்டும் என்று. அது எப்படி இருக்கு என்னன்ட்டு கேட்குறது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி புத்தகங்களை எல்லாத்தையும் அரசு எடுத்து வெளியிட வேண்டும், இலவசமாக வெளியிட வேண்டும் போட்டிருந்தாங்க. கண்ணதாசனுக்கு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் திரைப்பாடல் இன்னொரு பக்கம் தனிப்பாடல்னு. எல்லாரும் கண்ணதாசனை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிட்டாங்கன்னு எனக்கு வருத்தமா இருந்தது. அதாவது எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, போனால் போகட்டும் போட, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, இதுலதான் வந்து மூணு பாட்டையே கண்ணதாசன் பாட்டை சொல்லி சொல்லி பண்ணிட்டாங்கிறதுனால எனக்கு வந்து எனக்கு அப்போ தெரியாது. கவிதை புக்கு எனக்கு அனுப்புனது ஃபர்ஸ்ட் இந்த தனிப்பாடல்களை அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். தனிப்பாடல்கள் வந்து நம்ம பண்ணலாம். திரை இசை பாடல்களை நான் வந்து இனிமேல் பேசும்போது கொண்டு வர முயற்சிக்கிறேன். இன்னைக்கே நான் நிறைய திரைப்பாடல்கள் சொன்னேன். ஏன்னா தமிழ்ல அவர் திரை இசை பாடல்கள்ல அவர் தமிழ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவே நான் வந்து சாதாரணமா பேச மாட்டேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு கண்ணதாசனை ஒரு ஜென்ரல் தலைப்பு கொடுப்பாங்க, இல்லாட்டி தனித்தனியா அந்த மாதிரி காதல் தத்துவம் அப்படி கொடுத்தாங்க. அதான் முதல்ல சொன்னேன், லண்டன் தான் எனக்கு கண்ணதாசன் தமிழ்னு கொடுத்துருக்கு. நான் உங்களுடைய இதை நான் பின்பற்றி செல்கிறேன். அப்படியே நன்றி அண்ணே. அடுத்து வந்து கண்ணப்பன் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. கண்ணப்பன் அவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்ண முடியுங்களா? கண்ணப்பன் VLLAYAPPA என்று நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர். நான் கண்ணப்பன் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். மாமியாரையும் மருமகளையும் பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அத மறுபடியும் உங்க வாயால் இந்த நேரத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது தமிழ்ல வருதா? எல்லாரும் கேக்கறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் சொல்லுவேன். இல்ல இப்ப இல்ல இவங்க கேக்குறது வந்து கண்ணதாசன் வந்து ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டைய கண்ணதாசன் வந்து கவித்துவமா சொல்லியிருந்தாரு. அது கண்ணதாசன் தமிழும்னு எப்படி மேட்ச் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நேரம் வேற இல்லாம இருந்தது. ஏன்னா கண்ணதாசனும் செட்டி நாட்டு தமிழும்னு அதை நம்ம வந்து கொண்டு வந்து மெரிச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாடலையே ஒரு செட்டிநாட்டு ஸ்லாங்ல கண்ணதாசன் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கே ஒரு ரசிகர் மன்றம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த புகழும் கண்ணதாசனுக்கு தான். இப்ப நான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மாமியார் வந்து மருமகளை திட்டுற மாதிரி, மாமியாருக்கு அந்த கல்யாணத்தை பேசி விட்டவர் நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர். நம்ம பேசி விடுறதுன்னு தான் சொல்லுவோம். அந்த கல்யாணத்தை பேசி விட்ட நாராயணன் செட்டியாரை திட்டி அந்த மாமியார் வந்து பாட ஆரம்பிக்கிறார். நல்லாத்தான் சொன்னாக நாராயணன் செட்டியாரு வல்லூரை கொண்டாந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனாக, ஊரெல்லாம் பொண்ணுருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும், எட்டு கண்ணு விட்டறிக்க ஏன் தம்பி மகவிருக்க குத்துக்கள் ஒன்ன கூட்டியாந்தேன் வீடு வர, 6000 வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்க வெள்ளி பார்க்கூடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையோடு பருப்பு வகை எத்தனையும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையிலே 10 வகை விரித்து வைக்க கம்பளமும் தேக்கு மரங்கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் ஏன் தம்பி தன்மகளை தந்திருந்தா, வந்தாலே மகராசி வாய்க்கரிசி இல்லாம அப்பேன் கொடுத்த சொத்து 6 நாள் தேராது கப்பலிலே வருகுதுன்னு கதையா கதை படிச்சா, கண்ணான ஏம்புள்ள காலேசியில் படிச்சு வந்து மன்னாலும் மகராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில் பொன்னா இவசனியே புத்தி கட்டு போனேனே, தம்பி மகசமச்சா சபையெல்லாம் வாசம் வரும், அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர்வடியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெள்ளரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் பச்சடியும் கிண்டி விட்டா கீழிறங்கும் தெய்வமெல்லாம், அப்படிக்கு சமைப்பாலே அள்ளி அள்ளி வப்பாலே அடுப்படிக்கு நாபோக அவசியமே இல்லாது உட்கார்ந்த வாய் வரைக்கும் ஓடி வந்து வப்பாளே,
இவளும் சமைச்சாலே எல்லாம் என் தலையெழுத்து, முருங்கையில கீரை முளையா முளைச்சுதடி, விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி, குப்பையில கீரை கொத்தா முளைச்சுதடி, அப்பா இவகையால் தான் பறிச்சு சப்பாத்தி கல்லிய போல் தையல் இல போட்டு வச்சாலே சாமி இந்த வலுசார தந்தானே, வந்த நாள் முதலா சொந்தம் பிரிச்சு வச்சா, உலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா, எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, பலகாரம் தின்பதற்கும் பசியே எடுக்கலடி, ஊசல் பணியாரம் உளுந்த விட ஊசலடி, பாருடான்னு சொன்னா பார்க்காம போறாண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்க முனை இல்லையடி, எப்படியோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டேன், கொப்பாக எங்களையா கொடுத்ததனா வச்சிருந்தா இப்பாவி கையாலா இலிசோறு திங்கோனும், ஆத்தா கொடுத்தாலே அஞ்சு தலைமுறைக்கு, ஐயா கொடுத்தாரே 500 பொன் வரைக்கும், பூமி கொடுத்தாரே போட்டாக்கா பொன் விளைய, சாமி கொடுத்தத போல் தாய் தகப்பன் கொடுத்ததெல்லாம் பாவி மகன் வாழ பங்கு கொடுத்தேனே, ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டானா, நீட்டி படுக்கும் வரை நிம்மதியாய் வாழ்ந்தேனா, எல்லாம் முடிஞ்சுதடி, எமன் வந்தால் போதுமடி, பல்லாக்கில் தூக்கி வச்சு பரிவாரம் கூட வந்து பட்ட விறகடிக்கு பாடையிலே வச்ச பின்னே மீண்டும் நான் வாழ வர போறேனா, கொள்ளி வச்சு தடமாட்டில் குடமுடைக்க வந்த உள்ள பள்ளி வர என்ன பாதுகாத்து வச்சானா, தேவி விசாலாட்சி தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மகள பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்னே, மகராசி பேயானா நல்லாத்தான் சொன்னாக நாராயணன் செட்டியார் அப்படின்னு அந்த மாமியார் வந்து சொல்லுவதாக அவர் கண்ணதாசன் கவிதையை அமைத்திருந்தார். அந்த மாமியாருக்கு பதில் சொல்வதாக மருமகள் சொல்வதாக கண்ணதாசன் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல கண்ணதாசன் இப்படி ஆரம்பிக்கிறார், அவகடகா சூப்பனக அவமுகத்தை யாரு பார்த்தா, அவுக முகம் பார்த்து அடியெடுத்து வச்சேன்னா, 10 வராகம் பணம் தந்தார் எங்கள் ஐயா, எவ்வளவு பேர் சீதனமா இவ்வளவு கண்டவுக, ராமாயணத்திலையும் ராமனுக்கு சீதை வந்தா சீதனம்மா இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா, இப்ப ராமாயணத்துல சீதையோட அதிகம் கொண்டு வந்ததா சொல்றாங்க, ராமாயணத்திலையும் ராமனுக்கு சீதை வந்தா சீதனம்மா இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா, கப்பலில ஏத்தி வச்சா கப்பல் முழுகிவிடும் அவ்வளவு சாம, அரிசி பருப்பு வர மாவு திருச்சி வச்சு மலமலையா ஏத்தி வச்சு ஊருக அத்தனையும் ஒண்ணு விடாம சேர்த்து வச்சு, நாக்காளி முக்காளி 4 வண்டி ஏத்தி வச்சு, பாயின் தலையணையும் பல வகையா கட்டி வச்சு, 4 வீடு அடங்காத அழகான பீரோவும் கண்ணாடி சாமானும் கலத்த கனத்த வெள்ளி பாத்திரமும் கட்டி கொடுத்து என்ன கட்டி கொடுத்தாக, பொன்னா பூச்சரம் வளையல் கண்டாங்கி பட்டு வகை அத்தனையும் தந்தாக, தூக்க முடியாம தூக்கும் கழுத்தூர், 300 பவனுக்கு முள்ளங்கி பத்த போல் எங்க ஐயா அத்தா எனக்கு கொடுத்தாக, பெருதாலி சிறுதாலி சுட்டி எல்லாம் செஞ்சாக, ஒருவேளை சோத்துக்கும் வழி இல்லை இவ்வீட்டில், மாமியார்னு சொல்லி மாரடிச்சு என்னவண்ண, மாமியார் கல்யாணி ஆட்சியும் தான் கட்டி விட்டா தன்மகளை, ஒரு பொட்டு தாலி ஒருவேளை சாப்பாடு, அப்படிக்கு இவளும் அடைஞ்சிருக்க வேணுமடி, சம்பந்தம் பண்ண வந்தா சண்டாளி சூர்பனக, சம்பந்தம் பண்ண வந்தா சண்டாளி சூர்பனக, வேற வைக்க நாதி இல்ல வீடு இல்ல வாசல் இல்ல, சோறு வைக்க பனை இல்ல சொத்துமில்ல பத்துமில்ல, புல்லாதான் பெத்து வச்சா பொண்ணோடு சூறோ சோறு வர, தலகாணி மந்திரமா சங்கதிய கேளுங்கடி, கொண்டாட்டி சொல் கேட்க புத்தி இல்ல ஆம்பளைய, வீட்டு மருமகளா விளக்கேத்த வந்தவள சக்களத்தை போல் நினைச்சு சதுராடுகின்றாளே, எங்களுக்கும் அண்ணன் தம்பி 7 பேர் உள்ளாக, அவங்களுக்கும் பொண்டாட்டி அணியணியா வந்தாக, எங்க அத்தா ஒரு வார்த்தை எடுத்தறிஞ்சு பேசவில்லை, என்ன போல் பெண்ணாக எண்ணி நடந்தாக, மாமியார் காரின்னா மனசிறக்கம் கூடாதா, மாமியார் காரின்னா மனசிறக்கம் கூடாதா, சாமியாரா ஆக தன்மகனை விட்டுருந்தா, நாம ஏன் இங்க வந்து நாத்தச்சோறு உங்கோனும், அவங்களுக்கும் செய்தி சொல்லி அழுப்பா அழுத்து விட்டேன், செவிடா இருக்காக செய்தி சொல்ல எண்ணமில்ல, பட்டதெல்லாம் போதும் பகவானே இங்கு வந்து சட்டியில போட்டு தாளிச்சு கொட்டி விட்டா, வட்டியில போட்டு ஒரு வாய்ச்சோறு வைக்கையில கொட்டுரா போட்டு தேல் கூட கொட்டாது, அவளுக்கு அழுவேணாம், அன்னாடம் புள்ள கொண்ட சீக்கு அழுவேணாம், தினமும் கவலையடி, கோட்டையூர் அம்மன் தான் கூலி கொடுக்கணும், எங்க தேவி மகமாயி காளியம்மா கேட்கணும், தம்பி மகளை எண்ணி தாளமுள்ள கொட்டுரா, நம்பி அவளும் வந்திருந்தா நாயாக போயிருப்பா, கும்பி கருகி குடல் கருகி நின்னுருப்பா, வெம்பி வெதுங்கி விளக்கமாறாயிருப்பா, நானா இருந்த மட்டும் நாளளவுக்கு பால் ஊத்தி தேனா கொடுத்தவளை திமிர் குடிக்க வச்சிருக்கேன், போனா போகட்டும்னு பொறுத்து கடந்தாக்கா, தானா நான் கொட்டுறா தடம்புரண்டு ஆடுறா, ஆத்தா இவ தலைய போட்டாத்தான் எனக்கு சுகம், எப்ப வருவானோ எடுத்துக்கின்னு போவானோ, இது எம்மன், எப்ப வருவானோ எடுத்துக்கின்னு போவானோ, இப்ப வா சாவா, இழுப்பா இழுத்து கடையா கிடந்து கிறுக்கு பிடிக்காம சாகவே மாட்டா, சத்தியமா சொல்லுறேனா, எங்க குலதெய்வம் இருந்தா பழிவாங்கும், பங்காளி மக்கள் எல்லாம் பார்க்க பழிவாங்கும், படுத்து நான் மருமகளை படுத்து விட்டான்னு சொல்லி நடுத்தருவில் நின்று 4 பேர் சிரிப்பாக பார்க்கத்தான் போறேன்டி பார்க்கத்தான் போறேன், ஒருத்தனுக்கு முந்தானா ஒழுங்கானா போட்டு இருந்தா இருக்கிற தெய்வமெல்லாம் எனக்காக கேட்கணும், அவகடக்கா சூப்பனாக அவமுகத்தை யாரு பார்த்தா அப்படின்னு முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான்.
நன்றி அண்ணே. அடுத்து யுகே நகரத்தார் சங்கத்துடைய தலைவர் திரு குமார் அவர்கள் சில கேள்வி கேட்க விரும்புறாங்க. கார்த்திகேயன் நாகப்பன் குமார் என்ற அந்த ஐடியா கொஞ்சம் அன்மியூட் பண்ண முடியுங்களா? வணக்கம் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், ரொம்ப அருமையான பேச்சு, ரொம்ப ரசித்து கேட்டேன், நன்றி. ஒரு முறை தமிழரவி மணியன் பேசும்பொழுது கண்ணதாசன் வந்து அவர் 54 நினைக்கிறேன் அவர் இறக்கும் பொழுது அவருக்கு வயது, அந்த வயசில் அவர் இறந்தது வந்து அது அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா ஒருவேளை இன்னும் பேர் வந்திருக்காதோன்னுங்கிற மாதிரி சொன்னார். அது ஒரு டிபேட்டபிள்னு வச்சுங்களேன், ஒரு கேஸ் அது அது சரியா சரியில்லையாங்கிறது கேட்கலாம். ஆனால் கண்ணதாசனே வந்து கலைவாணரை பற்றி ஒரு இது எழுதியிருக்கும் பொழுது நான் ஒருவேளை அதனால தான் ஒரு தமிழ் ரீமணி என் சொன்னாரான்னு தெரியாது, உங்கள் கருத்து கேட்கறதுக்காக தான் நான் கேட்குறேன். இளமையில் மாண்டான் என்றும் இளமையாய் வாழ எண்ணி கிழமையை நான் பெற்றாலும் கிருட்டினன் உருவம் நெஞ்சில் இளமையாய் நிற்குமென்றோ. ஒருவேளை நம்ம அவரை வந்து அந்த ஒரு ஒரு உயர்ந்த நிலையிலேயே பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் போனாரோ அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்னொரு 10 வருஷம் நம்ம கவிதை கிடைச்சிருக்குமே, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 வருஷம் இருந்திருந்தா நிச்சயமாக கவிதை தான் கிடைச்சிருக்கோம். ஏன்னா காதலுக்கு வயது இல்லைங்கிற மாதிரி கண்ணதாசனுடைய கவிதைக்கு வயது ஒரு தடையாக இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்னா நிச்சயமா கூட தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் இத்தனை வருஷத்துல அவர் கொடுத்த கவிதை பொக்கிஷத்துல இது தவறுன்னு தள்ளி விடுற மாதிரி எந்த கவிதையுமே இல்லை. இப்ப பட்டுக்கோட்டை இவரை விட வயசு குறைவா தான் வாழ்ந்தாரு, அவர் ரொம்ப சூப்பரா கவிதைகள் கொடுத்துட்டாரு. அதுங்கன்னா நம்ம வந்து பட்டுக்கோட்டை இன்னும் வாழ்ந்திருந்தா ஒருவேளை அவர் டைலூட் ஆயிருப்பாரோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்ணதாசனை நான் தீர்க்கமாக நம்புகின்றேன், அவர் கூட இருந்திருந்தால் ஏன்னா கடைசி பாட்டு வரைக்கும் அந்த கண்ணே கலைமானை வரைக்கும் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் அவர் எழுதினது எல்லாமே ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாது. நீங்க அவர் கண்ணதாசனுடைய கவிதைகள் எந்த கவிதை ஒரு 3 தரம் படிச்சு பாருங்க, 3 தரம் நீங்க மிரண்டுருவீங்க இந்த அளவுக்கு எழுத முடியுமா அப்படின்னு. எனக்கு இன்னுமே கண்ணதாசன்ல வியந்து போறது நானே சொல்றேன், மயக்கு மருத்துவன் நான் மயங்கி போனேன்னு அவர் கவிதை கண்டுன்னு சொல்றதுன்னா அந்த அளவுக்கு அவர் கவிதை வெள்ளத்தை கொட்டியிருக்கிறாரு. அவர் இன்னும் கூட இருந்திருந்தா என்னுடைய கருத்து நமக்கு அதிகமாகத்தான் கவிதைகள் கிடைத்திருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நன்றி அண்ணன். அடுத்து பேராசிரியர் கண சிற்சபேசன் அவர்கள் ஒரு வார்த்தைகள். பேராசிரியர் என்கிட்ட என்ன கேட்க போறாங்க, அவங்களே ஒரு கடலாச்சு. எங்க வாத்தியாருக்கே வாத்தியாரா இருப்பாங்க, என்ன என்ன கேட்க போறாங்க? அன்மியூட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. டாக்டர் ஒரே ஒரு கேள்விதான், நிஜமாவே நீங்க டாக்டர் தானா? எனக்கு இப்ப அது சந்தேகமா போச்சு. நாங்கெல்லாம் எங்க போறது, இந்த பேச்சாளர்கள்லாம் எங்க போறது? பெரிய வளர்ச்சி, நான் ரொம்ப நிறைய நாளா கேட்டுட்டு இருக்கேன், டாக்டருக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு கம்பன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஏன்னா இன்னைக்கு ஆனா நான் வந்து யூகே நகரத்தார் சங்கத்தையும் லண்டன் நகரத்தார் சங்கத்தையும் தான் பாராட்டணும். ஏன்னா ஒரு பேச்சாளனை எப்படி இழுத்து கொண்டு வரணுங்கிறது அந்த அமைப்பாளர்கள்ட்ட தான் இருக்கு. அவர்கள் கொடுத்த தலைப்பு தான் அற்புதமான தலைப்பு. நீங்க கண்ணதாசனும் தமிழும்னு சொல்லிட்டீங்கல்ல, இல்லைன்னா வெறும் பாடல்களா சொல்லி முடிச்சுட்டு போகாம அந்த தமிழ் இலக்கிய வரலாற்றுல கண்ணதாசன் எப்படி போய் ஒரு அருமையான வைரமாக அவர் பதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அழகாக காட்டினார். அதோட கம்பனில் பல பகுதி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன், உரைநடையில அற்புதமாக எழுத வல்லவர் கண்ணதாசன். எனக்கு ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாரு, நான் ஒரு பதிப்பகம் வச்சேன், அதுக்கு ஒரு நூல் எழுதி கொடுத்தாரு. ஒரே மாசத்துல 30,000 பிரதி வித்துருச்சு அந்த புஸ்தகம். டாக்டர் நீங்க படிச்சிருப்பீங்க அத, அந்தி சந்தி அர்த்தஜாமம்னு ஒரு புஸ்தகம். அந்தி சந்தி அர்த்தஜாமம்னு 3, பாலமை பருவம், இளமை பருவம், முதிய பருவம், 3 எழுதியிருக்காரு, அது அழகா எழுதியிருக்காரு. அது போக இன்னொரு நூல் எழுதிட்டிருந்தார், அந்த நூல் வந்து தினமணியில வந்த நூல் நான் போட்டேன், அதுலதான் எழுதுறாரு ஒரு உண்மை. அவரை போல உண்மையை எழுதியவர்கள் யாருமே கிடையாது, உண்மையை சொல்ல என்னையும் அஞ்சியதும் இல்லை, என்னையும் அஞ்ச மாட்டார் அவரு. அதுல எழுதுறாரு, உயிரோடு உலவுகிற பாத்திரங்களை வைத்து எழுதிய நூல் என்னுடைய நூல் இது என்று நான் எந்த கோயிலும் சத்தியம் செய்வேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. எந்த கோயில் வேணாலும் நான் சத்தியம் பண்ணுவேன், இது
உயிரோடு உலவுகிற பாத்திரங்களை மட்டுமே வைத்து எழுதிய நூல்னு. அப்புறம் அவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், கவிஞரை, ஐயா அர்த்தம் உள்ள இந்து மதம்னு எழுதியிருக்கீங்களே, அர்த்தம் இல்லாத எந்த மதம்னு கேட்டேன். அர்த்தம் உள்ள இந்து மதம்னு கேட்டீங்க, அர்த்தம் இல்லாத எந்த மதம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அர்த்தம் உள்ளது எந்த மதமும் இல்லை, ஆனா இந்து ஒருத்தன் தான் தன் மதத்துல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறான், அவனுக்காக எழுதுனேன். இந்து ஒருத்தன் தான் தன் மதத்துல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறான், அவன் மதம் கொண்டு திரியினா அவனுக்காக அதை எழுதுனேன். ஆனா டாக்டர் அற்புதமான பேச்சு. நான் ஒரு உங்களோடு நான் எந்த ஊர் போனாலும் நான் வருவேன், இந்த மயக்க மருந்து கொடுத்துட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, அளவா மயக்க மருந்தை கொடுங்க, அதிகமாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா நான் மீண்டும் எந்திரிக்கணும். உங்க பேச்சுல இருந்து மீண்டும் எந்திரிக்க முடியாம திரும்பவும் படுத்துக்கிறேன். அழகான பேச்சு, உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாட்டுகிறேன். அடுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இங்கே சென்னையிலே காத்திருக்கிறது. யாரோ ஒரு அன்பர் கேட்டார் திருக்குறளை பற்றி. இங்கே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்கு, அதுல உங்களுடைய பேச்சை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இப்பவே நீங்க கண்ணதாசன் திருக்குறள் கருத்துக்களை, திருக்குறளே சொல்லணும்னு அவசியம் இல்லை, திருக்குறள் கருத்துக்களை எப்படி பாடி இருக்கிறார் என்பதற்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு அழைப்பு வரும். இங்க இதே மாதிரி ஜூம்லேயே யூ கேன் ஜூம். நன்றி. இரு நகரத்தார் சங்கங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க தமிழ் துண்டு. நம்முடைய நகரத்தார் பெருமக்களுக்கு சைவமும் தமிழும் இரு கண்கள், அதை போற்றி எப்பொழுதும் வளர்த்து கொண்டு வாருங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக மெய்யப்பன் முத்துராமன், அந்த ஐடி கொஞ்சம் அன்பிளாக் பண்ண முடியுங்களா? அவங்க கனடால இருந்து பேசுறாங்க, அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறாங்க. மெய்யப்பன் முத்துராமன் தான் நினைக்கிறேன், டாக்டர் மெய் கனடான்னு போட்டிருக்காங்க. அற்புதமான படைப்பு. ஆஸ்கர் பரிசு எல்லாம் யார் யாருக்கோ குடுக்கறாங்களே, உங்களுக்கு குடுக்க கூடாதா? நானும் விருது வேண்டாங்கறேன், விருதே வேண்டாங்கறேன். அடுத்தது, அடுத்த கவிஞர் வந்து கண்ணதாசன் உருவான மாதிரி நீங்க பேசுறீங்க, புகுந்து விளையாடுறீங்க, அதாவது பழச்சத்தியம் ரொம்ப அதிகமா இருக்கு. கார்டெக்ஸ்ல இவ்வளவுதான் எபிலிட்டி இருக்குன்னு பேரு, ஆனா உங்களுக்கு வந்து அஞ்சாறு கார்டெக்ஸ் ஒன்னா இருக்குன்னு போல தெரியுது. திஸ் இஸ் அமேசிங். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது முடியா இவ்வளவு மெமரி பவர் பார்த்ததே கிடையாது. உங்களுடைய எபிலிட்டியை நீங்க என்ன பன்முறை வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு, அதை வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வரும் சந்ததிகளுக்கு. நீங்க எல்லா இடங்களையுமே நீங்க போடுறீங்க அமீபா மாதிரி, நீங்க போகாத இடமையில சூட போடிய நிறைய வச்சிருக்கீங்க. ஆனா கண்ணதாசனுடைய கருத்துக்கள்லாம் எனக்கு வந்து கண்ணதாசனுடைய காதல் பாடல்களும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய தத்துவ பாடல்களும் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அப்பச்சி தான் எனக்கு அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சின்ன வயசுல வந்து அந்த கண்ணதாசன் மேல ஒரு ஆசையும் பாசத்தையும் கொடுத்தாங்க. அவருடைய மீட்டிங் நான் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர்ல படிக்கும் பொழுது பல முறை வந்து வந்திருக்கிறாரு ஆனுவல் மீட்டிங்க்கு, பக்கத்துல இருந்து கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அவர் அப்படியே அற்புதமா போய் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு அழகான கவிஞர் என்ன அளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பொக்கிஷன். அதுல அவங்க கதையில நான் பார்த்திருக்கேன், மலைத்துவசி மலைத்தரசி வந்து அவருக்கு வந்து நாக்கில் எழுதலான்னு சொன்னாங்க. நான் வீப்பாள்கிட்ட சொன்னேன், நம்ம போனா நமக்கு எதுவும் கிடைக்குமாடா, தென்னாலிராமனு கிடைச்ச மாதிரி. நான் போயிருக்கும் போது பார்த்தோம், போன வருஷம் அமர்நாத் ஜி போயிட்டு வந்து வரும்பொழுது பார்த்தோம், அதுவும் வைஷ்ணவ தேவி போயிருக்கும்போது அந்த தென்னாலிராமன் இருந்த இடத்த பார்த்தோம். அவர் காளி வரப்பிரசாதமா தொட்டெல்லாம் கும்பிட்டோம். ஆக உங்களுக்கு ஒரு அற்புதமான இது. அடுத்த இது வந்து நீங்க கனடா நடத்தார் சங்கத்துக்கும் பேசணும், நான் பீப்பால்டையும் பேசுறேன், ஆர்கனைசர்ட்டையும் பேசுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வரும் சந்ததிகளுக்கு அதை முறையா நம்ம கொடுக்கணும். அவங்க வெளிநாட்டு இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க, பல பிரான்சஸ்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து இந்த உணர்வுகளை கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய யூனிக் கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? வெரி பேலன்ஸ்ட், நீங்க வெரி கிளாரிட்டி இஸ் அமேசிங் அண்ட் எக்ஸலண்ட். உங்களுடைய நீங்க அனசட்டிங்கிறதுக்கு பொருத்தமா இருக்குது, நீங்க வந்து பேலன்ஸ்டா பேசுறீங்க. திஸ் இஸ் அமேசிங், அமேசிங், அமேசிங். நீங்க வந்து 100 ஆண்டு வாழணும், நிறைய கவிதைகள் இது மாதிரி கொடுக்கணும்,
நீங்க திருக்குறள்ல வந்து வேற மாதிரி போறதா சொல்றீங்க, போடுங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். போடல, அது கண்ணதாசன் சொன்னது, நான் சொல்லல. கண்ணதாசன் சொன்னது. ஆமா, திருக்குறள் வேற மாதிரி போறதுன்னு இல்ல. ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமா வரணும், அது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு பன்முகம் இருக்கு, ஒண்ணு வந்து டாக்டர் முகம், இன்னொன்னு வந்து பண்டிதருக்கு பண்டிதர் தமிழ் பண்டிதர் முகம் இருக்கு. திஸ் இஸ் அமேசிங். உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஜீன் வந்திருக்குது, ஒரு ப்ராடிஜி மாதிரி இருக்கிறீங்க. நீங்க நம்ம தமிழர்களிருந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், பெரிய விருதே கொடுக்கணும். ஆமா, உண்மையான விருது கொடுக்கணும். நிறைய போகஸ் எல்லாம் வெளியே விடுறாங்க நிறைய பேர், ஆனா உங்களுக்கு ரியலி போகுது. Thank you. Thank you. Long live Vinashchandra. We are very proud of you. Our family should be very proud. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமை. உங்களை பக்கத்துல இல்ல இருந்து அப்படியே கட்டி தையோ ஆசா அப்படியே உங்களை வந்து உபசரிக்க. ஆனா கொரோனா வேற வந்து குறுக்க நிக்குது பெருசா மழை மாதிரி. நெத்தி கணக்கு. நன்றி அண்ணன். அடுத்து டாக்டர் கதிரேசன் அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள். நன்றி. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் லண்டன் நகரத்தார் சங்கத்துக்கு. அவங்க டாக்டர் மீனாட்சி சுந்தரமும் நானும் போன சனிக்கிழமை தான் ஒரு ஜூம் மீட்டிங்ல என்பிஎன்ஏல கலந்துக்கிட்டோம். அப்பவே அவங்க கிட்ட இந்த தொடர்பை வாங்கி வச்சிருந்தேன். அருமையான பேச்சு. அவங்களுக்கு ஒரு கேள்வி. கண்ணதாசன் வந்து பல தலைப்புல கவிதை எழுதியிருக்கிறாங்க. காதல், தத்துவம், ஆன்மீகம், எல்லா கதையிலையும் எழுதியிருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு? ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும் கண்ணதாசன் இருந்துல. ஆனா அவர் வந்து இந்த தத்துவத்தை விட எனக்கு என்னன்னா, இந்த காதல் பாட்டு எழுதும் போது இந்த பெருமிதம் அப்படிங்கறதுல வந்து அந்த உணர்வு, அந்த ஒன்பான் சுவையில நான் தான் பெரிய கிங்குங்கிற மாதிரி அவர் அந்த பாட்டு எழுதுவாரு. அதனால எனக்கு வந்து அந்த பாடல்கள் வந்து எனக்கு அதை படிக்கும்போது ஒரு ஃப்ளோவா நமக்கு வரும். அந்த காதல் பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறது டீசெண்டாகவும் எழுதியிருப்பாரு, இன்டீசெண்டாகவும் எழுதியிருப்பாரு. பட் பெருமிதம்ங்கிற உணர்வு அதுல இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மூணும் பாத்தீங்கன்னா கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் நீ வெகுவாக கவர்ந்தவை. நான் இந்த 24ஆம் தேதி கண்ணதாசன் பிறந்த நாளுக்கு சரஸ்வதி ராமநாதன் நடுவராக இருக்க நான் சுழலும் சொல்லரங்கம் கண்ணதாசனின் பாடல்களில் அதிகம் மக்களை சென்றடைந்தது. காதலா பக்தியா தத்துவமான்னு போட்டிருக்காங்க, அதுல நான் காதல் தான் பேசுறேன். காதல் பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அவர் பண்ணதுல. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லணும்னா நான் அவர் அந்த பெருமிதமா எழுதுனதை சொல்றேன். நான் தான் ஒரு பெரிய கிங் மாதிரின்னு அவர் எழுதுன மாதிரி இருக்கும். நான் சொல்ல பாருங்க, அழகான சின்ன வீடு, அடுக்கடுக்காய் புத்தகங்கள், பழங்கால ஓவியங்கள், பஞ்சனை குளிர்ந்த காற்று, தொடத்தக்க இளைய கன்னி, தொண்டுக்கோர் சிறிய பையன், பழுதிலா எழுதுகோல் எழிலான காகிதங்கள், எழுதுகோல் பழுதில்லாமல், பழுதிலா கண்ணன் பற்றி பாடல் நான் பாட வேண்டும், பாடி நான் ஆடும்போது இளையவள் ஆட வேண்டும், எழுதருங்கலைகள் யாவும் எம்மிடம் பணிதல் வேண்டும், இழைகூட பிரியாதவாறு இருவரும் இணைதல் வேண்டும், சந்திரன் ஒளியில் தென்னை சாயும் நிலா முற்றத்தில் செந்தமிழ் பெண்ணால் மார்பில் சில் என்று சாய்தல் வேண்டும், மந்திரம் போட்டாற்போல் மயங்கி கிடந்து அந்தியில இன்பம் தொடர்தல் வேண்டும், ஆனந்த கலைகள் வளர்தல் வேண்டும், வறுமையிலா வாழ்க்கையில் நீந்தி பலமான கோப்பை ஏந்தி பெறுவது ஆத்ம சாந்தி, பிறப்பினில் நான் சூரிய காந்தி, பிறப்பையும் மறந்து பஞ்ச பேதையிரதம் நினைப்பையும் மறந்து வாழ்வில் இன்பமே நிறுதல் வேண்டும், கொண்டு வந்தாரும் இல்லை கூடையிலே வாரிவாரும் இல்லை, குறைவிலா சுவைகள் யாவும் உண்டு பார்த்திருந்து இவ்வுலகத்தை மறந்தால் என்ன, வண்டுக்கு ஒரு நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதோ அப்படின்னு வண்டு மாறி மாறி போகுது இல்ல, அது மாதிரி காதல் அப்படி நான் பண்ணிட்டே போவேங்கிறாரு அவரு. இது மாதிரி எல்லா பாட்டுமே அப்படி ஒரு மதர்ப்பு இருக்கும். அதனால எனக்கு அந்த பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிங்கிறது வந்து உண்மையான பேர் இல்ல, திருநாம் மெய்யப்பன். இங்க தெரியன்னு சொன்னதான் கூப்பிடுவாங்க எல்லாருங்களும். கேக்குது எல்லாருக்கும்? கேக்குதுங்க. நான் வந்து கேல்கரியில இருக்கேன். மணிபாபுடைய அத்தை மகன் தானா? வீடியோ இல்லையா? நான் பார்க்க ரொம்ப அழகா இல்ல அதனாலதான். இல்ல ரொம்ப வீடியோ நல்லா இல்ல அதனால போடல, இல்லாட்டி போட்டிருக்கேன். ரொம்ப ஆழமான பேச்சு, அருமையான பேச்சு டாக்டர், ரொம்ப நல்லா இருக்குது. கண்ணதாசன் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கு விருந்து உனக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. சிங்கப்பூருக்கு வந்த அறிஞர் யாருமே எங்க வீட்டுக்கு வராம போனது இல்லை. ஐலன், டாக்டர் மூவா எல்லாரும் வந்திருக்காங்க.
அது மாதிரி கண்ணதாசன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த செட்டியாருங்கிற முறையில நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிப்போம். அவர் பெரியரும் கண்ணதாசன் படம் எங்க வீட்டுல வச்சிருந்தேன், பாரதியார் பக்கத்துல கண்ணதாசன் படமும் வச்சிருக்கேன் வீட்டுல. அதுல கீழே எழுதி போட்டிருக்குது, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ரொம்ப பிடித்தமான வரிகள் அவர் சொன்னது. அது நீங்க நீ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அவ்வளவு ஆழமான கருத்து. அப்புறம் அவர் தத்துவம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உழைப்பே மூலதனம், உரிமையில்லா ஏழை இனம். ரொம்ப நல்ல அழகாக சொல்லியிருக்காரு. அது இந்த மாதிரி நீங்க தத்துவம் கண்ணதாசன் தத்துவமும் ஒரு அது மாதிரி ஒரு பேச்சு அடுத்தோட கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. இந்த நகரத்தை மூணாவது ஸ்பீச்சு புக் ஆயிடுச்சு. இது என்ன, நான் தொழில விட்டுட வேண்டியதான். நன்றி. என்ன அடுத்ததாக திரு நாச்சியப்பன் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அன்மீட் பண்றீங்களா? இல்ல, நாச்சியப்பன் சுப்பிரமணியன் இல்ல, அவங்க இல்ல. சாரி, நான் பேர் மாத்தி சொல்றேன். திரு முருகப்பன் சுப்பிரமணியம் அன்மீட் பண்ணியாச்சு. ஹலோ. சொல்லுங்க. சார் கேக்குதா? சார் மைசெல்ஃப் முருகப்பன், அம்பத்தூர் சென்னையிலிருந்து பேசுறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் லண்டன் நகரத்தார் சங்கத்துக்கும் யூகே நகரத்தார் சங்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் செஷனில் எல்லாரும் பேனிக் ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சண்டே ஈவினிங் அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப கூலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ரோக்ராம். எஸ்பெஷலி ஏஎல்எம் சாரோட பேச்சை நான் இப்போ தான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல கேட்டிருக்கேன். பெரும்பாலும் கண்ணதாசன் ப்ரோக்ராம் பத்தி இசைக்கவி ரமணன் சாரோட ப்ரோக்ராம் ஜாஸ்தி பார்த்துருக்கேன் யூடியூப்ல. ஸோ அந்த ப்ரோக்ராம் ரொம்ப, அதுல நிறைய திரையிசை பாடல்கள் வரும். அந்த ஒரு இம்பாக்ட்ல தான் இப்போ சாரே நான் அதை இன்சிஸ்ட் பண்ணது. ரெண்டாவது, ஒரு ரிலேஷன் ஒருத்தர் தான் சொன்னாரு கண்ணதாசன் சார் பத்தி, நம்ம ஏஎல்எம் சாரும் நல்லா பேசுவாங்க, அதையும் கேட்டுப்பாரு அப்படின்னாரு. ஸோ கேட்டபோது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் என்னன்னா, நானும் கூட ராங்கி இருந்தான். ஸோ அது ஒரு கூடுதல் சந்தோஷம். இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உங்க பேஜில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, எல்லாருக்குமே கொஞ்சம் கண்ணதாசனை முழுசா உள்வாங்குறவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். நம்ம வந்து கண்ணதாசனை ரசிச்ச அளவுக்கு வேற யாரும் ரசிக்கலன்னு ஒரு இது இருக்கும். அது இப்போ சாரோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் அது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. பட் இவ்வளவு விஷயங்களை ஞாபகம் வச்சு ரொம்ப தங்க தடை இல்லாம இவ்வளவு தெளிவா சொல்றதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணுதான் ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கு. இத நீங்க அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல இதை மேலும் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இந்த சாப்ட்வேர் பாருங்க, ராங்கியத்துல இருக்கிறவரு சென்னையில இருந்து என் பேச கேட்கறதுக்கு லண்டன்ல இருந்து ரெடி பண்ணி கேக்குற மாதிரி இருக்கு பாருங்க. உலகம் எப்படி இருக்கு ராங்கியத்துக்காக நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாரும் வந்து இது பண்ண ரொம்ப நன்றிங்க. நம்ம ஆல்ரெடி நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஸோ குறைஞ்சது இன்னொரு 10 நிமிடங்களுக்குள்ள முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டாக்டர் செல்வம், ஆண்டியப்பன் செல்வம் அவங்க, அவங்களுடைய இதை கொஞ்சம் அன்மீட் பண்ண முடியுங்களா? பண்ணியாச்சு. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் டாக்டர். எல்லாம் கோவிட்ல பார்த்துட்டு இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இது எப்படி பார்க்கறது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. சற்றுமுன் பேசிய கனடாலேருந்து பேசிய திருநாவுக்கரசு மையப்பன், திரு மையப்பன் வந்துட்டு என்னுடைய பெரியம்மா மகன். பெரியம்மன் பேர் மே திரு அரசு திருநாவுக்கரசு. அவங்க ரேடியோ சிங்கப்பூர் ரேடியோ தமிழ்ல ஃபஸ்ட் அவங்க ஆரம்பித்தாங்க சிங்கப்பூரில். எங்கள் குடும்பத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அப்பா வந்துட்டு வித்வான். அப்பா தான் வளம்புரி பதிப்பகம்னு பதிப்பகம் வச்சுருந்தாங்க. அதில் தான் கண்ணதாசனுடைய வனவாசம் எழுதி விட்டாங்க முதல் முதல்ல. கண்ணதாசன் வீட்டுக்கு நான் நிறைய போயிருக்கேன். அப்பாவும் அவங்களும் நிறைய தொடர்பு கொண்டவர்கள், அடிக்கடி பார்த்துக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. உங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய மச்சனை சொல்லுவாங்க, கண்ணதாசன் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ நேரம் போகுது நேரம் போகுதுன்னே தெரியாது அப்படிவாங்க. அது மிகவும் உண்மை. ரொம்ப அருமையான பேச்சு. மேலும் மேலும் உங்களுடைய கண்ணதாசனுடைய பேச்சுக்களை கேட்க மிக்க ஆவல். நன்றி. நன்றி அண்ணே. அடுத்து வந்து கண்ணமை அப்படின்ற பேரில் இருந்திருக்கவங்க அன்மியூட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம். கேட்கலாமா? கேளுங்க.
டாக்டர் சார், மீனாட்சி சுந்தரம் சார், நீங்க ரொம்ப அருமையா கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் எடுத்து சொல்றீங்க. உங்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கண்ணதாசனுடைய பாடல்கள் நிறைய பாக்குறேன். எவ்வளவு அருமையான ஒரு ரைட்டர் அவங்க, ரொம்ப நாங்க மிஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவு நாளா. நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு பாடலையும் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஒரு முத்துக்கு முத்தாக பாடல்கள்லாம் வந்து கண்ணதாசன் எழுதினதுதான். அந்த பாடலாம் கேட்டு நான் அழுதுட்டேன். அவ்வளவு ஒரு ஒவ்வொரு லைனும் அவ்வளவு ஒரு மீனிங்ஃபுல். ஒரு மருமகள் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பெரிய மகன் எப்படி இருக்கணும், ஒரு சின்ன மகன் எப்படி இருக்கணும், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் அது ஞாலத்தின் மான பெரிது, அந்த திருக்குறளை அப்படியே மையமா வச்சு அந்த கருத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு சினிமா பாடல்கள்ல கண்ணதாசன் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப வந்து மருதகாசியோ பட்டுக்கோட்டை ராம பட்டுக்கோட்டையோ அவங்க கல்யாணசுந்தரம் பாடுற பாடல்கள்ல கூட அந்த ஒரு ஏதோ ஒரு குறைகிற மாதிரி இருக்கு, அது கண்ணதாசன் பாடல்கள்ல இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் சென்று அடையணும். அது வந்து ஒவ்வொரு லைன்லையும் எவ்வளவு கருத்துக்கள் புதைந்து இருக்கு. இதெல்லாம் எப்படி எழுதியிருக்காரு கண்ணதாசன்? இது வந்து உங்க மூலமா நாங்க வந்து இதை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஆன்லைன் மீட்டிங் நான் உங்களோடது பாத்திருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல நீங்க சொன்ன அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லலாமா சார்? நீங்க சொன்ன ஒரு கவிதை, கண்ணதாசனுடைய கவிதை பெண் பற்றி சொன்னது, சொல்லலாமா? கண்ணகி வடிவம் பார்த்தேன், செம்பொனால் கோதை பார்த்தேன், தேவியவள் ராதை பார்த்தேன், நம்பி நானும் நகரத்து பெண்ணை பார்த்தேன், கொம்புதான் இல்லை கோலங்கள் விலங்கு கோலம், குதிரைவாள் கொண்டை போட்டு குறைவான ஆடை போட்டு, குதிகாலை பின்னம் தூக்கும் கோமாளி நடையன் போட்டு, மதியாது நேரே பேசும் மாதரை கண்டு, நதி போன்ற உள்ளம் நாணத்தால் நடுங்குதம்மா. அது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான கவிதைகள்லாம் சொல்லணும் அவசியம். அவங்களோட இதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். இது வந்து எல்லாருக்கும் ஒரு கொண்டுட்டு போகணும். நீங்க உங்க மூலமா தான் அது முடியும். நிறைய உன்னதமான கருத்துக்கள் ஒவ்வொரு லைன்லயும் அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு சார். நான் இப்ப நிறைய பழைய பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். அதுல கண்ணதாசனுடைய அந்த விதை வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அது உங்க மூலமா வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கண்ணதாசன் வந்து சொல்லியிருக்காரு, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த ரெண்டு ஸ்டான்ஸாக்கு அப்புறம் அதுல எழுதியிருக்கோம், அந்த பெண்களை பத்தி நவநாகரிகம் என்ற பெயரில் அவர்கள் உடையை சரியா போட மாட்டேங்கிறாங்கிறத அதில் எழுதியிருப்பாரு. தொடையினை வெயில் பார்க்க, தோள்களை வானம் பார்க்க, இடையினை எவரும் பார்க்க, இளமைக்கு சந்தை கூட்டி வரும் பெண்ணை நடைவயில் அன்னம் என்று நான் நவிழ மாட்டேன் தம்பின்னு எழுதியிருப்பாரு. அதை நான் வந்து ஆட் பண்றேன். அதுல இதுல ஒரு க்வெஸ்சன் வந்து 24ஆம் தேதி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். மீட்டிங் ஐடி 867, திருப்பி சொல்றேன், மீட்டிங் ஐடி 867-9412-3734, பாஸ்வேர்டு 1112233, மீட்டிங் ஐடி 867-9412-3734, பாஸ்வேர்டு 1112233. நான் இதை வந்து டாக்டர் நாச்சியப்பனுக்கு அனுப்பிடுறேன், அப்படி இல்லாதவங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஐ ரிப்பீட், மீட்டிங் ஐடி 867-9412-3734, பாஸ்வேர்டு 1112233. நன்றி அண்ணன். இறுதியாக இரண்டு கேள்விகள். மலேசியால இருந்து ஒரு நேயர் வந்து, இதுவரையும் கண்ணதாசன் புத்தகங்கள் படிக்காதவங்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எந்த புத்தகங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் வந்து கண்ணதாசனுடைய கவிதை தொகுதிகள், தனிப்பாடல் தொகுதிகள் 7 இருக்குதுங்க, திரை பாடல் தொகுதி 5 இருக்குது. ஸோ இந்த 7ம் 5ம் வாங்கி அவங்க படிச்சுட்டாங்கன்னா கண்ணதாசன் வந்து எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரசிகத்தின் முதல்ல. அதுக்கு அப்புறமா அதுக்கு போகலாம், மாங்கனி, ஆற்று நடத்தி ஆதிமந்தி, அப்புறம் அம்பிகை, அழகு தரிசனம், கூடி கொடுத்த மங்க, பாடி கொடுத்த மங்களங்கள், நிறைய அவருடைய கவிதை புக் இருக்கு. பட் முதல்ல இந்த 5, 7, 12 கவர் பண்ணிட்டாங்கன்னா அந்த சினிமா பாட்டு படிச்சாங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். எடுத்த உடனே 5, 5 எளிமையா இருக்கும். 5 வால்யூம் இருக்கு, அது முடிச்சுட்டு இந்த 7 வால்யூம் முடிச்சுட்டாங்கன்னா அப்படி ஒன்னா போகலாம். நன்றி அண்ணன். இறுதியாக யார்க்ல இருந்து திரு ராகவன் அவர்கள், அதை நம்ம போன அமெரிக்கா மீட்டிங்ல நான் சொன்னேன், தமிழ்ல பேசுறவங்க அதுவும் நகரத்தார்கள் இறுதியாகன்னு சொல்ல வேண்டாம்,
நிறைவாகன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க நிறைவாகன்னு சொல்லுங்க. கண்டிப்பா திருத்திக்கிறேன். அந்த டைம் கேட்டிருக்காங்க, அந்த டைம் வந்து June 24th 5:28 PM 5:28 இந்தியா டைம், 5:30. நான் வந்து இவருக்கு அனுப்பிடுறேன். நன்றி அண்ணன். இப்ப நிறைவாக திரு ராகவன் அவர்கள். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? போன வாரம் தான் பேசணும். அதாவது கோயின்சிடென்ட்டா நிறைவாக என்கிறது அதே மாதிரி நிறைவான கேள்வி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப சந்தோஷம். அதுல போன வாரம் கண்ணதாசனை பத்தி பேசினதுக்கு அப்புறம் நாங்க இங்க ஒரு நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தது வந்து ஏஆர் ரஹ்மானும் அனிருத்தும் கௌலோச்சர் இந்த காலத்துல வந்து கண்ணதாசன் இருந்தா எப்படி போய் பாடல்கள் நம்ம இளைய தலைமுறைகிட்ட சேர்ந்திருக்கும்னு பேசிட்டு இருந்தோம். அதை பத்தின கேள்விதானே இது. இது எப்படின்னு நம்ம இளைய தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு போறது? அதாவது வெளிநாட்டுல வாழ்ற குழந்தைகளுக்கு வந்து தமிழ் படிக்கிறதே பெரிய அரிதான விஷயமா இருக்கு. நிறைய முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த மாதிரி ஒரு கண்ணதாசன் மாதிரி ஒரு இது வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிற கவலையில நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எளிதான வழி உங்களுடைய பார்வையில இருந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து. நான் வந்து இப்ப வெளிநாடுகளில் தமிழை வளர்ப்பதற்கு நகரத்தார் பெருமக்கள் பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். அதனால நீங்க அதுல கவலைப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைங்க வந்து வந்துரும். ஏன்னா நம்ம டாக்டர் ஆண்டியப்பன் செல்வன் சாரும் சொன்னாங்க, நீங்க தமிழ்லாம் வந்து தெரியும்னு நினைக்காதீங்க. நான் கேட்டேன்ல, என்ன தமிழ் தெரியாதுன்னு சொல்றீங்கன்னு. நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மியூசிக் கம்பாரிசன்லாம் நம்ம தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரகுமான், அனிருத்து, இளையராஜா, எம்எஸ்சி அப்படிலாங்க ஒவ்வொரு காலத்திலையும் இருந்தவர்கள். அந்த காலத்துக்கு ஏற்றவாறு தான் மியூசிக் போட முடியும். ஆனா தனிப்பட்ட முறையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வயசானதுக்காக சொல்லலை, கண்ணதாசனுக்கு அந்த எம்எஸ்வி தான் லிங்க். அது வந்து ஒரு டீம், அது அப்படித்தான் இருக்க முடியும். இன்றைய காலத்தில் இசை கோலோச்சுகிறது. இசை வரும் பொழுது வார்த்தைகளுடைய வெளிப்பாடு குறைச்சுதான் இருக்கும். கண்ணதாசனுக்கு வார்த்தையுடைய வெளிப்பாடு இருந்தது. அதுக்கு அவர் தான் இருந்திருக்கணும். கேவி மகாதேவன், எம்எஸ்வி சொன்னாதான் அதுக்கு கரெக்டான ஆளுங்க. தன்னுடைய இசையை குறைத்து கொண்டு இவரை வாழ வைத்தார்கள். இவருடைய கவிதை வெளியில தெரிஞ்சதுக்கு காரணமே அந்த எம்எஸ்எஸ் சொன்னாதான், டிஎம்எஸ்பி சுற்றிலாம் நம்ம சொல்றோம்ல. அதனால அந்த கம்பாரிசன் தேவையில்லை. அன்னைக்கு அவங்க வாழ்ந்தாங்க, இன்னைக்கு இவங்க வாழ்றாங்க. இப்ப பட்டின தற்பாட்டு நம்ம சொல்றோம், கம்பராமாயணம் சொல்றோம், அது என்ன இளைய தலைமுறைக்கு தெரியாம போயிடுச்சா? நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதுக்காக இவங்க வேணும், கண்ணதாசனை தூக்கி விட இவங்க வேணும்ட்டுலாம் நம்ம ஒருத்தரை குறைவா மதிப்பு போடக்கூடாது. கம்பன் போய்கிட்டு இருக்கு எல்லாமே. அதாவது ஒரு ஒரு செக்டார் வந்துட்டு தாங்க இருக்கும். அதாவது உலகத்தை ஜனத்தொகை, இப்ப இந்தியாவில ஜனத்தொகை 100 கோடின்னா 1 கோடி பேராது படிப்பான்ல இலக்கியம், மறையாது. அது வந்துட்டு தான் இருக்கும். சும்மா நம்ம சொல்றோம், பாரதி அன்னைக்கு சொன்னா நினைச்சாரு, மெல்ல தமிழ் நீ சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமீசை ஓங்கும் என்ற அந்த பேதை உரைத்தான் அவர் சொல்றாரு. இந்த வசை மொழி எனக்கு எய்திடலாமோ அப்படின்னு தமிழனை கேக்குற மாதிரி. அதெல்லாம் தமிழ் சாகல, அதெல்லாம் கண்ணதாசன் நிரந்தரமா தான் இருப்பாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க பிள்ளைங்க அதுங்களாம் விரட்டி படிக்கும். எல்லாம் ஒரு டைம் தான். நானும் சொல்றேன், வயசானதுக்காக நமக்கு கண்ணதாசனை பிடிக்கல. இன்றைய இளைய தலைமுறை கூட, ஏன்னா நான் படிச்சு பாக்குறேன், நான் ஸ்கூல் பையனா இருக்கும்போது அந்த மகாதேவி படம் வந்து நான் ஓடிட்டு இருந்தது. நான் வேற படம் நினைச்சு போயிட்டேன். மகாதேவின்னு போட்டிருந்தது. மகாதேவி படத்தை நம்ம எப்படி பாக்குறதுன்னு பார்த்தேன். ஆனா அப்புறம் அப்பா திருப்பி காசு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அந்த மகாதேவி படம் போனேன். அப்ப வந்து அதுல டயலாக் வந்தது, மனந்தாள் மகாதேவி இல்லையேல் மரணதேவி, இன்னொன்னு என் ஆசைக்கு நீ இணங்க மறுத்தாள், கண்ணான உன் மனவாளன் பிணமாவான், நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது வந்து கண்ணதாசன் எழுதினாருனே எனக்கு தெரியாது. நான் சும்மா ஸ்கூல் பையனா அதை பார்த்தேன், இது நல்லா இருக்கு இந்த ஃப்ளோ, நீ தனியாவா எனக்கு தனியாவா உண்மையில. அதுக்கப்புறம் ராஜா படம் போட்டு போஸ்டர் ஒட்டி இருந்தா அந்த படம் எல்லாம் நான் விரட்டி பார்த்தேன். ராஜா படம் போட்டிருந்தா போதும், அது எனக்கு வந்து கண்ணதாசன் எனக்கு இப்ப வேதனையா இருந்தது. கண்ணதாசன் எழுதியிருக்காருன்னு எனக்கு 2 வருஷத்துக்கு மேலதான் தெரியும், நாடோடி முன்னணி இந்த மாதிரி மேலாம். பட் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஈர்ப்பு வர்றதுங்கிறது ஏதோ ஒரு டைம்ல கிளிக் ஆயிரும். இப்ப சும்மா நம்மளே நீங்க நல்லா பேசுறீங்கன்னு என்னையவே சொல்லும் போது கண்ணதாசன் கவிதையா போகாது, அதெல்லாம் ஈஸியா போயிடும். நீங்க சாதாரண வந்தாலே போயிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நன்றி நன்றி. நேரம் காரணமாக ஒரு சிலரின் கேள்விகளை எங்களால் கேட்க முடியல, அவர்கள் அனைவரும் எங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நன்றி உரையாற்ற திரு செல்வகணேஷ் அவர்களை வரவேற்கிறேன். 11 ஆயிருச்சா, எங்களுக்கே டைம் போனது தெரியலையே. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும், உலகமெல்லாம் பறந்திருக்கும் நகரத்தார் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம்.
நமக்கு உயிர் கொடுத்து வழி நடத்தி வாழ்வு தந்து தோளோடு தோல் நிற்கும் தந்தை என்னும் உறவுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நல்ல நாள்ல நம்ம பல கவிதைகளுக்கு தாயும் தந்தையுமாக இருந்த கவிஞர் கண்ணதாசின் நினைவுகளை போற்றி அவர் உரிமையோடும் உயிர்ப்போடும் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் சொல்லாட்சியில் இந்த ஜூம்ல நல்லாட்சி வழங்கினார்கள். நான் கடைசியாக கண்ணதாசன் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த நன்றி உரை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நிரந்தரமானவர் என்றும் அழிவதில்லை. அவர் நகரத்தார்களுக்கும் நம் தமிழ் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்தவர். அவருடைய கவிதைகள், சினிமா பாடல்கள், அர்த்தமுள்ள இந்து மதம் அனைத்தும் மக்கள் மனதில் ஜீவநதியாக என்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் முத்தமிழில் இயல் இசை நாடகம் மூன்று தமிழிலும் ராஜ நடை போட்டு மக்கள் மனதில் நிலையாக நின்றவர். கதைகளின் உச்சம் கவிதை என்பார்கள். அந்த கவிதையை கவியரசர் கைவந்த கலையாக இருந்தது. ராமாயணம், பாரதம், தேவாரம், திருவாசகம் இது மாதிரி உள்ள நூல்கள்ல இருந்து நல்ல உயர்ந்த கருத்துக்களை எளிமையா சினிமா பாடல்களை வைத்து மக்களை சென்றடைய வைத்தார். தாய்மார்களின் மிஞ்சும் தாளாட்டும், சித்தர்களை மிஞ்சும் தத்துவ பாடல்களும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா நம்ம கண்ணதாசன் அவர்கள சொல்லலாம். நம்ம டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், நான் இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஓகே கண்ணதாசன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு காதல் பாட்டு இல்ல சினிமா பாட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும்தான் இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் வந்து ஒரு ஐ ஓப்பனரா கண்ணதாசனும் தமிழிலும் பத்தி ஒரு மணி நேரம் மெய் மறந்து நம்ம தமிழ்ல ஒரு நல்ல தமிழ்ல அருமையான தமிழ்ல அவங்க மருத்துவர இருந்தாலும் ஒரு மயக்க நம்மள அப்படியே தமிழ்ல மயங்கி சுத்தமான தமிழ் இந்த மாதிரி தமிழ் நான் கேட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பட்டிமன்றம் பாக்குறோம், மற்ற நிகழ்ச்சி பாக்குறோம், அதுல கொஞ்சம் ஆங்கில கலப்புகள்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனா டாக்டர் வந்து அதை எதுவுமே இது பண்ணாம ஒரு நல்ல தமிழ்ல ஒரு நல்ல ஒரு மணி நேரம் மிகச்சிறப்பாக உரையாற்றினார்கள். எங்களது எளிய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய டாக்டர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்க பாடுபட்ட அமைப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு இது வந்து ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சியில இது வரைக்கும் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க நினைப்பு இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி மிக்க மிக்க நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில வார வாரம் இந்த லாக்டவுன்ல லண்டன் நகரத்தார் சங்கமும் யூகே நகரத்தார் சங்கமும் இணைந்து பல நிகழ்ச்சிகளை இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த வாரமும் இன்னும் பல வாரங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள். நாம் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை வெற்றியடை செய்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.